online service live from UK, and I'm so glad to welcome you all from all around the globe. குடும்பமாகவும் போட்டர்ஸ் பேலஸ் மினிஸ்ட்ரீஸ் தமிழ்ல குயவனின் மாளிகை ஊழியங்கள் சார்பாகவும் அநேக நாடுகளிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறதான எல்லா தெய்வ பிள்ளைகளையும் இந்த விசேஷித ஆராதனைக்கு உங்களை அழைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாலு ஆன்லைன் சர்வீசஸ் மூலமாக அநேக ஆயிரங்களை கர்த்தர் தொட்டு கொண்டு வருகிறார். Many thousands have been touched and healed by the reviving and the prophetic word of God, and many people experience their healing in their physical lives as well. And also people that were in need of finances, they got miracles, and many were healed emotionally. And mostly many people said, Pastor, these words are a real booster for all of us. இது தான் எங்களை ஊக்குவிச்சு ஓட வைக்கிறது பாஸ்டர். இப்படிப்பட்ட இந்த லாக்டவுனும் சரியான வேலை இல்லாம, ஏன்னா அநேகர் சூசைட் பண்ணிக்கோ, சிலர்லாம் சூசைட் பண்ண, நம்மளுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல இருக்கிறவங்க சொன்னாங்க போன வாரமும் சொன்னேன், அதுக்கப்புறமும் சிலதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். ஸோ ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்மளை தாங்குகிறது. அவரோடு காத்திருக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயமாய் தெய்வ ஆராதனையின் மூலமாகவும் ஆண்டவரை துதிக்கிறதன் மூலமாகவும் நம்மளை ஒடுக்குகிற காரியங்களை, நம்மளை துன்புறுத்துகிற, துயரப்படுத்துகிற, நம்மளை வேதனைப்படுத்துகிற காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய வார்த்தை விசேஷமா இன்னைக்கு கடந்து வரப்போகிறது. God's word is going to be really powerful. It's like a two-edged sword. இப்படி போட்டாலும் வெட்டும், அப்படி போட்டாலும் வெட்டும். தேவையில்லாததை வெட்டி எரியட்டும், தேவையானதை வெட்டி தரட்டும் நம்மளுக்கு. ஆமென். சோ அதே போல இப்போ ஒரு சின்ன பிரேக் விட போகிறோம். பிரேக்னா உட்காந்துட்டு நீங்க கொட்டாய் போட்டுலாம் இருக்க வேணாம். அந்த ஒரு 2-3 நிமிஷத்தை எவ்வளவு ஆயிரம் பேர் இதன் மூலமாக நேத்தெல்லாம் ஒருத்தங்க ஒரு காணிக்கையை விதைச்சிட்டு அமெரிக்கால அவங்க யாருன்னு கூட தெரியாது, இவ்வளவு பெரிய ஒரு அபிஷேகம் நிறைந்த இந்த ஆராதனைய இன்னும் எவ்வளவு பேர் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க பகிர்ந்து கொண்டுட்டு இருந்தாங்க. நேத்து இங்கிலீஷ் ஆன்லைன் சர்வீஸ், ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ஆன்லைன் சர்வீஸ் நேத்து. இன்னைக்கு ஆண்டவர் உங்க குடும்பமாக நீங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக்ல நல்லா செக் பண்ணிக்கோங்க, அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, அதுல குவாலிட்டியை பார்த்துக்கோங்க. அதே போல யூடியூப்லயும் நம்ம வருகிறோம். உங்களுடைய நண்பர்களுக்கு ஃபேஸ்புக் இல்லைன்னா அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி இல்லை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு இல்லைன்னா டெக்ஸ்ட் பண்ணி விடுங்க. அவங்க எல்லாரும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவ்வளோ நேரம் பிரேக் கிடையாது, 2-3 மினிட்ஸ் தான் பிரேக்கு. அதை ஒரு ஊழியமா எடுத்து செய்யுங்க. இப்போ வெளியிலலாம் போய் நம்ம ஊழியம் செய்ய முடியாது, பெருசாக நம்ம போய் ட்ராக்ஸ் கொடுக்க முடியாது. இன்னைக்கு தான் மலேசியாவில் சபைகள் திறந்துருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்தியாவில் அதை குறித்து ஒன்றும் சொல்ல மாட்டானுங்க, லண்டன்ல அதை பற்றி யோசனையே இல்லை. ஆனா நம்மளாம் பாக்கியவான்கள். நாங்க சின்ன வயசுல வளரும் போது இப்படிப்பட்ட சாத்தியக்கூறுகள் எல்லாம் கிடையாது. We didn't have all these media or these kind of, you know, exposure. But God has blessed us even during times when churches have been closed down, when the word of God is void, God has given us a chance and a privilege. So why don't we use it? So share it with your friends on FB and tell them to watch it on YouTube if they don't have FB. God bless you. இதுக்கப்புறம் ஒரு என்னுடைய நான் பாடின ஒரு பாடலை அவங்க பாடா போடுவாங்க. சும்மா வீட்டில இருந்து ரெக்கார்டிங் பண்ணோம் போன வாரம். சாஃப்டா, வேற ஒன்றும் பெரிய ஹை பேண்ட் எல்லாம் கிடையாது, நானும் ஒரு கீபோர்டு, ஒரு சின்ன ட்ரம்ஸ், அவ்வளவுதான். ஆனா அது விசேஷத்த ஒரு அபிஷேகம் நிறைந்ததா இருக்கும். அந்த பாட்டுல மூழ்கி அப்படியே மத்தவங்களுக்கு அடிக்காம விட்டுறாதீங்க. கர்த்தர் நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயங்களை செய்வார். ஆமென், ஆமென். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சு
சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே முத்தோடு. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, மேபி யூ ஜாயின்ட் அஸ் லேட், யூ டிட்ன்ட் வேர் தே வேர் இன் தி பிகினிங், யூ ஜஸ்ட் ஜாயின்ட் இன். அண்ட் திஸ் ஆன்லைன் சர்வீஸ் ஹஸ் பீன் டச்சிங் சோ மெனி தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ஆல் அரவுண்ட் தி வேர்ல்ட், நாட் ஜஸ்ட் தமிழ் பீப்புள் தட் டசன்ட் ஈவன் ஃபாலோ அவர் லாங்குவேஜ். ஐ நோ யூ ஆர் வாட்சிங் இன் வேரியஸ் கண்ட்ரிஸ் லைக் ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட், அமெரிக்கா, கேனடா, ஆப்ரிக்கா, மொரீஷியஸ் அண்ட் இன் துபாய், where you don't really follow our language, but still for the presence of God and for the anointing that is there. And one person wrote to me last week. He said, I never followed the language, but still I was watching, and he was healed of two things, I think. Yeah, he just wrote to me, and maybe after that we might post it on our online comment thing. And like that, many people have been touched, you know, just by watching the service itself. In the நேரலை பார்க்கும் பொழுதே அநேக சுகம் பெற்றிருக்கிறார்கள். எல்லாவற்றை காட்டிலும் இந்த தேவனுடைய வார்த்தை இந்த ஒடுக்குகிறதான நாட்களில், எல்லா உலகமே குழம்பி இருக்கிறதான இந்த சூழ்நிலைகளில், பொலிட்டீஷியன்ஸ், தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன், தேவ ஊழியர்கள், சபையை எப்படி கொண்டு போவது, சபையை எப்படி நடத்துவது அப்படின்ற காலகட்டத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் அவர்களுக்கு பலனாக இருந்துக்கிறது கேள்விப்பட்டிருக்கோம். அதனால தான் நாங்கள் உங்களை அடிக்கடி சொல்றது, ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுன்னா நம்மளுக்கு ஒரு லாபம், எனக்கு ஒரு லாபம் கிடையாது, இது தேவனுக்காக செய்கிறோம். ஆமென்.
அதனால நம்ம தேவனை உயர்த்தி பாட போகிறோம், துதிக்க போகிறோம், அப்பொழுது ஆராதிக்க போகிறோம். ஒரு விசேஷித்த ஒரு வார்த்தை காத்திருக்கிறது. இப்ப யூடியூப்ல பாத்திருக்கிறேன், அந்த ஒரு 80 பேர் 100 பேர் பாக்குறாங்கன்னா, அப்படியே ஒரு 200 பேர் பாக்குறாங்கன்னா அது ஸ்டாண்டர்டாவே இருக்கும். இந்த FB-ல பாத்திருக்கிறேன், அப்படியே போய் 80, 100, 150, 400 வரைக்கும் எல்லாம் போகும். திடீர்னு பார்த்தா ஒரு 20 காணாம போயிடும். நான் நினைக்கிறேன் எல்லாம் ஜம்பிங் பண்ணிட்டு போய் எல்லாரையும் ஒரு சுத்து போட்டு திருப்பி வருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வசனத்தை நீங்க தொடர்ந்து கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். இல்லைன்னா சில பாயிண்ட்டை விட்டுட்டீங்கன்னா, ஸோ ஒரு ஜப சிந்தனையில இருங்க. யூடியூப்ல பார்க்க விரும்புறவங்க நீங்க அதுல ஸ்மார்ட் டிவி இருந்துச்சுன்னா உங்க வீட்டில் அதுலயே போட்டு பார்க்கலாம். ஆண்டவர் இதன் மூலமாய் பெரிய காரியங்களை நம்மளுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் மேல் பாரத்தை வைக்க போகிறோம் நம்ம எல்லாருமாய் சேர்ந்து. அவர் நம்மளை தாங்குகிற தேவன். அவர் நீதிமானை தள்ளாட விட மாட்டார். அவர் நீ பாரப்பட்டு நான் பாரப்பட்டு ஒன்னும் நடக்க போறதில்லை. இஃப் யூ ஆர் கோயிங் டு பர்டன் யுவர்செல்ஃப், இஃப் யூ ஆர் கோயிங் டு வரி அபௌட் எனிதிங், இட்ஸ் நாட் கோயிங் டு ஆட் எனிதிங் டு இட். இட் மைட் ஆட் சோரோ அண்ட் வெரினஸ் டு இட். இஃப் யூ ஆர் டூ ஆன்சியஸ் அபௌட் எனிதிங், யூ நோ நதிங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் பிகாஸ் தி பைபிள் சேஸ் டோன்ட் பீ ஆன்சியஸ் அபௌட் எனிதிங். எதை குறிச்சும் கவலைப்படாதன்னு சொல்லுகிறது. கவலைப்படாம இருக்க முடியாது, ஆனா அதை மேக்ஸிமம் ட்ரை பண்ணணும். வி ஷுட் ட்ரை டு மினிமைஸ் இட். அப்போ நம்ம எல்லா பாரத்தையும் ஆண்டவர் மேல போடுவோம். எவ்வளவு பெரிய பெரிய மகான்கள் இந்த பூமியில இருந்திருக்கிறார்கள், ஆனா ஒருத்தர் கூட சொல்லலையே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். நோ கிங், நோ ப்ராஃபிட், நோ ஸ்காலர், நோ நோ பிலோசபர், நோ சயின்டிஸ்ட், no political leader has said come to me all that are heavy laden. And avul yesu mattum dhan sonna inda yesu arindirukkira neengalum naanum avar paadathil poi iniki baaratha vechiruvom adu enna va irukkutunga ivlo dhaan ungalaala ennala panna mudiyum. Only you can do this much. இதுக்கு மேல நீ பண்ணாலும் ஒன்றும் அங்கே வேலைக்காக போறதில்ல. எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம், சில காரியங்கள்லாம் இவ்வளவுதான் நம்ம பண்ண முடியும், மற்றதெல்லாம் அவர் தான் பார்த்து கொள்ளணும். ஒரு அல்லையே சொல்லுங்கப்பா, பாதுகாப்பா இருக்கட்டும், ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும், ஒரு உயர்வா இருக்கட்டும், ஊழியத்தில் ஆவிக்குரிய கிருபைகளா இருக்கட்டும், நம்ம கடையில வாங்க முடியாது 10 ஊழியக்காரன் நம்ம தலையில கை வச்சு வரங்கள் வெளிப்படாது, அவர் தான் நம்மளுக்கு தந்தாகணும். வேலை இடத்துல எவ்வளவோ உண்மையா இருக்கலாம், ஆனா ப்ரொமோஷனை கொண்டு வருகிறது நம்ம ஆண்டவர் மட்டுமே. ஊழியத்துல நிறைய பாடுகள் படலாம், விதைச்சுக்கிட்டே இருக்கலாம், ஆனா அறுவடையை கொண்டு வருகிறவர் அவர் தான். அந்த ஒரு எண்ணத்தோட இந்த மீட்டிங் ஆரம்பிச்சு அந்த பாடலை பாடுகிற வேளையிலேயே அப்படியே அதை உணர்ந்து பாடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் அதிசயங்களை காண செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பா, அதிசயம் செய்வா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பா, அதிசயம் செய்வா. நீதிமான் தள்ளாட விட மாட்டான், நித்தமும் காத்து நடத்த கலங்கி தவிக்க மாட்டே, அவர் என்னை ஆதரிப்பார், அது இன்னொரு முறை சொல்லுமா, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், கர்த்தர் மேல் பாரத்தை அதிசயம் செய்ய.
By coincidence or by chance, even if you have just scrolled down and just peeped in, you might not know our ministry. I might not know anything about you. உங்களுக்கு எங்களுடைய ஊழியங்களை குறித்து தெரியாம இருக்கலாம். முதல்ல இருந்து பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மினிஸ்ட்ரி கிளிப் எல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா எத்தனை பேருக்கு சுகம் உண்டாகுகிறது, எத்தனை அதிசயங்களை கர்த்தர் செய்தார் என்று, செய்து கொண்டிருக்கிறார் என்று. ஒருவேளை இப்பதான் பாக்குறீங்கன்னா எனக்கு தெரிய தேவையில்லை, உங்களுக்கு தெரிய தேவையில்லை, அவருக்கு எல்லாம் தெரியும். நீ கடந்து போகிற பாதை, மறைமுகமாய் நீ வடித்த கண்ணீர், வடித்துக் கொண்டிருக்கிற கண்ணீர், தூங்காத இரவுகள், நல்ல சாப்பாடு இருந்து சாப்பிட முடியாத ஒரு மனநிலைமை, நீ செய்யாத தவறுகளுக்காக நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய்,
யோசேப்பை போல ஆகாரை போல இல்ல பிள்ளை இல்லையே என்ற ஆகாரை போல நீ தவித்துக் கொண்டிருக்கலாம். எனக்கு கிடைக்க வேண்டிய நீதி இன்னும் கிடைக்கலையே என்று நீ இயங்கிக் கொண்டிருக்கலாம். உன்னால் செய்ய வேண்டிய எல்லா முயற்சிகளையும் நீ எடுத்துக் கொண்டிருக்கலாம். ஆனா இப்பொழுது எல்லாம் வெறுமையாய் காணப்படுகிறது போல இருக்கலாம். நீ ஆண்டவருடைய ரத்தத்துல கழுகப்பட்ட ஒரு பிள்ளையா இருந்தினா நீ நினைச்ச நேரத்துல நடக்கலனாலும் நீ நினையாத நேரத்துல நீ நினைச்சதை விட அதிகமாய் செய்கிற ஒரு தேவன் நம்மளுடைய தேவன். அதை திருப்பி சொல்றேன், எனக்கே பிடிச்சது. நீ நினைச்ச நேரத்துல நீ நினைச்சது நடக்கலனாலும் நீ நினையாத நேரத்துல எதிர்பாராத நேரத்துல நீ நினைச்சதை காட்டிலும் நினைச்சதுக்கு மேலாகவே நீ வேண்டிக் கொள்வதற்கு மேலாகவே நீ அழுது புலம்பினதற்கு மேலாகவே நீ எதிர்பார்த்ததற்கு மேலாகவே உன்னுடைய வாழ்க்கையில நீ கடந்து வந்த பாதைகளுக்கு நீ காத்திருந்த அந்த காலகட்டத்திற்கு வட்டிய முதலமாதான் என் தேவன் ஆசீர்வதிப்பார். அது சில காரியங்களை ஆண்டவர் தாமதமாக்கி கொண்டிருக்கிறார்னா அது ஏதோ ஒரு லேசான ஒரு மகிமைக்கு அல்ல. நல்லா கவனிங்க. If God is delaying certain things in your life, it is not for a normal glory or a mere glory. லாசரு வியாதி பட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் எழுப்பி இருந்தா அந்த வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கும் சோஸ்தரம் அப்படின்னு. அவன் மறிக்கிற தருவாயில் எழுப்பி இருந்தாலும் தோராயமா தான் வெளிப்பட்டிருப்பான். மறிச்சு அடுத்த நாள் எழுப்பி இருந்தா கூட சந்தேகப்பட்டிருப்பானு, இல்ல இல்ல பெருசா உயிர் போறேன். ஏன்னா அந்த நாட்கள்ல இந்த சதுசேயர் பரிசேயர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கைன்னா, என்னதான் அவன் செத்தாலும் அவன் ஆவி உள்ளதான் இருக்கு, மூணு நாள் உள்ளதான் இருக்கும். அப்படின்னா இவரு ரெண்டாவது நாள் எழுப்பியிருந்தாலும் மூணாவது நாள் எழுப்பியிருந்தாலும் என்ன சொல்லியிருப்பானுங்க, அவன் முழுசா சாகல, உள்ள ஆவி இருந்துட்டு தான் இருந்துச்சு, பாதி உயிர் ஊசலாடிக்கிட்டு தான் இருந்துச்சு, அந்த மாதிரிதான் சொல்லியிருப்பான். இந்த அறம் மண்டையானுங்களுக்கே அவ்வளவு யோசிக்க தெரியுதுன்னா, எல்லாம் வல்ல நம்மளுடைய ஆண்டவர் ஞானத்தில் குறையுள்ளவர்களுக்கு சம்பூர்ணமாய் அதிகமாய் தருவாராம், கேட்பதற்கு மேலாகவே. யாக்கோபு ஒன்றாவது அதிகாரத்துல சொல்லப்படுகிறது. அப்போ அவருக்கு எவ்வளவு ஞானம் இருக்கும், அதனாலதான் நாலாவது நாள் வந்து அவனை எழுப்பி விட்டார். எழுப்பி விட்டதுனாலதான் ஊரெல்லாம் பரவிடுச்சு. ஏன்னா அவனை எழுப்பினாதான் மொத்தமா இவருக்கு விரோதமா இந்த பிரதான ஆசாரியர்கள், சீஃப் பிரீஸ்ட், ஹை பிரீஸ்ட் எல்லாம் எழும்பி சிலுவைக்கு நடக்க வேண்டிய எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ஃபங்க்ஷன்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதெல்லாம் நடக்கும். அதனாலதான் ஆண்டவர் அந்த குறிப்பிட்ட நேரத்துல வருகிறார். நீ எதிர்பார்த்த நேரத்துல என் கர்த்தர் செய்யலைன்னா இதுவே ஒரு செய்தி தான். ஏன்னா நீ அவர் நீ கேட்ட நேரத்துல செஞ்சா நீ செஞ்ச மாதிரி ஆயிரும், இல்ல உன் நண்பர்கள் செஞ்ச மாதிரி ஆயிரும், இல்ல உன் லாயர்ஸ் செஞ்ச மாதிரி ஆயிரும், இல்ல டாக்டர் செஞ்ச மாதிரி ஆயிரும். ஆனா அவர் நினைச்ச நேரத்துல செஞ்சா உனக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்லாத அளவுக்கு அவர் மட்டும் மகிமைப்படுகிற ஒரு தேவனாக இருப்பார். Because he is a zealous God, that's what the Bible says. அதாவது அவர் பொறாமை உள்ள தேவன் மட்டுமல்ல, அவர் ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு தேவனா. அவருடைய நாமத்துக்கு அப்படின்னு போட்டிருக்கோம், அதாவது அவருடைய நாமத்துக்கு அவர் வைராக்கியமா இருப்பார். அதாவது என் நாமத்தை, எனக்கு கிடைக்க வேண்டிய மகிமையை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஒரு ஆமீன் சொல்லக்கூடாதா? அதனால ஒருவேளை சில நேரம் எல்லாரும் என் கூட இருக்கிறவங்க எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, என் கூட இருக்கிறவங்கலாம் பேபியே பிறந்துருச்சு, என் கூட படிச்சவன் என்ன விட அறகுறையா படிச்சவங்களாம் இப்ப பிஜி டிகிரி எடுத்துட்டான், என்ன விட அறகுறை படிப்புல இருக்கிறதெல்லாம் இப்ப பெரிய வேலையில இருக்கிறது, ஒன்னும் தெரியாம என்கிட்ட வந்துச்சு, ஒன்னும் தெரியாம சேர்ந்துச்சு, இன்னைக்கு அவன்லாம் சர்ச்சை எடுத்து நடத்துறான். ஆனா நான் இன்னும் அதே நிலைமையில தானே இருக்கிறேன். சீக்கிரம் வருது, சீக்கிரமா போயிடும் ஒருவேளை. ஆனா லேட்டா ஆண்டவர் தராருன்னா பயங்கரமா தருவார், மகிமையாய் தருவார். அதனுடைய மதிப்பை அறிந்து நீ அதை பெற்றுக் கொள்வாய். You will know the value. If it comes too quickly, you might not know the real value of it. Yeah. And as I said yesterday, in the English online service, big dreams take time to come to pass. சின்ன சின்ன கனவுகள், சின்ன சின்ன தரிசனங்கள், சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் டக்குன்னு நிறைவேற சான்சஸ் இருக்கு. ஆனா பெரிய தரிசனங்கள், இப்ப பெனிகின் எல்லாம் சொன்னார் 2006 என்ன பார்த்து சொன்னார், மேடையில கூப்பிட்டு 30,000 பேர், இதே யூகேல லண்டன் எக்ஸல் அரேனால 30,000 பேர் இருக்கிறாங்க. அது வரைக்கும் மேடைக்கு யாரும் அவர் யாரையும் கூப்பிடல. அப்போ அது காட் சேனல், டே ஸ்டார் டெலிவிஷன் நிறைய இதுல வந்துச்சு. அவர் சொன்னார், என்ன மாதிரி நீ இன்னையில இருந்து இருப்பார், அது கண்டிப்பா இருக்க முடியாது, எனக்கு நல்லா தெரியும். அவர் ஆசையில அந்த அவங்களுடைய மனசெல்லாம் அந்த மாதிரிதான். நம்ம ஆளுங்க இருக்கிறாங்களே,
நம்மள மாதிரி என்ன மாதிரி ஆவணும் கூட தினகரன் ஐயாவும் அப்படிதான் என்ன மாதிரி ரெட்டத்தனியாய் வா அஞ்சு மடங்கு வாண்டுருவார் அவருக்கே தெரியும் இவனுக்கு வரமாட்டானுங்க இருந்தாலும் மனசு இருக்குது பாத்தீங்களா அதனாலதான் இவங்களாம் எங்கேயோ ஒரு ஒசரத்துக்கு ஆண்டவர் உயர்த்தினார் ஆமா ஆமா இப்போ ஒரு கொஞ்சம் ஒரு வாலிபர்கள் எழும்புறாங்கன்னா விட மாட்டுறானுங்க என்னென்னமோ சொல்லி கவுக்க பாக்குறாங்க ஆனா அவங்களாம் அப்படி கிடையாது அப்ப அவர் சொன்னார் என்ன மாதிரி நீ இன்னையில இருந்து இருப்ப அப்படின்னா உலகம் ஃபுல்லா கலப்பு நிறைய தீர்க்க தரிசனம் சொன்னார் ஆனா பட் ஐ நோ இட் வில் டேக் டைம் Come on, somebody. அது அப்படி ஒரு நாள்ல பெனியன் ஆக முடியும் அவர் எத்தனை சிலுவையை சுமந்திருப்பார் எத்தனை அவமானங்களை கடந்து போயிருப்பார் எத்தனை போராட்டங்களை சகிச்சிருப்பார் எத்தனை அவதூறான வார்த்தைகள் பேப்பர்ல வந்திருக்கும் இதுல வந்திருக்கும் எத்தனை பேர் குறை சொல்லியிருப்பாங்க அத்தனை சிலுவையும் தாண்டி வந்துதான் இந்த நிலைமையில இருக்கிறார் தினகரனையா ஒரு நாள்ல இப்படி வரலையே சொல்லுங்க எத்தனையும் பாடுகளை தாண்டார் தன்னுடைய சொந்த மகளை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது புரிந்து கொள்ளாத கிறிஸ்தவர்கள் அநியாயமாய் எழுதினார்கள் அவரை பற்றி ஆனா தொடர்ந்து தேவனுக்காக அவர் ஓடினதுனால என்ன ஒரு மகத்துவமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிருக்கிறார் பாருங்க அவர் கடந்து போனாலும் 2008 இன்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய பாடல்கள் மூலமாக செய்திகள் மூலமாக அதனால லேட் ஆகுதுன்னு கவலைப்படாது ஆனா இன்னைக்கு இந்த வார்த்தைய வாயில நான் இப்ப நோட்ஸ் எல்லாம் கிடையாது பாக்குறீங்க தானே ஆண்டவர் இந்த வார்த்தை அனுப்புறாருன்னா நான் விசுவாசிக்கிறேன் உன்னுடைய காத்து இருக்கிறது இல்ல உன்னுடைய வெயிட்டிங் வீண் போகாதுன்னு ஆண்டவர் உன்னை சொல்ல விரும்புகிறார் நம்பர் ஒன் நம்பர் டூ காத்திருந்து கொடுக்க போறாருன்னா கழுகு வந்து பாத்தீங்கன்னா 40 வயசுல என்ன பண்ணும் 40 அதுதான் கூட வருஷங்கள் வாழுகிற ஒரு பறவை இனம் புரியுதா சில பறவைகள்லாம் கொஞ்சம் வருஷங்கள் மாதங்கள் ஆனா இதுதான் ஒரு 70 வயசு வரைக்கும் வாழுன்ற மாதிரி சொல்லுவாங்க ஒரு பக்கம் அந்த அந்த ரெக்கைய விரிச்சதுன்னா 7 அடி இருக்குமா சில சில கழுகுகளுக்கு 9 அடி இருக்குமா இப்ப யோசிச்சு பாருங்க 2 சைடு 9னா 18 அடி புரியுதா நான் சொல்றது அப்போ அது என்ன பண்ணுமா 40 அது பயங்கர ஷார்ப் உங்களுக்கு தெரியும் தானே மேல ஒசரத்துல இருக்கும் அதை நம்ம பார்க்கறதுக்கு கண்ணுக்கு சின்னதா இருக்கும் கீழே இருக்கிற கோழி குஞ்சு நம்மளுக்கே சரியா தெரியாது அது அங்கிருந்து வந்து சக்குன்னு தூக்கிட்டு போவது அதே போல பயங்கர ஷார்ப் அது அதே போல பாம்பை வந்துட்டு கீழே போட்டு அடிக்காது என்ன பண்ணும்னா பாம்பை பிடிச்சதுன்னா மேல தூக்கிட்டு போயிடும் ஏன் இது ஒரு போனஸா எடுத்துக்கோங்க நீ சரியா கீழே சண்டை போடாது ஏன்னா பாம்பு ஒரு கொத்து கொத்துச்சுன்னா முடிஞ்சிச்சு விஷம் பூந்துடும் அப்படி இதாயிரும்னு என்ன பண்ணுமா அத ஒரு மாதிரி அடக்கி கழுத்தை பிடிச்சி அடக்கி மேல கொண்டு போயிருமா ஹைட்ஸ் அப்ப அந்த பாம்புக்கு வந்து ஹைட் ஒத்துக்காது அது தரையிலேயே கிடக்குற புரியுதான் ஆண்டவர் சபிச்ச சாபத்துல நீ உனக்கு வயிற்றுலேயேதான் நீ ஓடுவ நடப்பன்ட்டார் தானே அப்ப அந்த மாதிரி சர்பன்ட்டுக்கு சொல்ற மாதிரி அப்ப அது என்ன பண்ணும் அதோட டெரிட்டரியில இருந்தா இது வேலை காட்டும் கொஞ்சம் கூட பலனா இருக்குன்னு சொல்லிட்டு அதோட டெரிட்டரி கொண்டு போயிடும் சூப்பர்ல அதனாலதான் உன் சத்துருக்களை நீ எதிர்க்கும் பொழுது அவன் டெரிட்டரிக்கு போவாது அவன் ஸ்ட்ராங்கா இருப்பான் பலவானுடைய சக்தியை தெரியாம போய் மோதக்கூடாதுன்னு பைபிள்ல இருக்குது எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது அப்போ சக்தியை தெரியாமலே போய் காலை வைக்கிறது அவனை பற்றி பேசிடுறது அப்ப நம்ம அந்த தப்பை செய்ய வேண்டாம் நம்ம டெரிட்டரிக்கு வர வேண்டிய நேரம் வந்துருச்சு ஒரு ஆமே சொல்லுங்க பாப்போம் கையை தட்டிருக்கு நம்ம வேற மாதிரி நீ போய் அவங்கிட்ட கெஞ்ச கூடாது நீ போய் கர்த்தர் நம்ம படிச்சோம் தானே கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது கர்த்தர் அந்த ஒருத்தர் அந்த கர்த்தர் அந்த ஒருத்தர் உன் சார்பில் இருக்கும் போது உலகமே உனக்கு விரோதமாய் திரண்டு வந்தாலும் ஒரு முடிய கூட யாரும் பிடுங்க முடியாது ஒரு அணுவும் வாழ்க்கையில் அசைக்க முடியாது அவன் ஊழியத்துக்கு விரோதமாய் உன் பிசினஸுக்கு குடும்பத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த முறை நீ அந்த டெரிட்டரிக்கு போக மாட்ட அவன் உன் டெரிட்டரியில வந்து உன்னை அடங்குவான் இல்ல மாறுவான் இல்ல அந்த டெரிட்டரியில முடிஞ்சு போவான் நம்புறவங்க மட்டும் கையை தட்டி வாங்கிக்கோங்க பாரு நார்மலா இந்த 4 ஆன்லைன் சர்வீஸ்ல நடுவில் உடனே நான் பாட்டு எடுத்துட்டு இன்னைக்கு நடுவில் இவ்வளவு நேரம் பேசுறேன்னு எனக்கு தெரியல அது உங்களுக்கு தேவைப்பட்ட வார்த்தைகளா இருக்குன்னு என்பதுல மட்டும் எனக்கு சந்தேகம் கிடையாது Let the sound come in. விசுவாசிக்கிறீங்களா அப்ப அந்த கடுகு என்ன பண்ணுமா தன்னுடைய 40வது வயதுல தனிமையான இடத்துக்கு போயிருமா கவனிக்கிறீங்களா தனிமையான இடத்துக்கு போயிட்டு அந்த பீக் வந்து வீக் ஆயிருமா அதை வச்சுதான் கொத்துது அப்புறம் அந்த காலு ரெக்கையும் அந்த பிளைட்ல அந்த 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 கம்பீரமா பறக்கிறது வந்து
வீக் ஆயிடுமா. அதனால என்ன பண்ணுமா, யாரோடையும் சேராம தனியா போய் தன்னுடைய பழைய இறகுகளெல்லாம் அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி அந்த பீக்கு வந்து உடைக்குமா, அதுவே உடைக்குமா, வலிக்குமா, ஆனா உடைக்குமா. ஏன்னா அது தெரியும், அந்த பீக் வீக்கோட அந்த வீக்கான செட்டைகளோட அது முதல்ல இருந்த மாதிரி இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சு வேணுக்கினே போய் பீக்க உடச்சு, வேணுக்கினே போய் செட்டைகளை எல்லாத்தையும் அந்த இறகெல்லாம் கீழே கொட்டி அந்த புதுசு வர வரைக்கும் எதையும் போய் அந்த அடிக்காதான் சாப்பிடாதான். கவனிக்கிறீங்களா, போய் போய் அந்த இறைச்சிக்கோ அது ஃபாஸ்டிங் மாதிரி பண்ணும். புரியுது, எப்படி நம்ம ஃபாஸ்டிங்னா நம்ம ஆளுங்க ஃபாஸ்டிங் எப்படின்னா காலையிலேருந்து சாப்பிட மாட்டாங்க, ஆனால் ஒரு லோட்டா பால் குடிப்பாங்க, டீ குடிப்பாங்க, காஃபி குடிப்பாங்க. 10 டீ குடிச்சு 10 காஃபி குடிச்சு பேசாமல் சாப்பிட்டு போயிடலாம். அது இன்னும் டாக்ஸிக் தான். அது இங்க சிரிக்கிறாங்க எல்லாம், ஏன்னா அவங்களும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. சிலர்லாம் பாதாம் ஆல்மண்டு அது பயங்கர ஹெவி. அது அப்புறம் சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த ரெண்டு வேலைக்கு சேர்த்து நைட்டு மொத்தமா கட்டிடுவாங்க. புரியுதா, ரெண்டு மலை இருக்கும் ஒரு தட்டுல பாத்தீங்கன்னா, ரெண்டு மலையை அடுக்கி வச்சிருப்பாங்க. பாத்துருக்கீங்களா, ஒரு ரெண்டு மலை அப்படி வந்து நிக்குமே, ஒரு சீனரி எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்போ அந்த இன்னொரு கூத்து என்னன்னா, அந்த ரெண்டு மலைக்கு மேல ரெண்டு கோபுரம் இருக்கும். இந்த பக்கம் தொடை கோழி தொடை ஒண்ணு இருக்கும், இந்த பக்கம் வந்து பிரெஸ்ட் இருக்கும். அந்த கோழியோட ஃப்ரைடு சுத்தி நிறைய டெக்கரேஷன் இருக்கு, சாலடு, அப்புறம் இந்த கறி அந்த கறி அப்படின்ட்டு. அது இல்லை, அது வந்து சுத்தமா சாப்பிடாது, ஏன்னா அந்த நேரம் ரெஸ்ட் பண்ணும். அந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் கருத்தருக்குள்ளாக நம்ம ரெஸ்ட் எப்படி எடுக்கணும்ன்றத கற்றுக்கொள்ளணும். சத்தம் வராத, இப்ப நம்மளுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம எடுத்த உடனே நினைக்கிறது இவரை கூப்பிடலாமா, அவரை கூப்பிடலாமா, அந்த ஊழியக்காரனை தேடலாமா, அவர் தான் உனக்கு மறைவிடம். சத்தம் வரலையே, அவ ஒதுங்கிறணும். போனெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒதுங்கிறணும். ஃபேஸ்புக் உனக்கு ஆறுதலை தராது, வாட்ஸ்அப்ல உனக்கு ஆறுதலை தராது. கொஞ்ச நேரத்துக்கு அது நல்லா இருக்கும், ஆனா நீ வெறுமையாய் தனிமையாய் இருக்கும் பொழுது நீ அழுது கொண்டு இருப்பாய், வெறுமையாய் இருப்பாய். நான் சொல்ற புரிஞ்சவங்க மட்டும் ராமேன் சொல்லுங்கப்பா, ஹல்லேலூயா. ஆனா அந்த அந்த டைம் முடிஞ்ச உடனே அந்த புதுபிக்கோட புதிய அந்த சட்டைகளோட, அதனாலதான் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். அதுதான் அதனுடைய ஆக்சுவல் மீனிங். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல. அவர் வேற எதையாவது சொல்லியிருக்கலாமே, இப்ப புலி பதுங்கி பாயறது மாதிரி அப்படி சொல்லியிருக்கலாமே, இல்ல வேற ஏதாவது ஒரு சொல்லிருக்கலாமே. ஏன் கழுகு ஒப்பிடுறாருன்னா, அப்போ நீ என் சமூகத்துல காத்திருந்து காத்திருக்கும் போது சில நேரத்துல நீ நினைச்சது நடக்காது, உங்ககிட்ட இருக்கிறதும் போகிறது போல இருக்கும். ஆனா அந்த காத்திருக்கிற டைம் முடிஞ்ச உடனே நீ உள்ள போகும்போது போனது போல நீ வெளியில வரமாட்ட, நீ அந்த இடத்துல இருந்து வெளியில வரும்போது வேற லெவல்ல பறந்து வருவாய், வேற மகிமையோடு நீ கடந்து வருவாய், வேற வல்லமையோடு நீ வெளிப்படுவாய். ராமன் சொல்லக்கூடாதா, நீ காத்திருக்கிறது ஒரு நாள் வீண் போகாது. அது தீர்க்கதரிசன ஒரு வார்த்தை எடுத்துக்கோங்க பாப்ப, அந்த இடத்துல காத்திருந்து பெலன் பெறுவேன், அழுகு போல பறப்பேன். பாடலாமா அந்த பாடல, ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கலாம், கண்ணீரோட இதை பார்த்து கொண்டு இருக்கலாம், பக்கத்துல ஆள் இருக்கிறாங்க, பாஸ்டர் என்னால அழ முடியல, மனசுதான் அழுது கொண்டு இருக்கிறது. அதுக்காக தான் இந்த வார்த்தையில உங்க மெசேஜை கேட்டா எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கணும் தான் நான் ஆசையா வந்தேன். அதனால நிச்சயமா எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். ஒண்ணும் இல்லை, இந்த நீ பாடல சேர்ந்து என்னோட கூட பாடு, எங்களோட கூட பாடும் பொழுது பாடல் தெரியலனாலும் அதை அப்படியே ஆவியில கேளுங்க. ஆண்டவர் உனக்கு ஒரு உன்னத பலனை கொடுப்பார். சுகத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சுகத்தை என் தேவன் தருவார். அதாவது எல்லாம் இருந்தும் சிலரால சந்தோஷமா இருக்க முடியாது. புரியுதா, நல்ல குடும்பம் இருக்கும், நல்ல வேலை இருக்கும், காசு இருக்கும், கார் இருக்கும், வீடு இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா பட் ஸ்டில் தே கான் பி ஹாப்பி, ஆனா சந்தோஷமா இருக்க முடியாது. இது ஒரு வெறுமை அவர்களை நிறைத்து கொண்டிருக்கும். அந்த வெறுமையையும் கர்த்தர் இன்றைக்கு நிரப்ப காத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன், விசுவாசிக்கிறீங்களா? இந்தியால பாக்குறீங்களோ, மலேசியால பாக்குறீங்களோ, சிங்கப்பூர்ல பாக்குறீங்களோ, ஆஸ்திரேலியால பாக்குறீங்களோ, I don't know where you're watching from. You might not be really understanding the full part of what I'm saying. But I know one thing, the same anointing that is in this place will flow into your house.
Whether you're watching in PC or in your iPad or in your mobile, or you're just put that phone and maybe you're driving, just listening and just looking at it then and then, I tell you, the same anointing that is here can flow into wherever you are and can break that yoke in your life. வாழ்க்கையில் இருக்கிற நுகங்களை கட்டுக்களை அறுக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கடந்து வர செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஏன் பாஸ்டர் ஆண்டவர் நான் கண்டுக்கவே இல்லை? நம்ம இத்தனை வருஷம் கண்டுக்காததுனால உன் கவனத்தை திருப்பும்படியாய் சில காரியங்களை கர்த்தர் வாழ்க்கையில் அனுமதித்தார். ஓ கம் ஆன் சம்பாடி. உன்னை அழிப்பதற்காக அந்த அசிரியனையோ உன்னை அழிப்பதற்காக அந்த கோலியா தாண்டவர் கொண்டு வரல, நீ யார் என்பதை உலகத்துக்கு காட்டும்படியாய். ஐ செட் சம்திங் லைக் தட். இன்னொரு காரியம், நீ ஒன்னு இல்லாத நேரத்துல ஆண்டவரை பற்றி கொண்டாய், காசு இல்லாத நேரத்துல, வேலை இல்லாத நேரத்துல, திருமணம் ஆகாத நேரத்துல, குழந்தை இல்லாத நேரத்துல, தேவனே தேவனே கதறன எல்லாம் வந்த பிறகு தேவனுக்கு நேரமே இல்லாம போயிடுச்சு. விடுவாரா? விடமாட்டார். யாருக்கு அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனுக்கு அவனிடத்தில் அதிகமாய் எதிர்பார்க்கப்படுமா? சத்தம் வரமாட்டேங்குத. உணர்வற்ற கிறிஸ்தவர்கள், பாரம்பரிய கிறிஸ்தவர்களெல்லாம் அவர் கண்டுக்கவே மாட்டார். தனக்கு அநேகர் அழைக்கப்பட்டவர்கள், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டதோ வெகு சிலரே. அந்த வெகு சிலர்ல நீ இருந்தீனா உன்னை சும்மா விட மாட்டார், நோண்டிக்கிட்டே தான் இருப்பார். ராமின் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடுகிற வேளையில ஒரு தெய்வீக ஒரு பலன் வரட்டும், அந்த கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரட்டும், உன்னுடைய அழுகை ஆனந்த கண்ணீராய் மாறட்டும், வேதனையின் கண்ணீர் உன் துக்க நாட்கள் சந்தோஷமாய் மாறட்டும். ஹல்லேலூயா. Weeping may endure for a night, but joy comes in the morning. And the Bible goes on to say, your mourning will be turned into dancing. உன்னுடைய புலம்புதல் நடனமாய் மாறுமா, கழிகூறுதலாய் மாறுமா? ஹல்லேலூயா. சோர்வான ஆவியை நீக்கு, தூயர ஆவியை அகற்று, கண்ணீர் மத்தியில் மாறும் அப்பா வேண்டுகிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? சோர்வான ஆவியை நீக்கும், தூயர ஆவியை அகற்று, அவே கண்ணீர் கரங்கள உயர்த்தியலர்மாய் ஏ அந்த சுகமளிக்கிற நாமத்தை கூப்பிடுங்கள். உன் கற்பப்பையை அதிசயமாய் சுத்திகரித்து வரும் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை அதில் தந்து அந்த நாமத்தை கூப்பிடலாமா? ஏசு குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற தாய்மார்கள், தலைப்பன்மார்கள், பிசினஸுக்காக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற, சபை வளர்ச்சி இல்லாதபடிக்கு இருக்கிறது கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற ஊழியர்கள் எல்லாம், எனக்கு வேற வழி இல்லை, நீங்க மட்டும் சொல்றவங்க மட்டும் குட்டி நானே காத்திருந்து சொல்லுங்க. கழுகு போற காகத்தின் வம்சம் அல்ல,
சிங்கத்தின் குட்டி தானே சிங்க குட்டிங்க மட்டும் ரெண்டு கரங்களை விரிவாய் திறந்து நீ அந்த நாமத்தை கூப்பிடப்படுதே ஒரு தெய்வீக சுகம் உண்டாகட்டுமே. அந்த நாமத்துல விடுதலை உண்டு. பில்லி சுனிய கட்டுகள், மந்திரவாத சக்திகள், வன்கண்கள், நிமித்தமாய் வந்த நோய்கள், பலகீனங்கள், தரித்திரங்கள் ஓடிக்க கூடிய அந்த நாமத்தை கூப்பிடுறவங்க நீ அந்த நாமத்தை உன் வீட்டுல உயர்த்தவன். உன் வீட்டுல இருக்கிற தரித்திரம் வெளியில போகட்டும். உன் வீட்டுல இருக்கிற எல்லா சண்டை சச்சரவு, எல்லா சந்தேகத்தின் ஆவிகள், உன் வீட்டுல இருக்கிற எல்லா போராட்டங்கள், தூங்க முடியாத காரியங்கள், இன்னும் கூட சத்தத்தை உமக்காகத்தானே ஐயா ஊழிய பாதையில் துன்பம் மனுஷர்களாலே வருத்த ஏனெந்த ஊழியம் எனக்கு உமக்காகத்தானே ஐயா ஊழியர்கள் எல்லாருமாய் ஊழிய பாதையில் மனுஷர்களாலே நெருக்க ஏனெந்த ஓளியம் எனக்கு உமக்காகத்தானே ஐயா கரங்களை உயர்த்தி ஏசு சமாதான புத்தி கட்டாத ஒரு சமாதானம் உண்மையில் இறங்கட்டுமே. எத்தனை பேர் நன்மை ஏற்கனவே பெற்றிருப்பீங்க அவங்க மட்டும் நல்லவரே நீர் வல்லவரே ஆராதனை ரட்சகரே ரட்சகரே ஆராதனை ஆராதனை
ആരാധിക്കുന്നു മറ്റു കരങ്ങളെ വേണ്ടി வேற யாரும் ஆராதிக்கிறான் அது ஊசி செடி கைகளை வைத்தி ஆண்டவர் அவர் தீர்ப்பு கூட மாற்றுவார் இசைக்கியாக்கு மாற்றினது போல நினைவை பட்டணத்துக்கு இறங்கினது போல வரவிருக்கிற அழிவை கர்த்தர் மாற்ற முடியும் அவரை ஆராதிக்கிற வேளையிலேயே ஒரு தெய்வீக அபிஷேகத்தை வாழ்ன்றோம் என்ன முறை ரெண்டு கரங்களை கம்பீரமா வைத்து ஆராதிக்கிற வேளையிலே சரீரத்தில் ஒரு சுகம் உண்டாகட்டும் ஆராதிக்கிற வேளையிலே உனக்கு திறக்கப்பட வேண்டிய வாசல்கள் திறக்கப்படுது உனக்கு திரும்பி வர வேண்டிய காசு கடன் திரும்பி வர வேண்டிய நேரம் வந்துருச்சு நான் விசுவாசிக்கிறேன் உன் பிசினஸ்ல இருக்கிற இடவெளியை கண்ணை நிரப்பி நெருப்பை வெளியே செய்ய வேண்டும் என்று உன் சரீரத்துல மட்டுமல்ல உன் ஆவியில் ஒரு உன்னத பேரன் வர வேண்டும் என்று ஒரு நேரம் அதனாலதான் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்தியாவில் மலேசியாவில் சிங்கப்பூர்ல இந்த உலகத்தில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் உன்னை பார்க்கும்படியார் எங்களோடு கூட சேர்ந்து தெய்வத்தை ஆராதிக்கும்படியார் ஆண்டவர் கிருபை பாராட்டுகிறார் விசுவாசிக்கிறேன் அவங்க மட்டும் கரங்களை வேண்டி சத்தத்தை வேண்டி ஆண்டவரே
சூழ்நிலைகளை மாற்ற ஆண்டவரே, என் கடன் பிரச்சனைகளை மாற்ற, அந்த வீடை கட்டி முடிக்க, என் திருமண வாழ்க்கை நல்லமைக்க நீர் மாத்திர சொல்லுங்க. எனக்கு பிறக்கிற குழந்தை, எனக்கு கிடைக்கவிருக்கிற குழந்தை, எனக்கு உண்டாக போகிற ஒரு குழந்தை, நான் செய்ய போகிற ஒரு ஊழியம், மேன்மை அடைய யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, நீர் மாத்திரம் போதும். பாட்டா பாடாதீங்க, நல்ல 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 சத்தத்தை உயர்த்தி அதை உணர்ந்தவர்களாக இருந்த நீர் மாத்திரம் போதும் ஆசையா. நீங்க ஒருத்தர் இருந்தாலே சகலத்தையும் செய்ய முடியுமே. நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போது, ஆண்டவரே, ரொம்ப நேரம் நாங்க போன வாரம் போல ஆராதிக்கலனாலும் தெய்வீக ஒரு பிரசனத்தை நாங்க இன்றைக்கு உணர்ந்தோம் ஆண்டவரே. Though we didn't worship too much like the last time, Father Lord, we felt the presence of God moving and touching our inner spirits. Hallelujah. எங்களுடைய உள்ளந்திரியங்களை தொடக்கூடிய ஒரு தெய்வீக ஒரு பிரசனத்தை அனுப்ப நாங்க பெரிய தகுதிவான்களோ இல்ல பெரிய பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள் எல்லாம் ஆண்டவரே, அவ்வளவு பெரிய ஒரு உன்னதத்துல வீற்றிருக்கிற ஒரு தேவன், அவ்வளவு ஒரு பரிசுத்தமான இடத்துல இருக்கிற ஒரு பரிசுத்தர் நீர். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல சங்கீதம் எட்டுல, மனுஷனை நீர் நினைத்து பார்ப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவர். Yes Lord, it is true, it is very true. ஒண்ணுமில்லாத எங்களெல்லாம் எத்தனையோ மரபமாய் துக்கப்படுத்திருக்கிறோம், எத்தனையோ முறை எங்களுடைய பார்வைகளால, நேற்றுமையினால, பெருமையினால, வார்த்தைகளால, கோபத்தினால, எரிச்சலால, கசப்பினால உண்மை எவ்வளவு முறை துக்கப்படுத்தி இருக்கிறோம். என் தேவ சமூகத்துல கூட அநேக சிலர்லாம் அந்த மாதிரி ஒரு மனப்பக்குவத்துல உட்கார்ந்து இருக்கிற கட்டத்திலையும் சுவாமி நீங்க இறங்கி வரணும்னு அவசியமே கிடையாது. ஆனா நீங்க இறங்கி வந்திருக்கிறீர்னா நீங்க எவ்வளவு நல்லவரா இருக்கணும் ஆண்டவரே. எங்களையும் கணக்கெடுத்திருக்கிறீரே அப்படின்னு நினைக்கும் போது நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. Who's man and what is man that you are mindful of him? Yes, we belong to that same category. Lord, we humble ourselves this day. பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் எல்லாரும் எங்களை வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய வசனம் எங்களுக்குள்ளாக ஊடுருவி போய் செய்ய வேண்டிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதற்கு இருக்கிற சகல தடைகளையும் கர்த்தர் தாமே இந்த நேரத்துல சுட்டரித்து போடுகிறார்கள். உள்ளுக்குள்ளாக இருக்கிற தடைகளோ இல்ல வெளியில இருக்கிற தடைகளோ இல்ல சிந்தனைக்கு நேராய் வருகிற தடைகளோ இல்ல சத்ருவின் கிரியைகளோ அவனுடைய சோர்வுகளோ இல்ல பலகீனத்தின் ஆவியோ இல்ல அவிசுவாசத்தின் காரியமோ எல்லாவற்றையும் என் ஆண்டவருடைய ரத்தத்தால் ஆண்டவரை நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. யூதா 1:9 படியா இத லார்ட் ரெபியூக் தீன் மிகாவின் பிரதான தூதன் அந்த சத்ருவை பார்த்து கட்டளை எடுக்கிறது போல நாங்க கட்டளை எடுக்கிறோமோ இல்லையோ நாங்க சொல்லுகிறோம் ஆண்டவரை, உருமணப்பட்டு கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, கர்த்தர் உன் காரியத்தை உன் கிரியையை உன் பொய்யை உன்னுடைய ஏமாற்றத்தை உன்னுடைய அழிவை கர்த்தர் கடிந்து கொள்வார் என்று நாங்கள் சத்ருவுக்கு சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பேரை கேட்டாலே ஓடுவான் அந்த தோத்து போன லூசு. இப்போ நாங்க கடிந்து கொள்றோம்னா நிச்சயமா நரகத்துல ஒரு நடுக்கம் வந்திருக்கும் ஆண்டவரே. இவனை முதல்ல தூக்கிருக்கணும், ரொம்ப லேட் ஆயிடுச்சேன்னு அவன் ஃபீல் பண்ற அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய தலைகளை நிமிர செய்வீராக ஆண்டவர். ஆசையோடு காத்திருக்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் Lord blessed are those that thirst and hunger after righteousness for they shall be filled, the Bible says. ஆண்டவரே தாகத்தோடு ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு ஆண்டவரே நீர் நிரப்புவீர்னு சொல்லுகிறீர் ஆண்டவர். அப்படி நிரப்பி அருளும் நம்முடைய பிள்ளைகள், அவங்களுடைய நிலத்தை பண்படுத்துங்க. இந்த வார்த்தை போய் சரியாய் விழுந்து 30-60 அல்ல குறைஞ்சது 100 மடங்கு பலனை அவர்கள் காண கர்த்தர் கிருபை செய்வீராக. வெறும் ஆவிக்குரிய ரீதியில மட்டுமல்ல ஆண்டவரே, ஈவன் இந்த செக்யுல வேலையில, படிப்புல, பண விஷயத்துல, குடும்பத்தை நடத்துகிற விதத்துல, பிசினஸ்ல, ப்ரமோஷன்ல, எல்லாத்திலும் வெற்றி கரத்தை பிள்ளைகள் பார்க்கட்டும் ஆண்டவர். என் தேவன் அப்படியாய் செய்ய போகிறதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஒன்றுமில்லாத இந்த அடியேனையும் ஆண்டவரே
இந்த மண்பாண்டமான இந்த பாத்திரத்தையும் தேவன் தாமே பரிசுத்தப்படுத்தி வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தேவ வல்லமையோடு அதிகாரத்தோட புறப்பட்டு போய் நோய்களை வியாதிகளை பலகீனங்களை விரட்டக்கூடியதாய் கர்த்தருடைய ஜீவனுள்ள ஒரு வார்த்தையாய் இருக்கட்டும். சோர்ந்து போன உள்ளங்களை, சோர்ந்து போன ஊழியர்களை, சோர்ந்து போயிருக்கிற சகோதர சகோதரிகளை, வாலிப பிள்ளைகளை, சின்ன பிள்ளைகளை தட்டி எழுப்பி எம்மா ஊருக்கு போய் கொண்டிருந்த ரெண்டு சீஷர்கள் இயேசு தங்களோடு பேசுகிறார் என்று அறியாதபடிக்கு பேசி கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது நீர் அவர்களை விட்டு கடந்து போன பிறகு அவர்கள் ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டாங்க. அவங்களுக்குள்ள அவர் பேசும் பொழுது நம்மளுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா? It was not our hearts kindled when that man spoke to us. அதே போல உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியட்டும் ஆண்டவர். அது கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டாலே மந்தத்தின் ஆவி வெளியேற வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆண்டவரே, சோர்வு மந்தங்கள், சபையில இருக்கிற மந்தங்கள், ஆராதனையில தனிப்பட்ட ஜெபத்துல இருக்கிற மந்தமான காரியங்கள் எரிக்கப்பட வேண்டிய நேரம் வந்துருச்சு ஆண்டவரே. கர்த்தர் அப்படியாய் செய்கிறதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இன்னும் இதை குறிச்சு அறியாதபடிக்கு இல்ல மறந்தவர்களுக்கெல்லாம் ஞாபகப்படுத்தி அவர்களை இந்த ஆன்லைன்ல கலந்து கொண்டு இந்த தேவ ஆசீர்வாதத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ள, சுகத்தை, விடுதலையை, தெய்வீக வார்த்தையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இறங்கி உடைய தூதர்களை கட்டளையிட்டு ஆண்டவரே இன்னும் அநேகர் இதுல கலந்து கொண்டு ஆசீர்வாதங்களை பெற கர்த்தர் கிருபை செய். கர்த்தர் அப்படியாய் செய்ய போகிறதற்காக கோடாகோடி நன்றி என்று சொல்லி எல்லா நாமங்களுக்கு மேலான உண்மையான அற்புதமான அதிசயமான மீட்கிறதுமான விடுதலை அளிக்கக்கூடிய சுகத்தை தரக்கூடிய அந்த இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிச்சதனால நிச்சயமாய் நாங்கள் கேட்டுக்கொண்டோம் அல்ல, நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று நாங்கள் அட்வான்ஸ் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். கர்த்தர் அப்படியே செய்தார் நம்புறவங்க மட்டும் நல்ல ஜோர கைகளை தட்டி நல்ல ஆசையா நல்ல 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 மலேசியால இருக்கிறவங்க, சிங்கப்பூர்ல இருக்கிறவங்க, இந்தியால இருக்கிறவங்க, துபாயில பார்த்து கொண்டிருக்க those who are watching me, come on, clap your hands and lift up your dad in this night or this evening or afternoon, wherever you are, or early morning. Hallelujah. சிலர் ஒருவேளை இன்னைக்கு ஆன்லைன்ல மிஸ் பண்ணவங்க இத நாளைக்கு நாளன்னைக்கு இல்ல அடுத்த மாசம் இல்ல அடுத்த வருஷம் கூட பார்க்கலாம் யூடியூப்லயோ இல்ல பேஸ்புக்லயோ. அன்னைக்கும் இப்ப இருக்கிற மகிமை உன்னை கடந்து வரும். தற்செயலாம் யாருமே எதையும் பார்க்க முடியாது. அப்படிதான் நாம் விசுவாசிப்போம். அதுவும் ஆண்டவருடைய காரியங்களை, பிசாசி எல்லாத்தையும் பார்க்க வைப்பான். ஆனா ஆண்டவருடைய உண்மையான ஆவிக்குரிய காரியங்களை நம்ம ஒரு லீட் ஆகி அதை தட்டுறோம்னா நம்மளுக்கு அது ஒரு ஆசீர்வாதமா இருப்பதற்காக. பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள தட்டி சொல்லுங்க, நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுங்க. பாரு, நேரம் வந்துருச்சு. பக்கத்துல இருக்கவங்களை இன்னொரு முறை தட்டி சொல்லுங்க, உன் அடையாளத்தை ஆண்டவர் மாற்ற போகிறார். சொல்லுங்களேன், உன் அடையாளத்தை ஆண்டவர் மாற்ற போகிறார், உன் சாயலையே மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்ல ஒரு விசேஷித்த ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார் உங்களுக்காக. நல்ல கவனத்தை அங்கங்க இது பண்ணாதீங்க. நடுவுல போன் வந்தா கைடா போன் திட்டிட்டு வச்சிருங்க, சரியா? அப்போ உட்கார்ந்துகிட்டு ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க. அந்த அவரும் லைவ்ல வருவாரு, இவரும் லைவ்ல வருவாரு, மொத்தமாவே போயிடும் அந்த லைவ். இதுல உட்கார்ந்து நல்லா கவனிக்கிறவங்க மட்டும் கவனி, ஏன்னா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நீங்க இருந்தா தான் அதனுடைய கண்டினியூட்டியும் உங்களுக்கு தெரியும். இது என்ன ஜோக் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்காக. எத்தனையோ மணி நேரம், ஒரு நாள் அரைநாள் இல்லை, எத்தனையோ நாட்கள் ஆண்டுடைய சமூகத்துல காத்திருந்து அவருடைய வெளிப்பாடுகளோடு தீர்க்க தரிசன வார்த்தைகளோடு உங்களோடு கூட கடந்து வருகிறதான ஒரு நேரம் இது, சரியா? சோ அதனால ஆசையோடு விரும்பி நம்மளுடைய ஊழியங்களுக்காக ஜபிக்கிற நல்ல உள்ளங்கள், என்னை ஜபத்திலும் அன்பிலும் தாங்கிறதான நல்ல உள்ளங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதே போல ஒரு கோடி ஜனம் நம்மளை நேசிச்சாலும் ஒரு ஒரு நாலு இது என்னைக்குமே இருக்கும், கமெண்ட் போடுறதுக்கு நாலு குரங்கு நம்மளை பற்றி தப்பா சொல்றதுக்கு இருக்கும். அதை பற்றி எல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது. அதெல்லாம் தான் இன்னைக்கு நிறைய மெசேஜ்ல வரப்போகுது. எனக்கு இல்ல, உனக்காக ஆண்டர் கொடுத்துருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அப்போ நல்ல அந்த வார்த்தையை கேட்கும் போது என்னென்ன உங்களுக்கு, ஏன்னா போன வாரம் நம்மளுடைய ஆன்லைன் இன்னொருத்தர் பார்த்துருக்கிறார், அவர் நம்ம மீட்டிங் பார்த்ததில்ல போல முன்னாடி. நம்மளுக்கு தெரிஞ்சது பிள்ளை, நம்மளுக்கு தெரிஞ்ச தங்கச்சி மலேசியாவில், அவங்க சொந்தக்காரங்களுக்கு யாருக்கும் இதை பாருடா அவனுக்கு நல்லா இருக்கும், உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சான் ஐயோ அப்படின்ற மாதிரி மெசேஜ் இதெல்லாம் கேட்ட உடனே. ஆனால் முடிஞ்ச உடனே சொன்னாராம் அதெல்லாம் சொல்லிட்டு இதையும் சொல்லியிருக்காரு, பாஸ்டர் ஏன் திடீர்னு டப்புன்னு கோவப்பட்டார், ரொம்ப கோவப்பட்டார், எனக்கு பயமாயிடுச்சு அப்படின்னா. அப்போ அந்த தங்கச்சி சொல்லியிருக்கு, அது உனக்கு இல்லடா, அது கொஞ்சம் பேருக்கு தேவைப்பட்டிருக்கும், அதனால அது போயிருக்கும் அப்படின்ட்டு. உங்களுக்கு எது வருதோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க. சில நேரம் கண்டிக்கிற வார்த்தைகள் வரலாம், அதனால இது எனக்கு இல்லாத அவங்களுக்கு நினைக்காது.
அது உனக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சுனா ஆண்டவர் இந்த காரியத்துல என்னை மாற்றும் என்னை திருத்தும்னு கேளு கர்த்தர் நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையில அந்த முள்ள பிடிக்கி போடுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஹல்லேலூயா. ஓகே, நீயும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு சாதாரணமான ஒரு ஆண்டவர் அல்ல, வார்த்தையை அனுப்பி அங்க நிக்க வைக்கிற ஒரு தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஐயா, நீங்களும் நானும் அந்த அந்த சன், இந்த சூரியன், கவனிக்கிறீங்களா? இந்த பூமியை விட 1000 மடங்குக்கு மேல பெருசா அந்த மாஸ் ஆஃப் இட். ஐயோ வித் மீ, 1000 மடங்குக்கு மேல அது ரொம்ப பெருசா. வேத அந்த நாசா சயின்டிஸ்ட் அமெரிக்கால இருக்கிறாங்க தானே, அதுல நிறைய இந்தியன் சயின்டிஸ்டும் இருக்கிறாங்க. அப்ப அதுல கிறிஸ்துவ சயின்டிஸ்டும் அங்க இருக்கிறாங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, கவனிக்கிறீங்களா? அப்போ அவங்க ஒரு செமினார் நடத்தினாங்க, அதாவது கடவுள் இருக்கிறாரா இல்லையான்ட்டு. அந்த வெளிநாட்டுல எல்லாம் கடவுளே கிடையாது, குரங்குல இருந்துதான் மனுஷங்க வந்தாங்கன்ற தியரியை தான் இன்னும் அநேக நாடுகள் பின்பற்றி கொண்டிருக்கிறது. மனுஷங்கிட்ட இருந்து வந்த மனுஷனையே சமாளிக்க முடியல, குரங்குல இருந்து வந்திருந்தானா உலகத்தை சமாளிச்சுக்க முடியுமா? அதை எப்படி பாஸ்டர் நீங்க சொல்லுவீங்கன்னு நீங்க நடுவுல கேட்க வந்தீங்க. அந்த தியரி கூட கரெக்டா இருக்கிற மாதிரி தானே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த தியரி சொன்னவரே சார்ல்ஸ் டார்வின், ஆபிரகாம் சார்ல்ஸ் இல்ல, சார்ல்ஸ் டார்வின் ஒருத்தர் சொன்னார். அவரு தான் இந்த மாதிரி ஒரு ஏமாற்றத்தை பூமி கொண்டு வந்து ஃபிட்டஸ்ட் ஆஃப் த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், அதாவது யாரு ஃபிட்டா இருக்கிறவங்க தான் அவங்க தான் சர்வைவ் பண்ணிடுவாங்க, அப்படி அவங்க தான் பொழைச்சிருவாங்க அப்படின்ட்டு பெரிய மிருகங்கள்லாம் இதை அடிச்சு அது பெருசாயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு தியரி, அது அதுக்குள்ள நம்ம போக போறது இல்லை, இதுக்குள்ளதான் நிறைய போக போறோம். ஆனா அவர் சார்த்து முன்னாடி சொன்னார், அவரே அவரால் மன்னிக்க முடியல, தெரியாம இதை போய் நான் ஜனங்களுக்கு சொல்லிட்டேனே அப்படின்னு ரொம்ப மிகுந்த வேதனையிலே செத்து போனாரா அவர். இந்த மாதிரி இந்த நான் சொன்னது பொய்னு போய் ஜனங்க கிட்ட சொல்லிருங்கன்னு பெரிய ஒரு சயின்டிஸ்ட் விஞ்ஞானி, சரியா? அப்போ குரங்குல இருந்து தான் மனுஷன் வருவான்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஆண்டவர் பாத்தீங்கன்னா அது எல்லாமே பைபிள் இருக்கிறது எத்தனையோ விதத்துல ப்ரூவ் பண்ணிருக்கிறாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம் சத்தமா. ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க ஐயா, நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்ம ஏதோ டிவில பாக்குற மாதிரி இந்த இதுல இந்த படத்துல ஜீசஸ் படம் நடிச்சிருக்காங்க, இவ்வளவு நேரம் கைய தூக்கணும் கை தட்டணும், இவ்வளவு நேரம் ஆமீன் சொன்னோம் அலையிலே சொன்னோம், யாருக்கு சொல்லிட்டு இருக்கிறோம்? ஏஓஜிக்கா சொல்றோம், இல்ல சிஐசிக்கு சொல்றோமா, இல்ல பெந்தகோஸ்துக்கு சொல்றோமா, இல்ல இந்த பாஸ்டர் ஆபிரகாம் சார்ல்ஸ், இல்ல சர்வபல நோக்கி நாம் தொழுது கொண்டிருக்கிறோம், பாடிக்கொண்டிருக்கிறோம், ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி படிப்படியா கேட்டுக்கிட்டே வாங்க, நிச்சயமா பெரிய ஒரு மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில பாப்பீங்க. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க பாப்போம். ஐயா, நீ நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் ஏதோ ஒரு மனுஷன் கிடையாது. ஐயா, இந்த பூமிக்கு வரும் பொழுதுதான் அவர் மனித கோலம் எடுத்து வந்தார், அப்படியே வந்து மரியாளுடைய வயிற்றுல பூந்திருந்தாரோ வெடிச்சே செத்துருப்பார். ஏன்னா அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு மகிமை நிறைந்த ஒரு தேவன் அவர். ஹல்லேலூயா. புரியுதா? அதனாலதான் மனித கோலம் எடுத்து வந்தார், அப்பதான் அவர் தாங்குவான்னு சொல்லிட்டு. ராமேன் சொல்லுங்கப்பா. அப்போ ஐயா, ஒரு வார்த்தையை அனுப்பி, இவ ஒரு வார்த்தையை அனுப்பி ஒரு அவ்வளவு பெரிய ஒரு சூரியனை நிக்க வச்சா எங்க நிக்க வைக்கிறது? ஏதாவது ஒண்ணுத்துலதான் நிக்க வைக்க முடியணும். அதுவும் ரொம்ப வெயிட்டா இருக்குதுன்னா அதை விட ஒரு வெயிட்டுக்கு மேலதான் நிக்க வைக்க முடியணும். நான் சொல்றது உண்மையா இல்லையா சொல்லுங்க. ஆமா, ஆனா இவ்வளவு பெரிய ஒரு வெயிட்ட போய் நிக்க முடியாத இடத்துல தொங்க விட்டுட்டாரு. அப்படி சூப்பர்ல நம்ம ஆண்டவர் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பூமியை விட 1000 மடங்கு பெருசுனா எவ்வளவு வெயிட்டா இருக்கும் யோசிச்சுப்பா. அது அப்படியே நிக்குது இவர் சொன்னதுனால. ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, போய் நீ பகல் அங்க நின்னு பகல்ல வெளிச்சம் முடியும் பிள்ளைகளுக்கு. நம்மளா இருந்தா 2 நாள்லயே இல்ல இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு கீழே உடையாந்துருப்போம். அது 6000 வருஷம் அப்படியே நின்று 6000 வருஷத்துக்கு மேல இன்னும் வெளிச்சமா இருக்கிறது. இரவுல நிலாவை அனுப்பி அந்த இடத்துல நின்று வெளிச்சம் கூட அப்படின்ட்டார், அதுவும் இன்னும் கொடுத்துட்டு தான் இருக்கு, மங்கி போகவில்லை எதுவுமே. அதே தெய்வம் தான் மனுஷனை படைச்சார், கவனிக்கிறீங்களா? இந்த நட்சத்திரங்களை படைத்தவர், அந்த சூரியனை நிலாவை சந்திரனை படைத்தவர், அதே அவர் தான் இந்த மனுஷனையும் படைத்தார். அதெல்லாம் வெறும் வாயில தான் படைச்சார், வார்த்தையில தான் படைச்சார், இவனை மட்டும்தான் தான் கையை வச்சு படைச்சார். ஒரு அல்ல சொல்லக்கூடாதா? இவனைத்தான் இவர் தனியா ஒரு ஷேப்பு கொடுத்தார், இவனுக்கு மட்டும்தான் அவருடைய சுவாசத்தை உள்ள அனுப்பினார். ராமன் சொல்லுங்கப்பா. இவனுக்கு மட்டும்தான் அவருடைய சாயலை கொடுத்தார். அவரும் ஆம்பளைக்கு ஆதாமுக்கு மட்டும் தரல. ஐயா, பைபிளை நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா, அப்படின்னா ஆம்பளையவும் அவருடைய சாயல தான் படைச்சார், பெண்களையும் அந்த சாயல தான் படைச்சா. சில பெண்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கு, இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது, ஆம்பளைங்க தான் செய்வாங்க. அதே போல அதை நல்ல சான்ஸா யூஸ் பண்ணி இந்த ஆம்பளைங்கள எல்லாம் என்ன பண்ணிட்டானுங்க, நல்லதா போச்சுரான்ட்டு கிச்சனுக்கு கீழே வச்சு அடைச்சு வச்சு எங்கேயும் போக விடாம, வேலைக்கு போக விடாம, படிக்க விடாம
இப்போ கொஞ்சம் மாறிக்கிட்டு வருகிறது இல்லைன்னு இல்லை. பலிபீடத்தில் ஏறக்கூடாது. இந்த லேடிஸ் எல்லாம் இதோட முடிச்சுட்டு வெளியில கீழே இறங்கிடணும். இப்படியே ஏமாத்திட்டு இருந்துட்டானுங்க. இப்போ கண் திறக்கப்பட வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்பர் உங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து பெண்ணையும் ஆணையும் அவருடைய சாயை பைபிள் ஒழுங்கா படிச்சு பாருங்க, நல்லா தெரியும். மனுஷனையாவது ஒரு மாதிரி படைச்சிட்டா அவளை கொஞ்சம் ஷேப்பு கொடுத்துதான் ஆண்டவர் படைச்சார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா டு தி லாம்ப் ஆஃப் காட். சரி, எதுக்கு பாஸ்டர் இதெல்லாம் சொல்றீங்க? எவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவர் தெரியுமா நம்ம ஆண்டவர். He is the Alpha and the Omega. அவர் தான் ஆரம்பமும் முடிவுமா இருக்கிறார். அவருக்கு ஆரம்பமே கிடையாது. ஆமென் சொல்லுங்கப்பா. He is the Jehovah Jireh. என்ன வேணாலும் அவரால் ப்ரொவைட் பண்ண முடியும், என்ன வேணாலும் அவரால் தர முடியும். He is El Shaddai, Almighty God. சர்வ வல்ல ஒரு தேவன் அவர். அவருக்கு மீறின சக்தி கிடையாது. நீ நான் நம்புகிற ஆண்டவர், நம்மளை ரட்சித்த ஆண்டவர், உனக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஆண்டவர். He is the El Shaddai, the Almighty God. He is your protector. உன்னை பாதுகாக்கிறவர் அவர். He is your provider. உன்னை போஷிக்கிறவர் அவர். He is your redeemer. ஏதாவது மாட்டிக்கிட்டீனா, நீ செஞ்ச தப்பாலே மாட்டினா கூட அதுல உன்னை மீட்டெடுக்கிற. Come on somebody. எல்லாரும் கைவிட்டாலும் என்னால் முடியும் என்று சொல்லி உன் தலையை நிமிரச் செய்கிற ஒரு தேவன் அவர். வானவன் சிங்காசனம் பூமியின் பாதப்படின்னு சொல்லி சர்வ அதிகாரத்தையும் காட்டுகிற, வாய் அலட்டுகிற ஒரு தேவன் மட்டுமல்ல, அவர் வார்த்தை சொன்னதையும் செய்வார், சொல்லாததையும் செய்கிறவர் தான். உன்னுடைய தகப்பனாய் ஆராதனை வீரனாக நாயகனாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. இந்த பள்ளத்தாக்கில் இருக்கிற லீலி புஷ்பமாய் இருக்கிறார். எல்லா பக்கமும் அவரிடத்தில் இருக்கிறது. நீ எதை நீ நினைக்கிறியோ, எதை கேட்கிறியோ, அவருடைய ஒரு சைட்ல அது வெளிப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. கோபமும் இருக்கும். அவர் உருமனார்னா சுனாமியை கூட கொண்டு வர முடியும். அப்படியே கண் அவர் அமைதியா மூட்டார்னா மொத்த சுனாமி அமைதியா அடங்கி பின்னாடி போக முடியும். எனக்கு எங்களுக்கு வெறும் இந்த மண்ணா, எங்களுக்கு போர் அடிச்சிருச்சு, எங்களுக்கு இறைச்சி சாப்பிடணும் மாதிரி இருக்குது, கறி சாப்பிடணும் மாதிரி இருக்குது, இறக்குனார டன்னுடனா இறக்குனார ஐயா. மனாந்தரத்தில் ஆயிரக்கணக்கானவர் மூன்று நாள் பட்னியாய் உபவாசம் இல்ல, பட்னியா இருந்தாங்க, சாப்பாடு இல்லாததுன்னா போற வழியில மயக்கம் போட்டு விழுகிற ஒரு நிலைமை. ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட என்ன இருக்குது? ரெண்டு மீன் அஞ்சப்பம் தான் இருக்குது, அதுவும் ஒரு சின்ன பையன் தான் கொண்டு இருக்கும், கொண்டு வாங்கடாங்கிட்ட. அப்படியே மாத்தினாரு பாருங்க. அத்தனை ஆயிரம் சாப்பிட்டு 12 கூட மீதி இருந்துச்சு. ராமன் சொல்லக்கூடாது. பைபிள்ல ரெக்கார்ட் ஆக்கப்பட்ட முதல் அற்புதம் அந்த கானாவூர் கல்யாணத்துல எல்லா திராட்சை ரசமும் தீந்து போயிருச்சு. அந்த நாட்கள்ல இந்த நாட்கள்லயும் தான் அந்த கலாச்சாரத்துல அந்த திராட்சை ரசம் இல்ல இந்த வயனும் சொல்லுவாங்க தானே. அப்போ அதை வந்துட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த மீதி இருக்கிற பந்தியாருக்கு கொடுக்கலன்னா அது ஒரு அசிங்கம் மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு நம்ம கல்யாணத்துல வச்சுப்போமே, பிரியாணி போடுற கல்யாணம் வச்சு, கிறிஸ்டின் மேரேஜ் முஸ்லீம் மேரேஜ் எல்லாம் பிரியாணி போடுவாங்க. நார்மல் பிரியாணி எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஒயிட் ரைஸ் தான் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் இருக்குது, தயிர் கொஞ்சம் இருக்குதுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்ல மாட்டீங்களா? ஆமாமா இல்லையா? அந்த கதை தான் இது. அப்பதான் அவங்க அம்மா ஏசு கிட்ட வந்து சொல்றா. அப்போ இந்த சம்பவத்தை குறிச்சு கவனி, நல்லா கவனிங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சம்பவத்தை குறிச்சு யூகேல நான் வாழுகிறதான இந்த யூகே தேசத்துல பெரிய ஒரு ஸ்கூல்ல அந்த டீச்சர் வந்து இதை வந்து ஒரு அந்த கிளாஸ் ரூம்ல இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் சொன்னாங்களாம். அந்த இன்சிடென்ட உங்களுடைய வர்ணனையில இல்ல உங்களுடைய ஸ்டைல நீங்க எழுதுங்க, ஒரு காம்படிஷன் மாதிரி. புரியுதா? ஒரு அது காம்படிஷன் தானே சொல்லுவாங்க, காம்படிஷன் தானே, அந்த ஒரு எஸ்ஏ மாதிரி, ஒரு எஸ்ஏன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, கட்டுரை எழுதுனாங்களாம். அப்போ ஒருத்தரும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, ஒருத்தர் மட்டும் அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ஏற்கனவே அவர் மேல பயங்கர கடுப்புல இருப்பாங்களாம் எல்லா டீச்சர்ஸும். இவன் சரியா படிக்க மாட்டான், ஓவரா முந்திரி கொட்ட மாதிரி பேசுறான், இவன் தான் பெரிய ஆள் மாதிரி நினைச்சுக்கிறான் அப்படின்ட்டு ரொம்ப அவனை ரொம்ப குறைச்சு பேசுவாங்களாம், அவனை மட்டம் தட்டி பண்ணுவாங்களாம், எல்லாமே ரொம்ப கேவலப்படுத்துவாங்களாம் அவனை. அப்போ டீச்சர் வந்து கேட்டிருக்கிறார், எல்லா கிளாஸ்ல இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் எழுதிட்டு இருக்கிறாங்க, உனக்கு என்ன பெரிய திமிரு, நீ மட்டும் சும்மா உட்காந்துருக்குற அப்படின்னா. இல்லை நான் எழுதி முடிச்சிட்டேன் அப்படின்னா. நான் எழுதி முடிச்சிட்டேன். என்னது எழுதி முடிச்சிட்டியா? அவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் அது, அதுக்குள்ளே எப்படி நீ முடிக்க முடியும்? காட்டு பார்ப்போம்,
நீ என்ன எழுதி இருக்கிற என்ன கிழிச்சிருக்கிறேன்னு பார்ப்போன்ட்டு அந்த நோட் புக் எடுத்து பார்த்துருக்குறான் அந்த டீச்சர். அப்போ அந்த டீச்சர் அதை பார்த்த உடனே பேனு முடிச்சிருச்சான், கண்ணு கண்ணெல்லாம் திரண்டுக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சரியம் அடைஞ்சிருச்சான். அப்பதான் அவர் எழுதியிருந்தார் அதுல, இங்கிலீஷ் நல்லா புரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், தமிழ்ல அதை முடிஞ்ச அளவுக்கு நான் வியாக்கியானம் பண்ண பார்க்கறேன். The water beheld its creator and blushed. தமிழ்ல சொல்லணும்னா தண்ணீரானது தண்ணி தன்னுடைய சிருஷ்டிகரை பார்த்து சிவப்பாய் மாறிற்று, இல்ல ரத்தமாய் மாறிற்று, இல்ல திராட்சரசமாய் மாறிற்றுன்னு ஒரே லைன்ல முடிச்சிட்டாரு. அந்த தண்ணி சிருஷ்டிகரை பார்த்துட்டு அது மாறிடுச்சான். அவர் என்ன விரும்புகிறார் என்பதை அதுக்கு தெரிஞ்சிருச்சான். ஒரே லைன்ல எழுதி முடிச்சிட்டார். அப்புறம் அவர் பெரிய ஒரு போயட்டா மாறினார், லார்ட் பைரன் அப்படின்னு. நீங்க இன்டர்நெட்ல தட்டினீங்கன்னா அவர் ரொம்ப பெரிய ஒரு போயட்டா. அவர் இந்த நாட்டுல நல்ல ஃபேமஸ், லார்டுன்ற பட்டத்தை எல்லாருக்கும் தரமாட்டாங்க, ரொம்ப வெரி ரேர் பீப்புளுக்கு தான் கொடுப்பாங்க. அவருக்கு வந்து அந்த லார்டுன்ற பட்டத்தை வாங்குகிற அளவுக்கு. அப்ப நீ நான் ஆராதிக்கிற ஆண்டவர், அதாவது கற்கள் அவரை ஆராதிக்கும், செத்து போன கோணத்துக்கு கூட அவருடைய சத்தம் கேட்கும். ஒரு பார்வையை பார்த்தாலே அவர் மாற்றங்களை கொண்டு வர முடியும். நம்ம தான் அவரை, நம்மளுக்கு அவங்க நிறைய பேர் சின்னதா பிரசங்கிச்சுட்டாங்க, சின்னதா காட்டினதுனால நம்ம இன்னும் சின்னதா பாக்குறோம். எத்தனை பேருக்கு இன்னைக்கு இவ்வளவு நேரம் நீ கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தையில தெரிகிறது, நீ ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. இந்த உலகமே குழம்பி கொண்டிருக்கிறது இந்த கொரோனாவால, இந்த கோவிடால. உலகமே, இந்த உலகமே பயங்கரமாய் குழம்பி போயிருக்கிறது. எப்படி இந்த அடுத்த கட்டத்துக்கு, இப்ப கொஞ்சம் அமைதியானது போல இருக்கிறது. இந்த COVID-19 நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலா COVID-19 இது சும்மா ஏதோ ஒரு பேருன்ட்டு விட்டானுங்க. இல்ல இல்ல, இது 4 வருஷத்துக்கு முன்னாடியே பில் கேட்ஸ் இவனுங்க எல்லாம் சேர்ந்து ஏற்கனவே சொன்னதுதான் இது. நீங்க நல்லா போய் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிக்கிது, எனக்கு அதை பற்றி பேசுறது நேரம். COCOV அப்படின்னா சர்டிபிகேட் ஆஃப் வெரிஃபிகேஷன், வேக்சினேஷன், சாரி சர்டிபிகேட் ஆஃப் வேக்சினேஷன். வேக்சினேஷன் தெரியுதா, அந்த தடுப்பூசி போடுவாங்க. அப்புறம் ஐடி, கோவிட் சர்டிபிகேட் ஆஃப் வேக்சினேஷன், ஐடி இமெயில் ஐடினு சொல்றதுன்னா ஐடி. அப்படின்னா இந்த வேக்சினேஷன் போட்டதுக்குரிய ஒரு ஐடி. 19 COVID-19 வருது. அந்த ஒன்னு வந்து நம்மளுடைய இங்கிலீஷ் ஆல்பபெட்ல நம்பர் 1 வார்த்தை இது ஏ. 9வது வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா ஐ என்னவர், கோவிட் ஐ ஏ ஐ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சர்டிபிகேட் ஆஃப் வேக்சினேஷன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் என்னன்னா உலகத்துல ஒரு புது வேர்ல்டு சிஸ்டத்தை கொண்டு வரணும், அந்த வேக்சினேஷனை போடணும், சிப்பை போடணும், இதெல்லாம் அந்திகிறிஸ்துக்குரிய காரியங்கள். ஆண்டவருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது என்பதை குறிக்கக்கூடிய ஒரு காரியங்கள். இதை புரியலன்னா விட்டுருங்க, மண்டையை போட்டு உருட்டிக்காதீங்க, இது ஒரு போனஸா எடுத்துக்கோங்க. அந்த மாதிரிதான் உலகத்தை கொண்டு போக பாக்குறாங்க. அமெரிக்காவை மொத்தமா தூக்க பாக்குறாங்க, ட்ரம்ப மொத்தமா கொலை பண்ண பாக்குறாங்க. நல்ல ஜெபிங்க அந்த தேசத்துக்காக. அப்ப அப்படி கொண்டு வந்து ஒரு சிஸ்டமை கொண்டு வர, ஒரு கரன்சியை உலகம் ஃபுல்லா கொண்டு வர, the new world system அப்படினு சொல்லிட்டு, new world system அப்படினு, new world system அப்படினு சொல்லிட்டு கொண்டு வர. சோ பொல்லாத ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இவ்வளவு நேரம் ஏன் பாஸ்டர் அதெல்லாம் சொல்லிட்டு இதை சொல்றீங்க? என்னதான் நடந்தாலும், எத்தனை கொரோனா வந்தாலும், தெய்வத்தை நம்புகிற பிள்ளைகள், தெய்வத்தை ஆராதிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரையே நம்பியிருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் நிச்சயமாய் சோர்ந்து போவதே இல்ல. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். எதையாவது நோண்டி விட்டுருவானுங்க சரி, கவனிங்க. ஏன்னா இப்பதான் நம்ம இது மாதிரி பழகிட்டு இருக்கிறோம். இதுதான் 6th ஆன்லைன் சர்வீஸ் நினைக்கிறேன், 5th ஆன்லைன் சர்வீஸ் தமிழ்ல. ஆமா சரி, ஆனா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குதான்னு நினைக்காதீங்க. இது ஏதோ ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பாஸ்டர் பேசிட்டு போயிடுவாங்க. இதுக்கு எவ்வளவோ நம்ம பிரயாசப்படணும், அதுவும் இந்தியால இருந்து அவங்க ரிலே பண்றதுக்கு அவங்க எவ்வளவோ பிரயாசப்படணும். அதனாலதான் நிறைய பேர் பார்த்தா நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கறது. சரி, விஷயத்துக்கு வரும். சரியான தேவனுங்க நம்ம ஆண்டவர். சரி, இப்பதான் ஆண்டவர் கொடுத்த செய்திக்கு கடந்து வருகிறேன்.
ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் தன்னுடைய சாயல்ல படைத்து அவங்க அதே மாதிரி தான் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பினார். ஆனா என்ன ஆச்சு? அவங்க பாவம் பண்ணதுனால அந்த தகுதியிலிருந்து கீழே தள்ளப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி இதை படிப்போம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் நல்ல கவனமா கவனிக்கணும். நார்மலா 1-2 வசனத்தை வச்சு ஒரு 3-4 மணி நேரம் நம்ம பேசுவோம். இன்னைக்கு சில வசனங்களை எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றாக கோர்த்து கோர்வையாய் வரப்போகிற காரியங்கள். அதனாலதான் நான் அந்த வர்ஷிப்பை கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சேன். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும். பிலிப்பின்ஸ் சாப்டர் 3 ஃப்ரம் வர்ஸ் 7-11. நல்லா கவனிங்க பாப்போம். மைக்ல தான் படிக்க போறாங்க. உங்க கையில நிறைய பேர் கையில பைபிள் இல்லைன்னு தெரியுது. எப்படி பாஸ்டர் தெரியும்? தெரியுமே, எங்க மொபைலே தான் நாங்க வச்சிருக்கிறோமே. இந்த மாதிரி ஒரு பைபிள் கையில இருந்தா நல்லது. என்னைக்குமே அது ஏன்னா உங்க மொபைல தான் கண்ட கண்டமா அனுப்புற மெசேஜ் இருக்குது, தேவையில்லாத கருமெல்லாம் இருக்குது. அதுலயும் சேர்த்து பைபிளையும் சேர்த்து விட்டீங்க, அது என்ன ஒரு நியாயம் வேணாமா? தனியா ஒரு பைபிளை தூக்கிட்டு போவோம். முன்னாடிலாம் தூக்கிட்டு போகும்போது வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்துச்சு, இப்ப மொபைல தூக்கிட்டு போகும்போது கொஞ்சம் வித்தியாசப்பா. ஆமா, இவர் சொல்றது கரெக்ட் மாதிரி இருக்குது. கரெக்ட் தான், சரியா? அப்போ அதை படிக்க கேளுங்க பாப்போம். ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். என்ன அழகா திருப்பி படிங்க. அது மாத்திரமல்ல, ஆகிலும் எனக்கு லாபமா இருந்ததெல்லாம் அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். எனக்கு இவ்வளவு நாள் லாபம் தந்தது, எனக்கு இவ்வளவு நாள் லாபமா இருந்ததெல்லாம் நான் கிறிஸ்துவை பார்க்கும்போது, கிறிஸ்து எனக்கு செய்ததை பார்க்கும்போது, கிறிஸ்தியனை ரட்சிப்புக்குள்ள நடத்தினதை பார்க்கும்போது, என்னுடைய என்ன மாதிரி பாவியை கொண்டு பயன்படுத்துகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னெல்லாம் லாபம் நினைச்சனோ அதெல்லாம் எனக்கு இப்ப ஒண்ணுமே இல்லாம நஷ்டம் மாதிரி தெரியுதுரா. 1. 2வது, அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அதாவது எனக்கு எதை குறிச்சு, ஏன்னா படிச்ச ஆள், நல்லா கவனிங்க, படித்த ஒரு மேதை, பெரிய ஒரு மேதைக்கு கீழே இருந்து, கமாலியல் என்ற ஒரு மேதைக்கு கீழே இருந்து படிச்சவன், ராமையன் சொல்லக்கூடாதா? அப்ப படிச்சவன், நல்ல ஒரு பேக்ரவுண்ட்ல வந்தவன், அதிகாரத்தில் உள்ளவன் அவன். பென்னிம், அதுக்கு முந்தின வசனங்கள் எல்லாம் படிச்சீங்கன்னா அவனுக்கு தெரியும். அவன் வந்து பென்னியமினுடைய கோத்திரத்துல வந்தவன். பென்னியமின் கோத்திரத்துல தான் அநேக ராஜாக்கள் வந்தான். பிராமின் சொல்லக்கூடாதா? இது அதெல்லாம் உண்மையா பாஸ்டர், ஒழுங்கா பைபிள் படிச்சுனா தெரியும் அது உண்மைன்னு சொல்லிட்டு, சரியா? அப்போ அந்த அந்த பென்னியமின் கோத்திரத்துல நிறைய ராஜாக்கள் அந்த மாதிரிதான். இவன் ஒரு மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டானவன். ஆனா அவன் சொல்ற வார்த்தையை பாருங்க பாப்போம். இதெல்லாத்தையும் நான் குப்பை என்று எண்ணுகிறேன், இதெல்லாத்தையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். ஐ தாட் இட் வாஸ் குட் எனஃப், அதுதான் எனக்கு ஓகே அப்படின்னு நினைச்சேன். ஆனா இந்த படிப்பு, என் பேக்ரவுண்ட், இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஓகே, படிங்க. நான் கிறிஸ்துவை இப்பதான் பேஸ்மெண்ட்ட போட்டு வரேன், இதுக்கப்புறம் தான் மெயின் உங்களுக்கு வரப்போகுது. இத நல்ல கவனிங்க. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல், அதாவது நியாய பிரமாணத்தின் நியாய பிரமாணத்தின்படி அப்படின்னா லான்னு சொல்லுவாங்க, பைபிளிக்கலி இங்கிலீஷ்ல லான்னு சொல்லுவாங்க, தமிழ்ல நியாய பிரமாணம் சொல்லுவாங்க. நியாய பிரமாணம்னா மோசே சொல்லியிருக்கிறார் தானே பழைய ஏற்பாட்டுல, அதை பின்பற்றுகிற இன்னும் அநேகர், இயேசுவை அறியாதவர்கள் கூட அதை டோராவை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். அதுல நல்லது செஞ்சா பரலோகத்துக்கு போயிடலாம், கொஞ்சம் ஏழைங்களுக்கு செஞ்சா தசமபாகம் கொஞ்சம் போட்டா அந்த உபவாசம் வந்துட்டா பரலோகத்துக்குலாம் நீ 100 பேருக்கு இந்த லாக்டவுன்ல அரிசி கொடுத்து பருப்பு கொடுத்து நாங்க கூட தான் கொடுப்போம், நாங்களும் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அதனாலலாம் எவனும் பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசு ஒருத்தர் தான் வழி, இயேசு ஒருத்தராலதான் நீ போக முடியும். வராமையின் சொல்லுங்கப்பா, சத்தம் வரமாட்டேங்குத. அததான் அவன் சொல்லுகிறான், என் படிப்பு, என்னுடைய பேக்ரவுண்டு, என்னுடைய அதிகாரம், அந்த முந்தின வசனங்கள்ல பார்த்தோம்னா அதெல்லாம் எனக்கு நன்மையான ஒரு வாழ்க்கையை தராது, எனக்கு ஒரு முழுமையை தராது. அதே போல நான் நியாய பிரமாணத்தை பின்பற்றுகிறவனா இருந்ததுனால அதுல கிடைத்த எனக்கு அந்த சுயநீதி எனக்கு வேண்டாம், அந்த ரைச்சஸ்னஸ் எனக்கு வேண்டாம். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் இல்ல உடுத்தினவனாயில்லாமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும், விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து
உங்களுக்கு தமிழ்ல எல்லாருக்கும் சிம்பிளா புரிய வைக்கிறேன். எத்தனை பேருக்கு ஆசை கர், அதாவது என்ன பாருங்க பாப்போம், நம்மளுடைய ஹியூமன் டெண்டன்சி என்னன்னா, ஒரு இன்டர்வியூக்கு போகும்போதோ இல்ல ஒரு ஊழிய பாதைக்கு போகும்போதோ ஒரு நாலு பேர் நம்மள பார்க்கும் போதோ, நல்லா கவனிங்க பாப்போம், அதாவது உதாரணம் சரி உங்களை ஏன் சொல்லணும், என்னையே சொல்லிக்கிறேன்னு, அப்ப நான் ஆண்டவங்குள்ள எல்லாம் கிடையாது, சரியா காலேஜ் படிக்கும் போது சிம்பிளா தான் நடந்துட்டு போவேன் நான், எல்லாரும் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பேசுற மாதிரி, ஒரு நாலு பொண்ணுங்க பாக்குது, ஒரு நாலு பேர் நம்மள பாக்குறாங்கன்னா நடையே மாறிடும், புரியுதா, அப்படியே பாக்குறது, அப்படியே சும்மா கதை விடுறது, பாக்கெட்ல 2 ரூபாய் கூட இருக்காது, ஆனா சொல்றது மச்சான் அந்த 2 லட்சம் ரூபாய் பேங்க்ல போட சொன்ன போட்டியா அப்படின்றது, புரியுதா, அந்த ஒரு 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 நம்மள காட்டி கொள்ள பாக்குறோம், நம்மள காட்டி கொள்ள பாக்குறோம், or we try to impress other people by our staff. இப்பதான் என் ஆரம்பிச்சிருக்குது, இனிமேதான் போவோம், இனிமேதான் இது சிலருக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காது, நல்லா கவனி, இதுல ஒரு மாற்றம் வந்தாதான் அவருடைய உடையை உனக்கு உடுத்துவார், நீ உடையில போய் நான் இந்த ஜாதி, நான் ஏற்கனவே நல்லவன் தான், எங்க அம்மா அப்பா மணி அடிச்சவங்க தான், நாங்க எங்க பரம்பரையாவே எங்க தாத்தாவே கிறிஸ்தவராக மாறினவர் தான், எங்க வீட்டுலதான் அந்த ஊழியக்கார், அதெல்லாம் சரி, ஆனா நீ அந்த உடைய வச்சுக்கிட்டு நீ போய் ஏதாவது கேட்டினா ஒரு அப்ரூவல், அப்பா கிட்ட வாங்க போனீனா உனக்கு அப்ரூவல் கிடைக்கவே, சத்தம் வரமாட்டேங்குத, சத்தமே வரலையே, அந்த அதான் பவுல் சொல்றார், டே நான் ஒன்றும் குறைஞ்சவில்லை, பெனியமின் கோத்திரம், ராஜாக்கள் வந்த கோத்திரம் தான், நான் நல்லா படிச்சவன் தான், நான் பரிசெயர் அந்த இதுல வந்தவன், சதுசெயர் பரிசெயர் ஜெலச்சலா இருப்பாங்களே, அந்த பரிசெயருடைய இதுல வந்தவன், நியாய பிரமாணத்தை பின்பற்றினவன் அவன், அதனாலதான் அவனுக்கு கோபம், இவங்க மேல எல்லாம் ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் மேல ஏன் கோபப்பட்டு அவங்களை கொலை பண்றானா, ஆனா பாவீங்களா, இத்தனை வருஷங்களா அதை பின்பற்றிட்டு ஒரு இயேசு வந்த உடனே இவன் பின்னாடி போயிட்டீங்களான்ட்டு தான் இவனுக்கு செம்ம கோபம், சொல்ல போனா அந்த அந்த நியாய பிரமாணத்துக்கு அவன் வைராக்கியம் உள்ளவனா இருந்தான், மோசை இருந்துன்னா மோசைக்கு பிடிச்சிருங்க வேற, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா, ஆனா இயேசு வந்துதான் அந்த நியாய பிரமாணத்தை கிருபையாய் மாற்றுகிறார், ஏன்னா ஏசையா புத்தகத்துல அழகா போட்டிருக்கும், உன்னுடைய நீதி கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக ஃபில்தி ராக்ஸா, நல்லா திருப்பி கவனிங்க, உன்னுடைய நீதி, நீ நினைக்கிற பார், நான் நல்லவன் தான், நான் ஜெபிக்கிறவன் தான், நான் நல்ல சந்தா கூட, அது எல்லாத்தையும் போய் நீ ஆண்டர் கண் பார்வையில காட்டி அந்த தராசுல வச்சினா அது வெறும் குப்பையா, கம் ஆன் சம்பாரி, இதெல்லாம் ஏன் பாஸ்டர் சொல்றீங்க, இந்த உணர்வு இருந்தா மட்டும்தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா, ஹல்லேலூயா, இந்த உணர்வு இல்லாம நீ மைக்க பிடிக்கலாம், பைபிள்ல 1000 வசனம் உனக்கு தெரியலாம், அந்த பலிபீடத்துல நீ தட்டி தட்டி பேசலாம், ஆனா இந்த உணர்வு உனக்கு இருக்கணும், என் நீதியால நான் போய் நின்னா அங்க ஒரு பருப்பும் வேகாது, ஆனா அவருடைய கிருபையின் நீதியால, அவருடைய நீதியால நான் உடுத்தப்பட்டவனாய், அதத்தான் பவுல் சொல்றார், எனக்கு எல்லாம் படிச்ச வந்தாண்டா, ஆனா ஆண்டவர்னு வரும்போது ஆண்டவருடைய காரியங்கள்னு பார்க்கும்போது இது எல்லாத்தையும் நான் ஒரு ஒரு நஷ்டமா எண்ணுகிறேன், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எனக்கு அதில் கிடைச்ச இந்த சுய நீதி என்ற ஒரு உடை நான் தூக்கி எறிகிறேன், எனக்கு இந்த உடை வேண்டாம், எனக்கு அவருடைய நீதி என்ற ஒரு உடை, அவர் சிலுவையில் அநீதிமானாய் காணப்பட்டார், ஏன் உன்னை நீதிமானாய் மாற்றும்படியா, கம் ஆன் சம்பாடி, He was found unrighteous so that you will be made righteous by His righteousness. Glory be to the living God. இப்போ நான் கையில் சிலர்லாம் பார்த்துருக்கிறேன், ஒரு 2 அற்புதம் நடக்கும், ஐயோ பிடிக்க முடியாது அவனுங்களை, பெரிய சீனு தான், எதுக்கு அதெல்லாம், நீ ஜோம் பண்ணி ஒரு 4 பேருக்கு நல்லது நடந்துருச்சு, நீ ஏன் நடத்தின, அவர் தானே ஏன் நடத்தினாரு, நம்ம மீட்டிங்ல போதான் காதுக்கு காது ஓட்டையில் ஆனவங்களாம் கேட்போம், கட்டி மறையும் கால் வளரும், அதை அதை வச்சு நான் பீத்திட்டு அலைய முடியும், ஏதோ ஒண்ணுமில்லாத அந்த கழுதையை பிடிச்சி வீடா கையனாரு, கைய வைப்போம் செய்யறாரு, அதுக்கு ஏன்னா அதுக்கு நம்மளுக்கு சம்மதம் கிடையாது ஐயா, ராமன் சொல்லக்கூடாதா, ஹல்லேலூயா, அதனாலதான் இவ்வளவு ஜபம் இருந்தும் இவ்வளவு உபவாசம் இருந்தும் இந்தியா தேசத்திலையும் சரி மலேசியாவில் இல்லாத சபையா இவ்வளவு இருந்தோம், இத்தனை கேம்ப்பு, இத்தனை ரிட்ரீட்டு, ஃபேமிலி ஃபெலோஷிப்பு, ஃபேமிலி கேம்ப்பு, யூத் கேம்ப்பு, இவ்வளவு இருந்தோம், ஏன் இன்னும் அந்த எழுப்புதல் வரவில்லை, கம் ஆன் டாக் டு மீ நவ, ஏன்னா நம்ம வேதத்தை தூக்குறோம், சபைக்கு போகிறோம், காணிக்கை தருகிறோம், ஆனால் இன்னும் நம்மளுடைய பழைய உடை மாறவில்லை,
அந்த சுயநீதி என்ற ஒரு உடையோட தான் அநேகர் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அல்லவே, நான் சொல்றது தான் கரெக்ட். என்ன விட இவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும், நாங்க ஏஓஜி, நாங்க டிபிஎம். என்னடா டிபிஎம் ஏஓஜி? அந்த ஏஓஜி என்ற உடையோட நீ போய் பரம பிதா கிட்ட நின்னா அது உன்னை குவாலிஃபை பண்ணாது. என்னதான் நீ பெரிய கொலகாரனா இருந்தாலும், என்னதான் நீ பெரிய பாவியா இருந்தாலும், அவரால் மன்னிக்கப்பட்டவனாய் அந்த உடையோட போய் நின்னா குவாலிஃபை. ஓ கம் ஆன் நவ, ஹல்லேலூயா. எவனாவது தப்புனா எனக்கு ஃபோன் பண்ணு, முடிஞ்ச உடனே அதுல வரும் பார், யூகே நம்பர் ஃபோன் பண்ண, நான் பேசுறேன் உங்ககிட்ட. இது ஊழியக்காரங்களுக்கு மட்டுமல்ல, விசுவாசி எல்லாருக்கும் தான். ஏன்னா பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பற்றி நான் பேச போறேன். ஏன்னா உன் உடைய, உன் உடையவே மாத்த ஆண்டவர் ரெடியா இருக்கிறாருப்பா. உன்னை இதுவரைக்கும் அவன் பழைய உடையிலேயே பார்த்துட்டாயா? நீ செஞ்ச தப்பு, நீ செய்யாத தப்ப வச்சே பார்த்துட்டான். உன்னை பற்றி அவன் குறை சொன்னான் பாரு, அதுலதான் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா நீ போய் காட்ட பாக்குற அவங்க கிட்ட. அடுத்தது மட்டும் படிங்க, அதுக்கப்புறம் முக்கியமானதுக்கு கடந்து போவோம். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும், கிறிஸ்துவை பற்றி நான் கேட்கும் பொழுது வருகிற விசுவாசத்தினால வர்றது, அதாவது தேவனுடைய வார்த்தையே தேவனை குறித்து நான் அறிகிறதான அறிவுக்குள்ளாக போகும் போது எனக்கு சிலது வருது. விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டா இருக்கிறதுமான நீதியை உடையவனாய் எனக்கு எந்த பேக்ரவுண்ட் வேணா, என்னுடைய நற்கிரியைகள் எல்லாம் நான் நம்பி போகல, நான் தேவனை நான் அறிகிறேன் பார், அதுல எனக்கு ஒரு நீதி கிடைக்குது பத்தியா. ஆண்டவருடைய வசனத்தை கேட்கறதுனால அவருடைய நீதியால நான் நீதிமாக்கப்படுகிறேன்ற ஒரு வசனம் இருக்குது பத்தியா, அந்த நீதி கிடைச்சா போதும், மற்றதெல்லாம் நான் நஷ்டமாய் குப்பையாய் எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும், அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து, எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியா இருக்கும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். குப்பை என்னவா என்றாரா? குப்பையுமாய். அதாவது ஆண்டவருடைய உயிர் தெழுதல், ஆண்டவருடைய இறப்பு, ஆண்டவருடைய ரட்சிப்பு, இதெல்லாம் நான் அறிந்து கொள்ள, நான் என்னதான் சேர்த்து வச்சிருந்தாலும் என் கையை தொட்ட உடனே நான் எத்தனையோ பேருக்கு சுகம் கிடைச்சது, இதுவரைக்கும் நான் வாழ்க்கையில சாதிச்சது, என் மூலமா ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், என் மூலமா அற்புதங்கள் நடந்தது, அதெல்லாம் ஆண்டவர் அறிகிற அறிவுல நான் நினைக்கும் போது, இதெல்லாத்தையும் நான் இங்கிலீஷ் அழகா கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் போட்டிருக்கோம், மாட்டு சாணி இருக்குது, மாட்டு சாணி இருக்குது, அதான் டங்னு சொல்லுவாங்க. இந்த மிருகங்கள் எல்லாம் போடுது, அதுதான் டங், புழுக்க. எவ்வளோ இந்த நான் பண்ண அற்புதம், நான் செஞ்ச காரியத்தையே நான் ஒரு சாணி மாதிரி பாக்குறேன். ஏன்னா என் தெய்வத்தினுடைய மகத்துவத்தை, என் தெய்வத்தினுடைய உயிர் தெழுதல, என் தெய்வத்தினுடைய ரட்சிப்பை, என் தெய்வத்தை அறிகிற அறிவெல்லாம் நான் பார்க்கும் போது இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே. அதனால என்னைக்குமே உன்னை நீ ரொம்ப போய் காட்டாத எங்கேயுமே. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நம்மளை தாழ்த்தும் பொழுது, நம்மளுடைய பெருமையை களைந்து விடும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இதெல்லாம் தூக்கி போடு, நான் ஏன் உடைய உனக்கு தருகிறேன். ஐயோ, சிலுவையில சம்பாதிச்ச உடைய நான் உனக்கு தருகிறேன். நீதி என்ற ஒரு உடையை மட்டுமல்ல, மகிமை என்ற ஒரு உடையை தருகிறேன். ஐஸ்வர்யம், தரித்திரத்துக்கு தரித்திரம் என்ற உடைக்கு பதிலாக ஒரு ஐஸ்வர்யத்தின் உடையை நான் உனக்கு தருகிறேன். ஒரு ட்ரெஸ், ஒரு ஆமே சொல்லுங்கப்பா, சொல்ல ஐயா. துக்கம் 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 முகத்துல எவன் குழந்தை கூட பார்த்தாலும் சொல்லுது பார், அந்த துக்கத்தையே அவருடைய சந்தோஷத்தின் உடையினால கர்த்தர் நிரப்பட்டுமே. சொல்லுங்க, எப்பயும் புலம்பல் புலம்பல் புலம்பலா இருக்குது பாஸ்டர், என்ன இருந்தாலும் எனக்கு நிம்மதி இல்லை, எல்லாத்தையும் ஒன்னும் சின்னதை கூட அனுபவிக்க முடியல. உன் புலம்பலுக்கு பதிலாக, உன் சாம்பலுக்கு பதிலாக ஒரு மகிமையின் உடைய, ஒரு கிருபையின் உடைய எத்தனை பேருக்கு ஆசையா இருக்குது இன்னைக்கு. பாஸ்டர், நாங்க வெளிநாட்டுல தான் வேலை செய்கிறோம். We are working in other countries earning lot of money, but still we are wearing the old dress which is dying.
அதனாலதான் ஆதாம் ஏவாள் கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், தோட்டத்துல அந்த 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 தோட்டத்துல இருக்கிற அந்த நடுவுல இருக்கிற அந்த பழத்தை மட்டும் எவனும் சாப்பிடாதீங்கடா, தொட்டாதீங்கடா, தொட்டுட்டீங்கன்னா செத்துருவீங்கன்ற மாதிரி. அப்படின்னா என்ன, ஆவிக்குரிய ரீதியில இறந்துருவீங்க, எல்லாத்தையும் அறிந்து கொள்வீர்கள் அப்படின்ட்டு ஆண்டவர் சொன்னதுனால. ஆனாலும் பெரிய கதை, அது அதுக்குள்ள நம்ம போக போறது இல்ல. போய் பழத்தை எடுத்து அவனும் சாப்பிட்டு இவனும் சாப்பிட்டான். ஆண்டவர் கேட்டார், ஏன்பா இப்படி பண்ண, நீங்க கொடுத்த பொம்பளை தான் எனக்கு இப்படி பண்ணிட்டான்ட்டான். உஷார் இல்லாம நீங்க கொடுத்த பொம்பளான்ட்டான். சாக்கு போக்குலாம் சொன்னாலும் அவர்கிட்ட வேலைக்கு ஆவாது. அது நம்மளுடைய மெயின் டாபிக் கிடையாது, அது நம்மளுடைய மெயின் பாயிண்ட் கிடையாது. உன்னோட சேர்ந்து எல்லாம் பண்ணுவாங்க, கடைசியில உன் மேலதான் மொத்தமா தலையில போட்டுட்டு போறான். அதனாலதான் இந்த பண்ணி கூட்டத்தோட சேரக்கூடாது. நம்ம குட்டையில ஒரு மட்டையா நம்ம இருக்கக்கூடாது, துண்டா இருக்கணும். அப்படி இருக்க போறவங்க மட்டும் சத்தமா ஒரு ஆமைன்னு சொல்லுங்கப்பா. இல்லப்பா சார், அவங்களோட சேரலனா, இல்ல இவங்கெல்லாம் இந்த டான்ஸ் பெட்டி என்ன பெட்டி இல்ல, பொதுவா சொல்றேன், இவங்கெல்லாம் ஒரு பத்து பேர் பேசுறாங்க. இப்ப நான் பேசாம இருந்துட்டேன்னா அந்த பத்து பேர் என்ன தப்பா நினைப்பாங்க, அதனால இவனும் சேர்த்து பேசுறாங்க. நல்ல இருக்கிற மனுஷங்கள்லாம் பேசுறாங்க. அதனாலதான் அந்த விபச்சாரியை கல்லெறிஞ்சு கொள்ளும் பொழுது அவன் அந்த ஆக்ட்லயே அவளை பிடிச்சாங்களாம். அந்த அந்த சம்பவம் நடக்கிற நேரத்துல பிடிச்சாங்களாம். சம்பவம் நடக்கிற நேரத்துல நூறு பேர் பாக்குற மாதிரியே பண்ணுவாங்க அந்த சம்பவத்தை, விபச்சாரத்தை. மிஞ்சு போனா ஒருத்தர் ரெண்டு பேர் எட்டி பார்த்திருப்பான். ஆனா அவன் மேல வந்து கல் எறியும் போது பெருசுல இருந்து சின்னது வரைக்கும் நீக்கிதான் கல்ல தூக்கிட்டு. எங்க இருந்து வந்துச்சு, நான் சொல்றது விளங்குதான் உங்களுக்கு? சின்ன குட்டி, வாலிப குட்டி, பெருசு, கிழமை, பாட்டி, தாத்தா எல்லாம் நின்று பாத்துக்கிட்டு இருந்தான். ரெண்டு மூணு பேர் தான் பாத்துருக்கா, ஒருத்தன் தான் பாத்திருப்பான். ஆனா அங்கிருந்து இவங்க ஏசுகிட்ட வரதுக்குள்ள இவ்வளவு பேர் சேர்ந்துட்டாங்க. அதனாலதான் இந்த கூட்டத்தோட கூட்டமா ஓடக்கூடாது. என்னன்னா, என்ன இவங்க ஒதுக்கி வச்சிருவாங்களே, என்ன அந்த மார்க்கத்துல சேர்க்க மாட்டாங்களே, ஏஓஜியை விட்டு எனக்கு லைசன்ஸ் எடுத்துருவாங்களே. தெய்வம் தாயா அவனை உடுத்தணும். இவருக்கு ஏதோ இருக்குது போல ஏஓஜி பயங்கரமா பேசுற. நான் முக்கவாசி நிறைய ஏஓஜி சபைக்கு தான் போவேன், சிஎஸ்சி சபைக்கு தான் நிறைய போவேன். அங்கேயும் போய் இதான் சொல்லுவேன். என்ன சொல்ல வரேன்னா, இது யாரையும் புண்படுத்தவோ கண்டிக்கவோ குற்றப்படுத்தவோ காயப்படுத்த கிடையாது. ஒரு இதெல்லாம் தான் நம்மளை வந்து முழுமையாய் கர்த்தர் நம்மளை உடுத்த நினைக்கிற உடையில நம்ம இல்லாதபடிக்கு இருக்கிறோம். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? God wants to dress you in a royal manner. Oh my God, I said something right there. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், you are a royal priesthood of God. நீ ராஜரிகமான ஒரு ஆசாரிய கூட்டமா. ஒரு ஆமென் சொல்லுங்க ஐயா. அந்த அந்த ஆசாரியனுக்கு ஆண்டவர் அவன் கீழே நிர்வாணமா ஆடிக்கிட்டு இருக்கான். ஆரோன் மோசே மேல 40 நாள் உபவாசத்தோட அந்த 10 கற்பனைகளுக்காக கட்டளைகளுக்காக அவன் காத்திருக்கிறான், தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம. மேல இவன் கீழே இந்த எல்லாரும் சேர்ந்து கேட்டாங்களேன்னு சொல்லிட்டு இவர் ஒரு ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி அதுல இவர் பொம்பளைங்களோட பொண்ணுங்களோட ஒன்னும் ட்ரெஸ் இல்லாம ஆடிக்கிட்டு இருக்க. பைபிள் எடுத்து நல்லா படிச்சு பாருங்க. ஆனா என் தெய்வத்தினுடைய மனசு என்ன தெரியுமா, அவனா இந்த மாதிரி ஒரு ஆட்டம் ஆடுவது, இந்த மாதிரி ஒரு ஆட்டம் ஆடுறதுக்கு முன்னாடி அவனை நான் தெரிஞ்சு கொண்டுட்டேனே. ஐயோ, இதெல்லாம் புரியறதுக்கே 2 வருஷம் 5 வருஷம் அவன் சொல்ல இருக்கலாம். இவன் இந்த நிர்வாணமா அந்த விக்கிரத்துக்கு முன்னாடி ஆடுறதுக்கு முன்னாடி இவனை நான் சூஸ் பண்ணிட்டேனே. அவனை தூக்கணும்னா தூக்கிடலாம் ஈஸியா, ஆனா என் மனசு கேட்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு அவன் ஆடிக்கிட்டு இருக்கும் போதே இவன் தான் பிரதான ஆசாரியனா என்னுடைய கூடாரத்துல இருப்பான்னு சொல்லி அவனுக்கு ஒரு காக்கி சட்டையவோ இல்ல சிறைச்சாலை சட்டையோ அவனுக்கு தரல. ஒரு ஆசாரியன் என்ற ஒரு உடையை அவனுக்கு ஆண்டவரியோ. இதெல்லாம் இத கொஞ்சம் டீப்பா யோசிச்சாதான் புரியும். யோசிச்சு பாருங்களேன், அந்த மாதிரி கேவலமா அவுத்து போட்டு ஆடுறவனுக்கு ஆண்டவர் என்ன ட்ரெஸ் கொடுக்குறாரு அடுத்தது படிச்சு. அதெல்லாம் கொஞ்சம் டீப்பா படிக்கணும் போய் பைபிள். சங்கீதத்தை மட்டும் படிச்சா புரியாது. அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள அந்த பாக்கெட் மாதிரி இருக்குமா, ஒரு 3 பாக்கெட் அந்த மாதிரி ஏதோ, அதுல வைரக்கற்கள் தான் இருக்குமா? அதெல்லாம் லேஸ்ல இப்பெல்லாம் கிடைக்காது. வைரக்கற்கள் அந்த 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 அங்கேயே எவ்வளவு ராயலா இருக்குமா? ஒருவேளை தெரியாத நாட்கள் ஆடிக்கலாம், இல்ல தெரிஞ்சே நீ தவறு பண்ணிருக்கலாம். ஆனா கர்த்தர் உனக்கு வேற ஒரு உடையை வைத்திருக்கிறார். ஐயோ, இத நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆரோன் அளவுக்குலாம் நம்ம போலையே. மேல தம்பிகாரன் போயிருக்கிறான் தேவனை தெய்வத்தை பார்க்க. தம்பிகாரன் சொந்த தம்பிகாரன் போயிருக்கிறான் தெய்வத்தை பார்க்க. இவனை நம்பி ஜனங்கள் எல்லாம் விட்டுட்டு தம்பி போயிட்டான் மேல. மோசே போயிட்டாரு. அங்க நிர்வாணமா ஆடுறவனுக்கே கர்த்தர்
மன்னித்து தான் உடைய மாற்ற முடியுனா உன்னுடைய வெட்கத்தின் உடையை கத்த மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உன்னுடைய தரித்திரத்தின் இல்லைன்னா ஒருவேளை நீ தப்பு பண்ணிருக்கலாம், வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிருக்கலாம், காதலிச்சு கல்யாணம் பண்ணி இப்பொழுது தோற்ற நிலைமையில வெட்கப்பட்ட நிலைமையில வீட்டாரால குடும்பத்தாரால அந்த குடும்பத்திலும் சேர்க்கப்படாதவர்களால எவனை நம்பி நீ போனியோ அவன் இன்னொத்தி பின்னாடி ஓடி இருக்கலாம், இல்ல வேற மாதிரி என்னென்னமோ நம்பி நடந்திருக்கலாம், அந்த அவமானத்தின் உடையோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா இந்த செய்தியை கர்த்தர் கேட்க வச்சிருக்கிறார்னா ஆரோனுக்கு இறங்கின தேவன் உனக்கும் நிச்சயமா இறங்க வல்லவராய். ஐயோ கைய தட்டி இருக்கணுமே. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்குது என் உடைய ஆண்டவர் மாற்றணும்னு சொல்லிட்டு? ஆமா, எத்தனை நாளைக்கு அந்த பழைய உடையிலே இருக்கிறது? நான் ரைட்டு சும்மா நடிக்கிறது எல்லாம் ஓகே மாதிரி நடிக்கவே வேணாயா, நிஜமாவே சூப்பரா இருக்கலாம். ஹல்லேலூயா. நம்ம போய் ஒன்னும் சொல்ல தேவையில்லையா, உன் உடையே உன்னை குறிச்சு பேசும். புரியும், நீ தப்பே பண்ணிருக்க மாட்ட, சரியா? கஞ்சா கடத்துல குடிக்கல, அந்த ரோட்ல நீ கார்ல போகும்போதோ இல்ல பைக்ல போகும்போதோ சைக்கிள்ல போகும்போதோ ஒரு 5 போலீஸ் தூரத்துல இருக்கிறான்னு வச்சுப்போமே. உதாரணத்துக்கு ஒரு 5 பேர் நின்றுட்டு உன்னை வந்து இப்படி தடுக்கிறானுன்னு வச்சுப்போம். பைக்ல போகும்போதோ கார்ல போகும்போதோ கையை போட்டு உன்னை நிப்பாட்டுறாங்க, இப்படி ஓரவான்னு சொல்றாங்க. நீ தப்பு பண்ணலன்னா கூட உனக்குள்ள திக்குன்னு இருக்கும், பாத்துருக்கீங்களா? சொல்லுங்க. அம்மாவா இல்லையா, நீ ஒரு தப்பும் பண்ணிருக்க மாட்ட. சரி, இந்தியாவை விடுங்க, மலேசியால இந்த ஜேபிஜேவோ என்ன சொல்லுவாங்கல்ல, இந்த நைட்ல டார்ச் எல்லாம் அடிப்பானுங்க உன் கண்ணுல, உனக்கே சரியா தெரியாது, அதுல இதுல வேற கண்ணுல வேற அடிப்பானுங்க. நான் பாத்துருக்கிறேன் உனக்கு கூத்தலாம், நான் பிரெண்ட்ல தான் உட்காருவேன். அவனுக்கு ரெண்டு பேரும் அந்த பச்சை கலர் யூனிஃபார்ம் அதை பார்த்தோன்னு பாசு பெல்ட்டை போடுங்க, பெல்ட்டை போடுங்க. அவன் பெல்ட்டை கொண்டு வந்து எந்த குத்தி விட்டுருவான். அப்போ ஒன்றும் நாங்க என்ன டெட் பாடியை வத்திட்டு போறேன் கார்ல, சொல்லுங்க பாப்போம். டெட் பாடியை தூக்கி போறோமா இல்ல இன்னொரு பொண்ணு ரெண்டு பொண்ணுங்களை கடத்திட்டு போறோமா? ஒண்ணு இல்லை, நாங்க ரெண்டு பேர் தான் ஊழியத்தை முடிச்சுட்டு போறோம். ஆனா அந்த பச்சை கலர் ட்ரெஸ் பார்த்தவன்னு பக்குன்னு வரும். காரணமே இல்லாம வேற ஒண்ணு இல்லைங்க, அவன் யா அந்த போலீஸ்காரனு நம்மளும் தெரியாது, நம்மளுக்கும் அந்த போலீஸ்காரன் யாருன்னு தெரியாது. ஆனாலும் ஒரு பயம், வேற ஒண்ணு இல்லை, அவன் ட்ரெஸ்ஸ பார்த்தவொடனே ஒரு ஐயோ, அந்த ட்ரெஸ்ஸ பார்த்த உடனே உனக்குள்ள ஒரு திகில் வருது. அதுவே அரை பாக்கெட் சிகரெட்டுக்கு உன்னை பிடிச்சி ஏதாவது கேச போட்டு ஒரு அரை பாக்கெட் சிகரெட் வாங்கலாமான்னு அது ஒரு பிச்சைக்காரன மாதிரி நிக்குது. ஒரு 5 வெள்ளி 10 வெள்ளி கிடைக்குமான்னு அது நிக்குது. ஆனா அதுக்குள்ள நீ அந்த யூனிஃபார்முக்கே அவ்வளவு ஒரு மரியாதை, அவ்வளவு ஒரு ஒரு பயம் வருது, அவ்வளவு ஒரு ஒரு திகில் வருதுன்னா ஆண்டவர் கொடுக்கற யூனிஃபார்ம். ஐயோ மாட்டாக்காலாபா, ஆண்டவர் உனக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்தாருன்னா. இப்போ என் மனைவிங்க தான் இருக்கிறா, நம்ம சப பிள்ளைங்க எல்லாம் இங்க இருக்கிறாங்க, பாடின பிள்ளைங்க மியூசிக் வாசிக்கிறவங்களாம். 2010 அப்புறம் நான் சபைக்கு வந்து ஒரு வாரம் 2 வாரம் உற்சாகப்படுத்திட்டு கிளம்பிடுவேன். திருப்பி ஒரு 45 நாள் 50 நாள் போயிட்டு அப்புறம் தான் திருப்பி வருவேன். அப்போ ஆரம்பத்துலலாம் பாவம் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஒரு லேடி தானே, இங்கே ஒரு நல்ல வயது போன அனுபவம் பெற்ற ஊழியர்கள் பாஸ்டர் மாதிரியே இவனுங்க பாதி உயிரை உறிஞ்சு 75 வயசுல சாக வேண்டியவர் 55 வயசுல சாக வச்சிருவானுங்க. ஆமாங்க, நான் சொல்றது உண்மை. இங்க சபை நம்ம சபையில இல்ல, பொதுவா சொல்றேன், 30 வருஷமா சபை நடத்த 30 பேர் தான் இருப்பாங்க. அது அதே 5 சபை ஆகிடுவாங்க. இன்னும் டென்மார்க் எல்லாம் பாக்குறாங்க, இப்ப எனக்கு தெரியும், நான் சொல்றதெல்லாம் உண்மை, உங்களுக்கு தெரியும். எனக்கு போன் அடிப்பாங்க, பாஸ்டர் உங்களை வச்சு ஒரு விசேஷத்த ஒரு கூட்டம் நடத்தணும்னு எங்களுக்கு ஆசையா இருக்குது, கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அப்படியா சார், எப்படி? இல்ல உங்களை டிவி எல்லாம் நாங்க பாக்குறோம், கருத்துரு உங்களை பயங்கரமா பயன்படுத்துறாரு, எங்களுக்கும் ஆசை உங்களை வச்சு நடத்தணும் அப்படின்னு. அப்புறம்தான் அவங்கள பற்றி நான் விசாரிப்பேன், நார்மலாக டேட்டு கொடுக்குறதுக்கு முன்னாடி. அப்போ நம்மளுக்கு அங்கே இருக்கிறவங்க ஓரளவு தெரியும் தானே, இந்த கருணா பிரதர்லாம் பார்த்துட்டு இருப்பார் டென்மார்க்லேருந்து. அப்போ அவர்கிட்ட கேட்பேன், ஐயோ பாஸ்டர் அவங்களா இப்போதான் அந்த சர்ச்சை விட்டு போய் இப்போ சரி எவ்வளோ தான் இருக்கிறாங்க, அவங்க குடும்பமும் இன்னொரு குடும்பமும் இருக்கிறாங்க, அதுதான் ஒரு சபா பாஸ்டர், இப்படிலாம் இருந்தால் அப்புறம் எங்கேயா எழுப்புதல் வரப்போகுது? ஆனா ஆண்டவர் கொடுக்கற ஒரு உடை இருந்துச்சுன்னு வச்சுக்கேன். அப்போ இவ வந்து எனக்கு போன் அடிப்பா, நான் வெளிநாட்டுல இருக்கும்போது, எப்பி எனக்கு ஒரு 1 வருஷம் பிரேக் வேணும்,
நான் ஊர்ல போய் கொஞ்சம் பிரேக் எடுக்க போறேன், இந்த ஜனங்க பெருசா கேட்க மாட்டேதுங்க நான் சொல்றதெல்லாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த அதிகாரத்தை ஆண்டவர்கிட்ட வாங்கிக்கும், உன்னை பார்த்த உடனே தெரியணும் நீ தேவனால் அனுப்பப்பட்ட பிரதிநிதி. என்ன சத்தம் வரலையே? நீ ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வரக்கூடாது, கோட் சூட் போட்டு வரக்கூடாது. நீ பக்கத்துல ஒரு நாலு பேர் கச்சிப்ப தூக்கத்துக்கு ஒரு ஆள், பைபிள தூக்கத்து ஒரு ஆள், நீ காட்டுற அந்த பார்வையில அந்த அந்த சீன்ல எல்லாம் வரக்கூடாது. சிம்பிளா நீ ஷார்ட்ஸ் போட்டு நடந்தாலே உன்னை பார்த்தாலே ஒரு வித். ஐயோ, இது ஒரு வேளை தேவைப்படாம இருந்தா நீங்க தயவுசெய்து வேற லைவ் ஏதாவது பார்த்துப்போம். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான பிள்ளைகளுக்கு, இது அம்பாசிடர்ஸ்க்கு, தளபதிகளுக்கு, ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு அல்ல, தளபதிகளுக்கு, சீஷர்களுக்கு, முத்தரிக்கப்பட்ட சீஷர்களுக்கு தேவன் அனுப்புகிற ஒரு வார்த்தை. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்குது ஆண்டவர் உன்னை வேற ஒரு உடையில உன்னை உடுத்தணும் இன்னைக்குன்னு சொல்லி ஒரு ஆமையன் சொல்லுங்களேன். இன்னும் இந்த வருஷம் முடியல, இன்னும் 6 மாசம் இருக்கிறது, ஒரு அல்லையே சொல்லக்கூடாதா? சொல்லுங்க. சரி, ஒரு 3-4 மாசத்துல இந்த கொரோனா வந்து திருடிட்டு போயிடுச்சு, ஒத்துக்கிறேன். ஏன் இந்த மீதி 6 மாசத்துல கத்துற அதெல்லாம் வட்டி மூலமா சேர்த்து தர முடியாத தர முடியாத அளவுக்கு அவருக்கு கை குறுகினமா இருக்கிறது, குறுகி போயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்பதான் ஆதாம் ஏவல் பாவம் செஞ்சுட்டு விஷயத்துக்கு வருவோம். இப்படியே வந்து நிக்கிதுங்க பாவம். ஏன்னா அந்த பழத்தை சாப்பிட்டோம்னா அது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம தாங்கள் ட்ரெஸ் இல்லாம இருக்கிறோம். ஒரு அதுங்க கண்ணு திறந்துருச்சு பாவம் செஞ்சதுக்கு அப்புறம். ஐயோ, நம்ம ஒண்ணும் இல்லாம இருக்கிறோமே. அப்புறம் தான் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த ஃபிக் லீவ்ஸ், அந்த மரத்தில் இருக்கிற இலைகள், அதை 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 தச்சு 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 ஒரு மாதிரி இந்த இடத்த மட்டும் கவர் பண்ணிட்டு ரெண்டு வந்து நிற்கிதுங்க. ஒருவேளை அவன் மேலேயும் கவர் படிப்பாளா இருக்கும். புரியுதா நான் சொல்றது? இப்படியே வந்து நிற்கிதுங்க. ஆண்டர் தேடுறாரு தானே, அதாவே எங்கே இருக்கிறார்? வேற வேடம் டெய்லி நம்ம சாயங்காலம் இந்த இடத்துல தானே நின்று பேசுவோம். மாலை பொழுதுல எங்க போயிட்டா ஆடம்? பயந்துட்டு நிக்கிறான் அந்த மரத்துல போய், மரத்துல போய் அப்படியே ஒழிஞ்சுக்கிட்டு அப்படியே நிக்கிறான் மரத்துக்கு. அப்படியே நான் இங்கதான் இருக்கிறேன், இங்கதான் இருக்கிறேன்ற மாதிரி. ஆனா அதுங்க போட்டிருந்த ட்ரெஸ் பார்த்துட்டு ஆண்டவர் தெரியும், அவன் அவனுக்குன்னு ஏற்படுத்தினது, அவனுக்கு அவன் உருவாக்குனது, அது காத்தடிச்சா தூக்கிட்டு பறந்துட்டு போயிடும். என்ன சத்தம் வரமாட்டேங்குத? ரெண்டாவது, இப்ப பச்சையா இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள்ல காஞ்சி சுருகி போய் அவனுடைய அசிங்கத்தை வெளியில காட்டக்கூடியதா இருக்கு. ஓ மை காட். இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். இன்னும் மூன்றாவது, நாள் ஆக ஆக அது செழிப்படையாது, அது வத்தலும் துத்தலுமா இருந்து ஒண்ணு ஒன்னா உதிர்ந்து அவனுடைய நிர்வாணத்தை தான் அது வெளியில காட்டக்கூடியதா இருக்கும். ஆனா என் தெய்வத்தினுடைய மனச பாத்தீங்களா? அவங்கள தண்டிக்காம திட்ட வேண்டியது திட்டினார். ஆனா பார்த்த என்னடா, சாகரத போய் போட்டுக்கிட்டு நிக்கிறியே. யூ ஆர் வேரிங் சம்திங் விச் இஸ் டைங். உன் காலேஜ் டிகிரி, உன் ஜாதி, எனக்கு இவங்களை தெரியும் அவங்களை தெரியும், அதெல்லாம் வச்சு போத்திக்கிட்டு வந்து என்கிட்ட நிக்கிறியே. நான் சொல்ற விளக்குதா? நீ செஞ்ச நற்கிரியைகள், அவனுக்கு அரிசி கொடுத்தது, இல்ல 4 பேருக்கு உதவி செஞ்சது, அதெல்லாம் வச்சுட்டு வந்து நிக்கிறியடா? பைபிள்லதான் போட்டிருக்குதே, இதெல்லாம் என் கண்ணுக்கு முன்னாடி குப்பை. ஏசியல் ஆண்டவர் சொல்லுவார், உன்னுடைய நீதி என் கண்களுக்கு முன்பாக குப்பையாய் கந்தைகளாய் இருக்கிறதா. இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்கோம், filthy rags. பேட் ராக்ஸ் கிடையாது, கெட்ட கந்தைகள் அல்ல. ஃபில்தினா அருவறுப்பான், அதாவது நம்மளுடைய நீதி அருவறுப்பான். அப்போ பாவம் இல்ல அறவுறைய நம்ம செய்யறது எவ்வளவு அருவறுப்பா இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஐயா, இந்த நான் இப்ப யாரையாவது குற்றப்படுத்தி எனக்கு என்ன லாபம்? எனக்கு தேவையா முதல்ல இந்த ஆன்லைன் செய்யணும்னு, ஃபேமஸ் ஆகணும்னு செய்யறேனா? கிடையாத. ஆண்டு நல்லாதான் வச்சிருக்கிறாரு, எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியற மாதிரி. பணத்துக்கா கேட்கவே மாட்டோமே, காணிக்க கேட்டதே கிடையாத, விதைங்கன்னு நான் சொன்னதே இல்லையே இத்தனை வருஷமா. அப்ப எதுக்கு? ஆண்டவர் நம்மளை வேற விதமாய் உடுத்தி இருக்கிறார். சத்தம் வரலையே? அவ்வளவு அவ்வளவு பெற்றிருக்கிறோம் அவருடைய கரத்துல. அப்போ நீ சீக்கிரமாய் காய்ந்து போகிறதை, சீக்கிரமாய் உன்னை விட்டு போக போகிறத, உன்னுடைய நெகத்தை வெளிப்படுத்த போகிறதான் உடுத்திக்கிட்டு நீ போ இருந்துட்டு அந்த குடும்பத்தை நடத்துகிற அந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறாய். கூடி சீக்கிரம் அது போயிருச்சுன்னா அவ்வளவுதான் மாட்டிப்பேன்.
அதனால இன்னைக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம். ஆண்டவர் பார்த்தாரு, இது இதுங்க தற்காலிகமா ஒன்ன வாங்கி மாட்டிக்கிட்டு என்கிட்ட நிக்குதுங்க, ஆனா இதெல்லாம் கடைசி வரைக்கும் நிலைக்கவே, ஒரு வாரம் ரெண்டு வாரம் கூட நிலைக்கவே நிலைக்காததுதான். ஆண்டவர் என்ன பண்ணா, இவனுங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு தண்டனைய, ஒரு 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 என்ன மிருகம் சொல்லல, எல்லாரும் ஆடுன்னு சொல்லுவாங்க, ஆனா பைபிள் அப்படி போடல, ஒரு மிக மிருகத்தினுடைய ரத்தத்தை எடுத்து இவனுங்க செஞ்ச பாவத்துக்கு ஒரு பலியாய் செலுத்தி அதுல கிடைக்கிற அந்த தோலை வச்சு இதுங்க ரெண்டுத்துக்கும் அழகான ஒரு டிரெஸ் தச்சு கொடுத்தாரு ஆண்டவர். தற்காலிகமான இவர்களை அசிங்கப்படுத்த போகிறதான உடையை நீக்கி இவர்களுடைய அசிங்கத்தை மறைக்க கூடிய ஒரு உடையை கர்த்தர் கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க ஐயா. சூப்பர்ல ஆண்டவர், சூப்பர்ல. எத்தனை வருஷத்துக்கு இந்த உடையை போட போறேன்? என் புருஷன் நல்லவன் தான், என் பொண்டாட்டி நல்லவன் தான், ஆனா உன் மனசுக்கு தெரியும் எவ்வளவு நீ ஏமாற்றப்பட்டாய். என் சபை சூப்பர் தான், ஆனா எவ்வளவு உன்னை காயப்படுத்தி, அந்த உடையோட தான் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நீ உன்னை தாழ்த்தினா, அவன் அடிக்கப்படணுங்க, அவன் சாகடிக்கப்படணும், ஆனா அவனுக்கு ஈடா இன்னொரு மிருகம் செத்துச்சு. அது அவனுடைய அறிகுறி என்னன்னா, இதே போலதான்டா என் ஜனங்கள் அறகுறையாய் வந்து நிற்கும் பொழுது, அநீதியாய் வந்து நிற்கும் பொழுது, சுயநீதியோடு வந்து நிற்கும் பொழுது, கேவலமாய் வந்து நிற்கும் பொழுது, தரித்திரத்தோடு வந்து நிற்கும் பொழுது, நோயோடு வந்து நிற்கும் பொழுது, மரண சாயலோடு வந்து நிற்கும் பொழுது, அந்த தற்காலிக கேவலமான உடையை மாற்றும்படியாய் எப்படி இந்த இந்த ஆடோ காளையோ என்ன மிருகத்தை ஆண்டவர் அடிச்சார் நமக்கு தெரியாது, எப்படி அதை அடிச்சு அந்த ரத்தத்தை நான் பலி செலுத்தணும், நானே அந்த ஆட்டு கடாவான். அந்த தெய்வத்தினுடைய ஆட்டுக்குட்டியாய் நானே ஒரு பலியாடாய் என் பிள்ளைகளுக்காக, என் ரத்தத்தை செந்தி என் பிள்ளைகளுடைய அசிங்கத்தை, என் பிள்ளைங்க எல்லாரும் நினைக்கிறது சிலுவைக்கு போனது ஆண்டவர் நம்மளுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு, நீ யார் சொன்னது? முன்னாடி பாத்தீங்கன்னா அவருடைய காயங்கள் அவருடைய ரத்தம் சிந்துகிறது, கவனிக்கிறீங்களா? அதுல ரட்சிப்பு உண்மைதான். முதுக பாத்தீங்கன்னா அவருடைய எல்லாம் சாட்டை சாட்டையில் அடிச்சு அந்த சதையெல்லாம் பிச்செடுக்கிறதான ஒரு சாட்டை, அது கண்ணாடி துண்டுகள் இரும்புகள் சின்ன சின்ன தூள் தூள்கள் அந்த சாட்டையில இருக்கும், அடிச்சா வராது வெளியில, அடிச்சா போய் குத்திக்கும், அந்த சதையில போய் குத்தி அந்த சதையை பிச்சுக்கிட்டு கொண்டு வரும் வெளியில. அதுல ஏற்பட்ட காயங்கள், by thy by my stripes you will be healed and ஆண்டவர் சொல்ல, you are healed னு சொல்லுகிறார் ஆண்டவர். ஆமே வந்திருக்கணுமே. என்னுடைய தழும்புகளால் நீ குணமாகலாம், குணமாக்கப்படலாம்னு சொல்லல, நீ குணமாக்கப்பட்டாய், குணமாயிட்டே அப்படின்ற நம்ம இல்லையா? ஏன் எங்களுக்கு நடக்கல? நீ அந்த அளவுக்கு உன்னுடைய நீ உனக்கு நடக்காததுனால அந்த வசனம் கீழே வராது, அந்த வசனம் அதே அந்தஸ்தில் தான் இருக்கும், நீ தான் உன் லெவல மேல ஏத்திக்கணும். ஒரு அல்ல சொல்லுங்கப்பா, ஹல்லேலூயா. பிரயோஜனமா இருக்குதா? எத்தனை பேருக்கு இது பிரயோஜனமா இருக்கு? எத்தனை பேருக்கு உண்மையா நம்புறீங்க? பாஸ்டர் என் உடையை கர்த்தர் மாற்ற வேண்டிய நேரம் வந்து, என் சொந்த குடும்பமே என் உடையை பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க, என் மனைவி என்னை மதிக்க மாட்டா, என் உடையை பார்த்து அவ ஆச்சரியப்பட வேண்டிய நேரம் வந்துருச்சு, என்ன நேசிச்சு கல்யாணம் கட்ட என் கணவனே இப்பொழுது என்னுடைய அழகு குறைஞ்சதுனால, பிள்ளை பிறந்தது பிறகு என்னுடைய ஷேப்பு பாடி ஷேப் எல்லாம் மாறினதுனால அவனுடைய அன்பும் குறைஞ்சிருச்சு, அவனுடைய அரவணைப்பும் குறைஞ்சிருச்சு, என் பிள்ளைகளை அவன் கண்டுக்கிறதுனால விட்டுட்டே போயிட்டான், வசத்தி வீட்டுக்கே வர்றது கிடையாது, எப்பயாவது வந்துட்டு சும்மா தலையை காட்டிட்டு போயிடுறான். கவலையே படாத, உன் உடைய மாத்தும் போது உன்னை விட்டுட்டு ஓடினவன் திருப்பி வருகிற, ஐயோ சத்துருக்கு சுத்தமானால் அவர்களை திருப்பி கொண்டு வருவான், உன் சத்துருக்களை உன்னுடைய பாதபடியாய் வைத்து அதே சத்துருக்கள் உன்னண்டை சரணடைகிற அளவுக்கு, ஐயா ஐயா ஐயோ இந்த டிரெஸ் மாறுறது வெறும் ஆதாம் ஏவாளுக்கு மட்டுமல்ல, அது வேதத்துல பாத்தீங்கன்னா பார்வோனுடைய அழைப்பு யோசேப்புக்கு வரும் பொழுது ஜெயில இருக்கும் பொழுது அந்த நாட்கள்ல கைதிகளுக்கு சிறைச்சாலை கைதிகளுக்கு அந்த ஜெயில் டிரெஸ் கொடுப்பாங்க, இப்பயும் அதுதான் இந்தியாவில நான் பாத்திருக்கிறேன், மற்ற நாட்டுல நான் பார்த்தது இல்லை, சரியா? அந்த படத்துல எல்லாம் பாத்துருக்கிறோம் முன்னாடி. அப்ப அந்த ஜெயில் உள்ள போகும்போது நம்மளுடைய ஓன் டிரெஸ் கலட்டி வச்சுட்டு அந்த ஜெயிலுக்குன்னு ஒரு டிரெஸ் கொடுப்பாங்க நம்பர் போட்டு, புரியுதா நான் சொல்றது? அப்ப யோசேப்பை வரவழைக்க சொல்லும் பொழுது வேத
வேதம் சொல்லுகிறது அவன் மாற்று வஸ்திரம் உடுத்தி ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு ஒரு மாற்று வஸ்திரம் வரப்போகிறதுன்னு வாசிக்கிறீங்க? எத்தனை பேர் உன் குடும்பத்துக்கு ஒரு மாற்று வஸ்திரம் வரப்போகிறது? எத்தனை பேர் உன் பிள்ளைக்கு ஒரு மாற்று வஸ்திரம் வரணும்னு ஆசைப்படுறீங்க? ஓ துவாய், அப்போ அழைப்பு, ராஜாவின் அழைப்பு வரும் பொழுது ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு இந்த பார்வம் கட்டு கொடுவனான அந்த பார்வனுடைய அழைப்புக்கே ட்ரெஸ் மாறுதுன்னா அந்த ராஜாவின் அழைப்பு வந்தா உன் ஐயோ சொல்லணும். உன்னை பார்த்தாலே இது பெரிய ஆள் விட்டு பிள்ளைன்னு உன் லிப்ஸ்டிக்கை பார்த்து உன் மேக்கப்பை பார்த்து சொல்லக்கூடாது. ஏன்னா நீ வாயை திறந்தினா மாட்டிப்பேன், நீ பேசுற பேச்சலாம் பிடிச்சிருவான். இது லோக்கல்ரா, வெளியில தான் சாயத்தை பூச்சிட்டு வந்துருக்குது. நான் நிறைய இடத்துல ஏமாந்துருக்கிறேன். பாக்குறதுக்கு பார்த்தா அமெரிக்கன் ட்ரம்ப் ஃபேமிலி லைன்ல வந்த மாதிரி இருக்கு. வாய திறந்தா கூவம் தான் வரும். இது யாரையும் குற்றப்படுத்தலையா? நம்ம வாய, அதனாலதான் நிறைய திறக்க கூடாதுன்றது. நிறைய திறக்கிறியோ திறக்கலையோ, பேசுறியோ பேசலையோ, நடைய இப்படி போடுறியோ அப்படி போடுறியோ, சிம்பிளா போ. உன்னை பார்க்கும் போதே அவர் சாயம். நீ நடந்து போகும்போதே தெரியணும். அது எப்படி பாஸ்டர், இத்தனை வருஷம் என்ன பழைய உடையில தானே பாத்திருக்காங்க? ஏன் மாத்த முடியாதா ஆண்டவரால? நீ மாத்தினா அது அவ்வளவு அது எடுபடாது, அது அவ்வளவு வேலை செய்யாது, அது அவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணாது. ஆனா அவர் கொடுக்கிற ஓட என்ன சத்தம் வர மாட்டேங்குது. அவர் உன்னை உடுத்துன, அதனாலதான் அவன் உஷாரா பவுல் சொல்றான் பாருங்க, டேய் நானும் தாண்டா பெரிய ஆளு, நான் வந்த வம்சம் பெருசு, நான் வந்த கோத்திரம் பெருசு, நான் வந்த வழியே பெருசு, நான் படிச்சவன் தான் பெரிய இடம் தாண்டா. ஆனா அதெல்லாம் இப்ப கிறிஸ்துவெல்லாம் வச்சு நான் பார்க்கும் போது, கிறிஸ்து கொடுக்கிற உடையை பார்க்கும் போது, கிறிஸ்து என்ன உடுத்துக்கிற அந்த உடையை பார்க்கும் போது, அதெல்லாம் எனக்கு சாணி மாதிரி தெரியுதுரா. எனக்கு வேற வார்த்தை, அந்த அந்த வார்த்தை வாயில எனக்கு வாய சொல்ல கூச்சமா இருக்கு. மாட்டு ஆட்டு சூப்பர்லாம. அந்த ரகசியத்தை அறிஞ்சதுனாலதான் எங்க ஒசரத்துக்கு ஆண்டு ஒரு கொலகாரனை கொண்டு போறாரு பாரு. ஒரு ஆமை வந்திருக்கணுமே. இதெல்லாம் நல்ல சத்தியங்க. ஹல்லேலூயா. நீ நல்ல கிறிஸ்தவளா இருக்கலாம், ஜெபிக்கலாம், இன்னும் கூட உன்னுடைய ஆண்டவர் மாத்தலாம் தானே சொல்லு. முன்னாடி அந்த காலத்துல நாங்க சின்ன வயசுல வளரும் போது சிலர்லாம் பார்த்தா கையெடுத்து கும்பிடும் போல இருக்குங்க. ஆமா, அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது, அவங்களுக்கு நம்மள சுத்தமா தெரியாது. ஆனா அவங்க முகத்துல பார்த்தா அவங்க சிம்பிளா வெள்ள புடவ ரொம்ப சிம்பிளா தான் கட்டியிருப்பாங்க. ஜிக்கி ஜிக்கின்லாம் கட்டிருக்க மாட்டாங்க, சிம்பிளா ஒரு காட்டன் சாரி, பெரிய நகைலாம் போட்டிருக்க மாட்டாங்க, சிம்பிளா இருப்பாங்க. அவங்க முகத்தை பார்த்தாலே கை எடுத்து இப்படி கும்பிடணும் போல இருக்கும். அவங்க நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டாங்களான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நான் சொல்றது உண்மையாலே சொல்லையா? இப்ப எவனாவது நாலு பேர் பாக்கணும்னா ஐயோ எந்த கரும்பும் பாக்குதோன்னு ஓடுற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஜெனரேஷன்ல அதை மாத்த கூடாது சொல்லுங்க. இத செய்யாத செய்யாதன்னு சொல்றான ஒழிய, எதை செஞ்சா எது வரும் சொல்லி தர மாட்டான். இதெல்லாம் உற்று அவன் சொல்றான் தானே, எனக்கு அதெல்லாம் குப்பையா நான் நினைக்கிறேன், நஷ்டமா நினைக்கிறேன். கடைசியில சொல்றான் மாட்டு டங்கா நினைக்கிறேன், டுங்கா பே இல்ல டங்கா டங். ஹல்லேலூயா. ஆதாமை உடுத்தின தேவன் சிறைச்சாலையில் இருந்த சிறைச்சாலைக்கு அடுத்த நாள், ஆமா அடுத்த நாள் என்ன ட்ரெஸ் மாத்திட்டு வர சொல்றாங்க. ட்ரெஸ் சூப்பர் ட்ரெஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா ராஜா பார்த்தான், இவனை நான் உயர்த்த போற. ஏன்னா சிறைச்சாலையில ட்ரெஸ் மாறிடுச்சு, கவனிக்கிறீங்களா? சிறைச்சாலையில இருந்து வெளியில வரும்போது ஒரு ட்ரெஸ் மாறுது, அது டீசன்ட் ட்ரெஸ். சிலர்லாம் நம்ம வந்து நடுவுல இருக்கிறோம், இப்போ சிறைச்சாலை ட்ரெஸ்ல இல்ல டீசன்ட் ட்ரெஸ்ல இருக்கிறோம், ஓகே அப்படின்ற மாதிரி. ஆனா கர்த்தர் உன்னை ஓகே உடையில வைக்க விரும்பல.
ஆனா அவன் போய் அவனுடைய வரங்கள் வெளிப்பட்டு அவன் பார்வோனுடைய அந்த சொப்பனத்தை அவன் வியாக்கியானம் பண்ணும் பொழுது அவனுடைய டீசன்ட் ட்ரெஸ்ஸே ராஜரிகம். ஐயோ ஐயோ ஐயோ, ராஜரிகமான ஒரு ட்ரெஸ் ஆய் கத்தர் மாற்றுகிறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அவனுக்கு ஒரு மெல்லிய வஸ்திரத்தை கொடுக்கிறார், அந்த ராஜரிகமான காரியத்தை தருகிறார், ஒரு முத்திர மோதிரத்தை தர. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க ஐயா. அவன் இத்தனைக்கு அந்த நாட்டுக்காரன் கிடையாதுங்க. அவன் நாட்டுல இருக்கிற ஆளையே வைக்க மாட்டானுங்க. இவன் அந்நிய அந்நியனவன், அந்நிய தேசத்துல இருக்கிற ஒரு அந்நியனவன். அது மட்டுமல்ல, ஒரு பொம்பளை கையை பிடிச்சி எடுத்தா ஒரு பொம்பளைய ரேப் பண்ண போனான்ற ஒரு பழியோட வந்து உட்கார்ந்து இருக்கிறவன் அவன் ஜெயில. அவனுக்கு பாருங்க ட்ரெஸ் மாற்றம், மாற்று வஸ்திரம் எப்படிலாம் மாறிக்கொண்டு இருக்கிறது. உன் மேல அந்த அளவுக்கு எல்லாம் பழி இல்லையே. ஒருவேளை ஒன்னு ரெண்டு பேருக்கு இருக்கலாம். ஏன் உன் வஸ்திரத்தை ஆண்டவர் மாத்த முடியாதா? இல்லப்பா சார், நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டதுனால எங்க குடும்பமே எங்களை இப்படிதான் பாக்குது. நாங்க ஏண்டா கல்யாணம் கட்டுன்ற அளவுக்கு ஆயிட்டோம். நாங்கெல்லாம் ஊழியத்துக்கு வேஸ்ட்னு நினைக்கிறாங்க. என் புருஷன் வேலைக்கு ஆகாதன்னு நினைக்கிறாங்க. எவனாவது ஏதாவது நினைச்சிட்டு போட்டோம். கர்த்தரும் உடைய மாத்தும் போது மொத்தமா மாத்துவாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்க ரொம்ப நேரம் எடுக்க போறது இல்ல, டப்பு டப்பு டப்பிட வாங்கிக்கோங்க. இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். 1 Samuel 18 எடுங்க பார்ப்போம். அதை படிக்கும் போதே ஒரு கதையா தான் இருக்கும். ஆனா அதுல என்னென்ன கர்த்தர் நம்மளோட பேசுகிறாருன்றதை மட்டும் நம்ம நல்ல கவனமா கவனிங்க பார்ப்போம். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஐயா ஏன் தெரியுமா? ஐயா ஏன் தெரியுமா? இது எல்லாரும் ஏத்துக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு விசுவாசம் இருக்காது. விசுவாசிக்கிறவங்க மட்டும் என் கண்ணை பாருங்க பாப்பா. இனிமேதான் ட்ரெஸ் தைக்க போறாரு. இல்ல உனக்கு ட்ரெஸ் ஏற்கனவே ரெடியா வச்சிருக்கிறாரு ஆண்டவர். ஐயோ உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்களேன். எப்படி பாஸ்டர் ட்ரெஸ், நீ ரெடி ஆயிட்டீங்கன்னா ரெடியான ட்ரெஸ் உனக்கு வந்துடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப படிக்க போறதுல உங்களுக்கு தெரிஞ்சிடும் பாஸ்டர் சொல்றது நிஜம்தான், கரெக்ட் தான்டா. பாஸ்டர் நான் இப்ப இருக்கிறது ரொம்ப மோசமான ட்ரெஸ்ல இருக்கிறேன்னு. யோ உனக்கு ரெடி பண்ணிட்டாரியா? உன்னே ஒண்ணும் உன்ன ரெடி ஆக்கிக்கிட்டு இருக்கிறார். நீ உன்னை தாழ்த்தி உன் பெருமையெல்லாம் விட்டு விட வேண்டியதை விட்டுட்டினா அந்த ட்ரெஸ் உனக்கு கூடி சீக்கிரம் சேர்ந்துடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பா. உன் உட நட பேச்சு கீச்சு பார்வகிரம் எல்லாம் மாறிடுமே சுபின் நாமத்தில். ஹல்லேலூயா டு தி லேம்ப் ஆஃப் காட். உள்ள நீ சபைக்கு போகும்போது பயந்து எவன் பாக்கிறானோ, எவன் வந்திருக்கிறானோ, ஐயோ இந்த பேய் வந்துருச்சா, இந்த டீக்கன் டீக்கன் சொல்றான, இந்த டீமன் வந்து உட்கார்ந்து இருக்குது முன்னாடின்னு பயந்துட்டு போவாது. நீ தைரியமா போலாம். ஏன்னா அந்த அந்த வஸ்திரம் அந்த உடம்பு உனக்கு வந்துருச்சுன்னா உன் நட வேற மாதிரி இருக்கும். அதனாலதான் ஏசப்பா சொல்றாரு நம்ம கிட்ட, என் டேய் உன்னை போய் காட்டாதரா, பிதா கிட்ட போகும்போது உன் பேர்ல போவாத, உன் பேர்ல போகாத, என் பேர்ல போ. என்ன சத்தம் வரல? Whatsoever you ask the Father, ask it in my name. என் நாமத்துல கேளு. உன்னை போய் காட்டிட்டு எனக்காக அதை செய்யுங்கன்னு போய் நீ நின்னா அதை பார்த்து அவர் ஒன்னும் செய்ய மாட்டார். ஆனா நான் உன்னை உடுத்துற உடையில, நான் உன்னை உடுத்துற உடையில, என் நீதியால உடுத்தப்பட்டவனாய், என் வார்த்தையில உடுத்தப்பட்டவனாய், என் கனத்துல மகிமையில உடுத்தப்பட்டவனாய் போய் அதுவும் பாரு அப்படின்னு போய் உன்னை காட்டாத, என்னுடைய நாமத்துல போய் நீ போய் என்னுடைய உடைய காட்டு. அப்ப பரம பிதா எல்லாவற்றையும் செய்வார். சரி, இதை நம்பாதவங்க கொஞ்சம் ஒரு 20% 10% இருக்கலாம். இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ஃபாதர்ஸ் டே கொண்டாடுறாங்க. ஆமா, ஒரு ஃபாதர் இல்லாம நீ வந்திருக்க மாட்ட, நானும் வந்திருக்க மாட்டேன். என்னையா ஒரு மாதிரி முழிக்கிறீங்க? கண்டிப்பா ஒரு ஃபாதர், அவன் குடிகாரனா இருந்தா கூட அவன் தான் உன் ஃபாதர். என்ன சத்தம் வரமாட்டேங்குது? பெத்து போட்டு அவர் போயிட்டாருனா இன்னும் என் அப்பனையே பார்த்தது இல்லையே பாஸ்டர். அவர் தான் உனக்கு ஃபாதர். ஆண்டவர் முன்குறிச்சு அவர் மூலமா தான் நீ இந்த பூமிக்கு வர வேண்டும் என்று முன்குறிக்கப்பட்ட ஃபாதர் அவர் தான். அதுக்கப்புறம் தான் அங்கி போட்ட ஃபாதரு
ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் இந்த மாதிரி பாஸ்டர்மார்க்க கூப்பிடுறவங்க அப்படிலாம் வரவங்க நம்ம எல்லாம் பின்னாடி வரவங்க அப்பதான் யோசிச்சேன் ஒரு நாள் இந்த ஃபாதர்ஸ் டே எல்லாம் எல்லாரும் கொண்டாடும் போது எங்க அப்பா நல்ல மனுஷன் தான் நல்ல தேவனுக்கு பயந்த மனுஷன் தான் ஆனா நான் தாறுமாறா சுத்தி கொண்டு இருக்கும் போது என்னை பெத்து போட்ட அப்பாவே நம்பிக்கை இழந்துட்டேன் எனக்கு அவர் மேல கடுப்பாயிருச்சு ஏன்னா 10th படிக்கிற வரைக்கும் அடி வாங்கியிருக்கேன் பெல்ட்லி 15 வயசு வரைக்கும் 11th படிக்கும் போதோ திருப்பி அடிச்சாரு இதுக்கோ எங்கே பார் அப்படின்னு இந்த சினிமால வரும் டைலாக் எங்கே பார் இன்னொரு முறை கையை வச்சு அதோட என் வாழ்க்கையே போச்சு டூம் ஆயிடுச்சு அது வரைக்கும் நல்லா உருப்படியா படிச்சுக்கிட்டு நல்லா இருந்தேன் அதுக்கப்புறம் அவர் ரொம்ப ரொம்ப நச நச நசன்ட்டு விளையாட விட மாட்டாரு டைமுக்கு வந்துடணும் ஒரு ஃப்ரீடம் இல்லாத மாதிரி இருந்துச்சு ஏன்னா என் பிள்ளைங்களுக்குலாம் நான் அப்படிலாம் நடத்தினது இல்லை ஃப்ரீயா விட்டுருவேன் எல்லாம் ஆனால் நல்லா தான் இருக்குதுங்க நல்ல ஒழுக்கம் அவங்க அந்த ஊர்ல வளர்ந்தவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் அப்படி ஸ்ட்ரிக்டா இருந்தால் தான் பிள்ளைங்க ஒழுங்கா வளரும் அப்படிலாம் கிடையாது நம்ம தேவனுக்கு பயந்து நடந்து ஒரு நல்ல ஒரு ஞானத்தை கேட்டு பிள்ளைகளை நடத்தணும்னா பிள்ளைங்க தானா நல்லா வளரப்போகுது அம்மாவா இல்லையா இந்த ஊர்ல கையை வைக்க முடியாது அப்புறம் எங்க பெல்ட் வைக்கிறது ஒரு சின்ன கீரல் குழந்தைங்க கிட்ட இருந்தாலே கூப்பிட்டு விட்டுருவாங்க பெற்றோரை என்ன அடிச்சிங்களா இல்ல கீறி விட்டீங்களா அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் முறை உங்களை வார்ன் பண்ணி விடுறோம் அடுத்த முறை எப்படி ஆச்சுன்னா போலீஸ் கேஸ் 1000 அமைச்சு விட்டுருவோம் ஆமாங்க நிஜம் நான் சொல்றது சின்ன பிள்ளைங்க இந்த பிடி கிளாஸ்க்கு போகும்போது சட்டையை கழட்டிட்டு டிஷர்ட் போடணும் அப்ப டிஷர்ட் போடும்போது அது ஒரு கீரலை பார்த்துட்டாங்கன்னா உடனே போன் அடிச்சு பெற்றோரை வர சொல்லிடுவாங்க அப்ப நான் அவரை ஒரு 6 வருஷமோ 7 வருஷமோ என்னமோ அவர் அப்பான்னு கூட கூப்பிட்டு கிடையாது ஏதாவது பேசணும்னா எங்க அம்மாட்ட மட்டும் தான் பேசுவேன் அப்ப தருதலையா சுத்திட்டு இருந்த நாட்கள் பைபிள்ல இருக்கிற கெட்ட குமாரன் மாதிரி தாம்பரம் சென்னை வாசி கெட்ட குமாரனா இருந்தேன் இந்தியன் கெட்ட குமாரன் இந்தியன் கே கே அது என்ன ஃபர்ஸ்ட் கே கே கெட்ட குமாரன் அப்போ ஆனா அவரை நானும் கூப்பிட்டது இல்லை அவரும் ஒரே ஒரு ரெண்டு தான் கிடப்பாரு ஆனா என் பரமப்பிதா My Father in Heaven. Father's Day தான் இன்னைக்கு வாங்கிக்கோ வாங்கிக்கோ லீலி புஷ்பங்களை உடுத்தி பார்க்கிற அந்த ஃபாதர் ஆகாயத்து பறவைகள் கூட பசிக்க கூடாது பசியில சாக கூடாது என்று அதை போஷிக்கிற பரம பிதா ஃபாதர் அவர் தான் உனக்கு ஃபாதர் அந்த ஃபாதருக்கு அப்பதான் இந்த ஃபாதர்லாம் வருவான் நம்மளை பெத்து போட்ட ஃபாதர் அப்புறம் கேத்தலிக் ஃபாதர் அப்புறம் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் முன்னாடிலாம் ஒரு ஆவிக்குரிய தகப்பன் தான் இருப்பான் இப்போ யாரை பார்த்தாலும் ஆவிக்குரிய தகப்பன்றான் பாக்குறோம் முன்னாடிலாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் தான் இருப்பாங்க அப்போ நான் பாக்குறேன் ஃபேஸ்புக்கில் யாரை பார்த்தாலும் மை ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் 12 பேருக்கு போட்டிருக்கிறான் இவனுங்களை எங்க போய் சாக்குறது இவனுங்களை மலேசியால கூட கொடுமை சும்மா 2 வசனம் தெரிஞ்சா பார்த்தாது கீழே விழுந்து ஏஞ்சிட்ட உடனே எதையாவது ஒரு டைட்டில் போட்டு வந்துடுறானுங்க ஆன்லைன் எனக்கு தெரியும் கொஞ்சம் பேருக்கு இப்போ அடுப்பு கொளுத்தி விட்ட மாதிரி இருக்கும் உன் உடையில நிக்காது ரொம்ப நாள் நிக்காது அவர் உடையில தான் நம்ம இருக்கணும் கர்த்தருடைய கரத்துல அடங்கிடு அவர் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்துவார் என்ன சத்தம் வரமாட்டேங்குது யாரையும் அமுக்கிறதுக்கோ கீழாக்கிறதுக்கு அல்ல நான் தினந்தோறும் பயப்படுற ஒரு காரியங்களை ஜெபிக்கிறோம் நானே ஆகாதவன் என்று போகாத அளவுக்கு பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவர் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம் அல்லேலூயா அந்த பரம ஃபாதர் தாயா உனக்கு நிப்பாரு ராமின் சொல்லக்கூடாதா எங்க அம்மா அப்பா கைவிட்ட நிலைமையில நம்பிக்கை இழந்து போன நிலைமையில அந்த ஃபாதர் தான் என்ன தூக்கி எடுத்தா என் ஃபாதர் தோண்ட நேரத்துல கூட அந்த ஃபாதர் தான் என்ன தூக்கி தூக்கி விட்டார் அவர் மட்டும்தான் கலைப்படையில் ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா அதனால நீங்க மத்த ஃபாதர்ஸ் டேக்கு நீங்க எனக்கெல்லாம் எத்தனையோ வந்துச்சு நேற்று நைட்ல இருந்தே வந்துருச்சு ஏன்னா அந்த டைமிங் டிஃபரன்ஸ்னால எவ்வளோ நூற்றுக்கணக்கானவங்க ஐ தேங்க்யூ ஃபார் த லவ் தட் யூ ஹவ் ஷோன் அப்பான் மீ தனியாக எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ண முடியாது பட் ஐ தேங்க்யூ ஸோ மச் சம் ஆஃப் யூ ரியலி மென்ட் இட் வித் ஆல் யூர் ஹார்ட் ஐ நோ தட் ஃபார் ஷுர் மனசார நீங்க எழுதுனதெல்லாம் எனக்கு அதெல்லாம் ஆவியிலே பிடிப்போம் ரொம்ப ஆண்டு உங்களை அதை ஆசீர்வதிப்பார் ஆனா எங்களை மாதிரி ஃபாதர் எல்லாம் ஓகே தான் உங்களுக்கு செய்ய முடியும் அந்த ஃபாதர் இருக்காரு சூப்பருங்க அவரு அந்த ஃபாதர் தாங்க உனக்கு இன்னைக்கும் அந்த ஃபாதர்கிட்ட இன்டர்நெட்ல ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல மற்ற ஃபாதருங்கிட்ட நீ ஸ்பெண்ட் பண்ற டைம் அந்த ஃபாதர்கிட்ட ஸ்பெண்ட் பண்ண அந்த ஃபாதர்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணினா லைஃப்ல
இனி நீ உடுத்த போகிற விதமே மாற போகிறது. ராமேன் சொல்லுங்க ஐயா. பிரயோஜனமா இருக்குதா உங்களுக்கு? அதை மட்டும் படிச்சுட்டு முடிப்போம் சீக்கிரம். டக்கு 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 டக்குன்னு வாங்கிக்கோங்க. அவன் சவுலோடே பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோட ஒன்றா இசைந்திருந்தது. என்னவா? அதாவது உடம்பு உடம்பு கிடையாது, வாய் வாய் கிடையாது, வாய் பேச்சு கிடையாது, ஆத்மாவில ஒரு உறவு அப்படிதான். அதாவது நல்லா கவனிக்கணும்னு பாருங்க பாப்போம். ஆண்டவரை கூட வெறும் ஒரு 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 பொருளாளரா, ஒரு ட்ரெஷரரா, இல்ல ஒரு கடைக்காரரா, ஷாப்கீப்பரா, இல்ல பேங்கரா பார்க்க கூடாது. நான் சொல்ற விளங்குதான் உங்களுக்கு? புரியுதா? அதாவது நம்ம போய் இவரை தேடினா, இவரை கேட்டா, இவரை புகழ்ந்து பாடினா நம்மளுக்கு ஏதாவது கொடுப்பாரு, அப்படி போக கூடாது. ஆத்மா டு ஆத்மா கனெக்ஷன் இருக்கணும். ராமன் சொல்லுங்க பாப்போம். அதாவது ஒரு டிவைன், அதாவது நல்லா கவனிங்கன்னா, உனக்கு பின்னாடி 10,000 பேர் இருக்கணும், 2,00,000 பேர் இருக்கணும்னு நீ ஆசைப்படாத. எல்லாரும் உன்னை நேசிக்கணும்னு ஆசைப்படாத. நாலு பேர் ஆத்தும ரீதியில உனக்கு ஆசீர்வாதமா இருந்தாங்கன்னா, அதுவே உன் வாழ்க்கையில பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். விசுவாசிக்கிற ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதாவது 100 பேர் தேவையில்லை, யோனத்தன் மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேரும் வாழ்க்கையில் இருந்தாலே உன்னுடைய தாழ்வுகள் சோர்வுகள் எல்லாம் மாறுகிற அளவு கர்த்தர் அவர்களை பயன்படுத்துவார். நம்பர் ஒன்னும் எந்த நாட்டுல இருந்து பாக்குறீங்களோ சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அவன் பாருங்க எப்படி, ஐயா இது சாதாரண ஒரு சம்பவம் கிடையாது, இவன் ஆடு மேய்க்கிறவன் ஐயா, இவன் ஆடு மேய்க்கிறவங்க, இவன் அரண்மனையில இருக்கிற இளவரசன், ராஜாவுடைய மகன், சவுலனுடைய மகன். அவன் வளர்ந்த விதம் என்ன, அவனுக்கு இருக்கிற கவனிப்பு என்ன, அவன் சாப்பிடுற சாப்பாடு என்ன, அவனுடைய ஸ்கின் டோன் என்ன, அவனுக்கும் வனாந்தரத்துல வெயில்ல ஆட மேய்க்கிறவனுடைய ஸ்கின் டோன் எப்படி இருந்திருக்கும், அவன் டிரெஸ்ஸுக்கும் இவன் டிரெஸ்ஸுக்கும் சம்பந்தம் இருந்திருக்குமா, சுத்தமா இருந்திருக்காது. அவன் உடைக்கும் இவன் உடைக்கும் பயங்கர டிஃபரன்ஸ். அவன் வளர்ந்த விதத்துக்கும் வனாந்தரத்துல வளர்ந்த விதத்தை வளர்ந்த பையனுக்கும் எவ்வளவு ஒரு வாஸ்ட் டிஃபரன்ஸ் இருந்திருக்கும். அதுவும் வீட்டுல செல்ல பையனாய் வளர்ந்து வருகிறான். தாய் தாப்பனுடைய அன்பு மட்டுமல்ல, அந்த அரண்மனையில் இருக்கிற அத்தனை அத்தனை பேருடைய அன்பும் அவனுக்கு, பராமரிப்பும் அவனுக்கு, யோனத்தனுக்கு இருந்திருக்கும். இவனுக்கு சொந்த அப்பனே, சொந்த அப்பா அண்ணங்காரனே ஆதரிக்காதபடிக்கு அந்த இடத்துல வனாந்திரத்துல தள்ளப்பட்டவனாய், ஒதுக்கப்பட்டவனாய் காணப்பட்டவன். ஆனா இங்க என்ன நடக்கிறது சம்பவம் படிங்க. போல் அவன் சவுலோட பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். சூப்பர் இல்லங்க? என்னங்க சம்பந்தம்? என்ன சொந்தக்காரனுங்களா அவனுங்க? இல்ல ஒன்னா கிளாஸ் ரூம்ல படிச்சாங்களா? இல்ல ஒன்னா காலேஜ் படிச்சாங்களா? சம்பந்தமே இல்லங்க. ஆத்மா ஆத்மா அட்டாச் ஆயிருச்சா, அடுத்தது தன்னுடைய உயிருக்கு மாறி நேசிக்கிறானா? படிச்சிருப்போம். சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். அதாவது சவுல் வந்து தாவீதை பார்த்த உடனே சவுல் வந்து விசாரிக்கிறாங்க. ஏன்னா நல்லா கவனிங்க பாப்போம், இந்த கோலியாத்த முறியடிச்சதுனாலதான் இந்த சம்பவங்கள் எல்லாம் வருகிறது. இது ஒரு போனஸா வாங்கிக்கோங்க. நம்ம அந்த மெசேஜுக்குள்ளே வருகிற ஒரு போனஸ், இது ஒரு இன்சென்டிவ் மாதிரி. நம்ம அநேக சண்டே ஸ்கூல்ல நம்மளுக்கு என்ன கத்து கொடுத்தாங்க, தாவீத கர்த்தர் அனுப்பினார் கோலியாத்தை முறியடிக்கன்னு நம்மளுக்கு சண்டே ஸ்கூல்ல கத்து கொடுத்தாங்க. அம்மாவா இல்லையா சொல்லுங்களேன். அந்த படம் போட்டு 9 கோலியாத்துக்கு முன்னாடி ஒருத்தன் கையில வந்து இது வச்சிருப்பான். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு கர்த்தர் நமக்கு கத்து கொடுக்க விரும்புகிறது என்னன்னா, தாவீத கோலியாத்த முறியடிக்க கர்த்தர் அனுப்பல, தாவீத வெளியில கொண்டு வர, தாவீதை மேன்மைப்படுத்த, தாவீது யாராயிருக்கிறான், தாவீது கிறிஸ்துவுக்குள்ளாக யாராயிருக்கிறான், தாவீது ஆராதிக்கிற ஆண்டவர் எவ்வளவு பெரியவராய் இருப்பது இருக்கிறார் என்பதை காட்டத்தக்கதாய், தேசம் அறியத்தக்கதாய், புறஜாதிகள் அறியத்தக்கதாய் ஆண்டவர் கோலியாத்தை அந்த இடத்துல கொண்டு வருகிறார். உண்மன்றவங்க மட்டும் ஒரு அல்லையே சொல்லுங்க பாரு. இல்லையே பாஸ்டர், நாங்க எங்களுக்கு எங்க பாஸ்டர்லாம் சொல்லி கொடுத்ததுல அது இவ்வளவுனா அதை ப்ரூவ் பண்றேன் இன்னும் கொஞ்சம் நேரத்துல கவனிக்கிறீங்களா? ஏன்னா இவன் சிங்கத்தை அடிச்சாயா, சிங்கத்தை வாய கழிச்சான், அது எவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப வந்து ஒரு சிங்கம் ஒரு ரோட்ல பூந்துருச்சு, மெட்ராஸ்லயோ இல்ல கேஎல்லையோ ஜேபிலயோ பூந்துருச்சு, எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. ஒரு தம்பி போய், ஒரு சின்ன பையன், ஒரு 17-18-20 வயசு பையன் போய் அந்த சிங்கத்தை எல்லாம் குழந்தைங்களை கடிக்க வருது, ஆளுங்களை கடிக்க வருது, வயசான பாட்டிங்களை துரத்துது. ஒரு சின்ன பையன் போய் வாயை கிழிச்சு சா வச்சு அதை இது பண்ணிட்டானா, பேப்பர்ல வருமா இல்லையா சொல்லு ஐயா, டிவியில வருமா இல்லையா, ஊருக்கே தெரியுமா இல்லையா? வெறும் அவங்க ஊர்ல மட்டுமா போவோம், உலகமே அறியத்தக்கதாய் போவோமே, அம்மாவா இல்லையா சொல்லுங்க.
ஒரு 10 பேர் துப்பாக்கி வச்சு சுட்டானங்கனா சுட்டு கொன்னுட்டேன்னு ஒரு டைட்டில் மட்டும் கொடுப்பாங்க. ஒரு வெறும் கையா இருக்கிறவன் போய் சாவடிக்கிறான். அதே மாதிரி கரடிய சாவடிச்சான். ஏதாவது வெளியில வந்துச்சா சொல்லுங்க, வரலையே. சாவடிச்சவனுக்கு மட்டும்தான் தெரிஞ்சது, ராஜாக்கும் தெரியல அவங்க வீட்டுக்கும் தெரிஞ்சிருக்காது. அப்பதான் அந்த ராணுவம் கோலியாத்து வந்து மிரட்டும் போது இவன் போறான் சாப்பாடு எடுத்துட்டு அவனோட அண்ணன்மாருங்களுக்கு. என்ன ஆடு மேய்க்கிற ட்ரெஸ்ல தான் போயிருப்பான், அம்மாவா இல்லையா சொல்லுங்க. என்ன பெரிய ராஜரீகமான வஸ்திரத்தை கொடுத்து விட்டுருப்பாங்க. ஆடு மேய்க்கிற எப்படி ட்ரெஸ் பண்ண உங்களுக்கே தெரியும் தானே, சும்மா ஏதோ ஒரு நைட்டி மாதிரி ஒன்ன போட்டுக்கிட்டு இடுப்புல ஒரு கயிறு அவ்வளவுதான். இன்னைக்கு ஐயோ இதோ போனஸா வாங்கிக்கோங்க, தீர்க்க தரிசனமா எடுத்துக்கோங்க, இந்த சாதாரணமா மெசேஜா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு நீ நினைக்கிற அந்த கோலியாத்து வந்து உன் குடும்பத்தை முடிக்க வந்திருக்கிறான், உன் பிசினஸ கெடுக்க வந்திருக்கிறான், உன் ஊழியத்தை பாழாக்க வந்திருக்கிறான். இன்னைக்கு தேவ தீர்க்க தரிசியாய் ஆண்டவருடைய வேலைக்காரனா, அந்த சர்வவல்லவருடைய சர்வவல்ல தேவனுடைய ஒரு ஊழியக்காரனா இன்னைக்கு உனக்கு அறிக்கை செய்கிற, உனக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். அந்த கோலியாத்தனை முடிக்க அல்ல, உன்னை மேன்மைப்படுத்தத்தக்கதாய் உன்னுடைய சக்தி என்னவென்று மற்றவர்கள் அறியத்தக்கதாய், கர்த்தர் உனக்குள்ளாக என்ன விசேஷங்களை புதைத்து வைத்திருக்கிறார் என்பதை அறியத்தக்கதாய் கர்த்தர் அந்த கோலியாத் அனுப்பியிருக்கிறார். இன்று நீ பார்த்து கொண்டிருக்கிற கோலியாத்தினால நீ வெட்கப்பட்டு போக மாட்டே. அந்த கோலியாத்தினாலதான் உனக்கு மட்டும் ஜெயம் அல்ல, உன் தேசத்துக்கு ஜெயம் வரப்போகிறது, உன் சபைக்கு ஜெயம் வரப்போகிறது, உன் குடும்பத்துக்கு ஜெயம் வரப்போகிறது. அது மட்டுமல்ல, அந்த கோலியத்தை சண்டை போடுவதற்கு என்ன கிடைக்கும் அப்பவுமே அவனுக்குள்ள ஜெயம் வந்துருச்சு. சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பவுமே அவனுக்கு ஜெயம் வந்துருச்சு, அப்பவுமே அவனுக்கு ஜெயம் வந்துருச்சு. கேக்குறான். அப்பதான் அவங்க சொல்றாங்க, நிறைய ராஜா பரிசு கொடுப்பார், தங்கம் கொடுப்பார், இது கொடுப்பார், அடுத்தது அவர் பொண்ணையே கட்டி கொடுப்பார். நிறைய சொல்லிட்டாங்க, வச்சுக்கிறேன்டா வாடா. ஐயா இந்த கோலியாத்து உனக்கு வருமானத்தை தரும். ஐயோ திருப்பி சொல்லட்டா, இந்த கோலியாத் உயர் அதிகாரிகள் மத்தியில் உன நிற்க வைக்கும். இப்பொழுது நீ கடந்து போகிற போராட்டம் குடும்பமாகவோ பைனான்சியலாகவோ அந்த 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 வேலை இடத்துல உனக்கு கோலியாத்து போல சில எதிரிகள் எழும்பி இருக்கிறாங்க தானே, நல்லா கவனிக்கிறீங்களா, எழும்பி இருக்கிறாங்க தானே. இது உன்னை அழிப்பதற்கோ முடிப்பதற்கோ அல்ல, ஏன்னா உனக்குள்ளாக இருக்கிறவர் அவர் பெரியவராய் இருக்கிறார், பயங்கரமானவராய் இருக்கிறார். ஏன்னா இவன் எல்லாம் என்ன பாருங்க, இவன் எல்லாரும் உன்னை பழைய உடையோட தான் பார்த்திருக்கிறான். ஆனா கர்த்தர் இன்னைக்கு நீ வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற உன்னையோ உன் கணவனையோ உன் பிள்ளையோ உன் தாயையோ உன் தகப்பனையோ உன் மனைவியையோ என் தேவன் உன்னதமாய் ஒரு ஆபிரகாமுக்காக ஒரு லோத்தை நினைவு கூர்ந்தது போல, ஒரு சவுல் பவுலாய் மாறின அந்த சவுல் பவுலுக்காக அந்த ஒருத்தன் கைதியாய் போய்கொண்டிருக்கிறான். 276 பேர் இருக்கிறாங்க அந்த கப்பல்ல. அந்த ஒரு பவுலுக்காக 275 பேருடைய உயிரை கர்த்தர் காப்பாற்றுகிறார். He is sparing so many lives just because of this one Paul. இன்னைக்கு அந்த உடைய நீ வாங்கு. ஒரு தாவியது கோலியாத்த முறியடிச்சதுனால மொத்த ராணுவம் செய்ய முடியாதத ஒத்தம் பண்ணதுனால அவனுக்கு மட்டும் ஜெயம் அல்ல, மொத்த இஸ்ரவேல் தேசத்துக்கு ஜெயம் வந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்று காண்கிற கோலியாத்த நான் முறியடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு பாஸ்டர். ஹல்லேலூயா. சிங்கத்தை அடிக்கும் போது பார்க்கல, கரடி அடிக்கும் போது எவனும் உன்னை கண்டுகொள்ளல, அந்த போராட்டத்திலிருந்து நீ வெளியில வரும்பொழுது யாரும் உன்னை பெட்டி கணக்கு எடுக்கல. ஆனா இந்த கோலியாத்தை வச்சுதான் நீ வெளியில வரப்போகிற. ஒரு அல்லேலூயா சொல்லிருக்கலாமே. இந்த கோலியாத்துல பிறகுதான் உன் குடும்பத்துக்கு உன்னுடைய அருமை தெரிய போகிறது. இந்த கோலியாத்துக்கு அப்புறம்தான் உன் சபையில இருக்கிறவனுக்கு, சபையில இருக்கிற விசுவாசிக்கு, அந்த மூப்பர்களுக்கு, பாஸ்டர்மாருங்க கேளுங்க, உன் அருமை இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரிய போகுது. உங்க அருமை ஒருவேளை எங்களை யாரும் மதிக்கல பாஸ்டர் சபையில, கவலைப்படாத, உன் வேலையை மட்டும் நீ பா, உனக்கு வருகிற கோலியாத்தை எதிர்த்து நெல். மத்தவனுக்கு நீ வாய் திறந்து சொல்ல தேவையில்லை, உன் உடைய வச்சு நீ ஜெயிக்க போற ஜெயத்தை வச்சே அவன் நீ யார் என்பது அவன் அறிகிற அறிவுக்கு
வருகிற அளவுக்கு கர்த்தர் உன்னுடைய உடைய வச்சு பேச ஆரம்பிப்பார். விசுவாசிக்கிற முறை இல்லையா சொல்லுங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. மெட்ராஸ்ல பார்த்து கொண்டிருக்கிற தம்பிங்க, சகோதர சகோதரிகள், ஊழியர்கள், ஊழியக்காரிகள், திருப்பூர்ல, கோயம்புத்தூர்ல, தூத்துக்குடியில, திருநெல்வேலியில, நாகர்கோயில், கேஎல்ல, ஜேபியில, மெலாக்காவில், இன்னும் எந்தெந்த பட்டணத்துல இருந்து பாக்குறீங்களோ எனக்கு தெரியாது, வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, சகோதர சகோதரிகள், யூடியூப்ல பாக்குறவங்க, I don't know where you're watching from. Maybe you might not understand fully what I'm speaking. Like God, how God lifted David up. This guy was with a shepherd's dress. ஆடுகளை மேய்க்கிறவனுடைய உடையில இருந்தான். என்ன நடக்குது பாருங்க பாப்போம். புடிக்க போறோம் சீக்கிரம். யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கத்தியையும் இங்கிலீஷ்ல வந்து ஸ்ட்ரிப்ட்னு வரும், கழற்றி இல்லனா எல்லாத்தையும் அவுத்து போட்டு தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். வெறும் அவன் டிரெஸ் மட்டும் தரல, அவன் கையில இருக்கிற திருப்பி படிங்க அத. யோனத்தான் போத்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதாவது இங்கிலீஷ் அழகா வரும் ஸ்வாட் தி கர்டில், அவங்கிட்ட இருந்த எல்லா அதாவது ஒரு போருக்கு போகக்கூடிய ஒரு இளவரசனுடைய கைகள்ல இருக்கிற அதிகாரம் உள்ள பொருட்கள், அதே போல இளவரசனுடைய ஒரு டிரெஸ் கவனிக்கிறீங்களா, யாருக்கு தரா? தாவீதுக்கு கொடுக்கறான். படிங்க படிங்க போலாம். அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் புத்தியா காரியத்தை செஞ்சதுனால சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவனை யாருக்கு மேல் அதிகாரியாக்குறாரு? யுத்த மனுஷர்களுக்கு மேல அதிகாரிங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நம்ம படிச்சோம், அதை திருப்பி படிங்க. சவுல் நம்ம அவனை அனுப்பவில்லை அப்படின்னு, மூணாவது வசனமா நாலாவது வசனமா, சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக விட்டாமல். அதாவது என்ன பாருங்க பாப்பா, இவன் கோலியாத்த முறியடிச்சதுனால சவுல் விசாரிக்கிறான், இவன் யாரு பையன்டா, இவன் யாரா, இவன் நான் மிலிட்டரியில ட்ரைனிங் கொடுத்ததுன்னா தடிமாடுங்களை என் கூட வச்சிருக்கிறேன், அதுல ஒரு நாய் கூட போய் போட்டி போடல, போராடல கோலியாத்துக்கிட்ட, எல்லாம் பயந்தாங்க ஒழிங்க மாதிரி திண்டுட்டு தண்டத்துக்கு கடந்துச்சிங்க என் கூட. ஆனா இவன் ஒருத்தன் பொடியன் வந்தான் நான் கொடுக்குற ட்ரெஸ்ஸ கூட அவன் போட்டுட்டு இதெல்லாம் செட் ஆகாது எனக்கு, சிங்கத்தை அடிச்சன்றான், கரடி அடிச்சன்றான் அப்பயும் நான் நம்பல, அவன் பயங்கரமான ஆளுன்னு சொல்லியும் கேட்காம போய் ஏதோ ஒரு சின்ன ஒரு அஞ்சு கல்ல தான் கொண்டு போய் முடிச்சுட்டு தலையை தூக்கிட்டு வந்து கொண்டு வந்துட்டான். இவன் யாரான்னு தன்னுடைய படைத்தலைவன் ஆப்னு, தமிழ்ல எப்படி வரும்னு தெரியல, அப்போ ஆப்னர்கிட்ட கேட்பான். அப்ப சரி நான் விசாரிச்சு சொல்றேன் ராஜாவேன்ட்டு விசாரிச்சுட்டாங்க. ஏசியினுடைய தமிழ் ஏசி தானே, எஸ்ஸியா, ஜெஸ்ஸி இங்கிலீஷ்ல, ஈசாவா, ஈசான்னு நினைக்கிறேன், ஈசாய். அதுல வந்து குடும்பத்துல வந்தவன் தான் கடைசி பையன், இளம் பையன், அவங்க அண்ணன் நம்ம மிலிட்டரியில தான் இருக்கிறானுங்க. எனக்கு அவன் போகும்போது அவங்க அண்ணங்காரெல்லாம் திட்டினா, ஏன்டா இங்க வந்த, உன் மேட்டிமையான இருதயம் தெரியாதான். விளையாட்டை பாருங்க, இப்போ உங்களுக்கு தான் வரப்போகுது, விளையாட்டை பாருங்க ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்க. சொந்த அப்ப அண்ணங்காரன் சொந்த குடும்பத்துல இருக்கவன துரத்திட்டாங்க, வனாந்திரத்துக்கு போறாங்க. நீ எங்க வீட்டுல இருந்தீங்கன்னா என பிறந்த விதமே தப்புன்னு வேத பண்டிதர்களும் சொல்லுவாங்க, அவனும் சொல்றான், என் தாய் என்னை பாவத்திற்கு கற்பம் தரித்தாள் என்று சொல்லி, அதனாலதான் இவன் வீட்டுல இருந்தா அசிங்கம் சொல்லி இவனை கரடி சிங்கங்கள்லாம் வருகிற இடத்துல போய் ஆடமைக்க சொல்லி அங்க இதுங்க ஏதாவது ஒரு விஷ பிராணி வந்து இவனை கொன்றோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அனுப்புனாங்களாம், அப்படி வேத பண்டி பைபிள் ஸ்காலர் சொல்லுவாங்க. சரி எப்படியோ அப்ப வீட்டுல சேர்க்கப்படாதவன அரண்மனைக்கு போகிற அளவுக்கு இவனுடைய ஒரு சம்பவம் செய்து விட்டது. ஒரு ஆமையும் சொல்லுங்க பாப்போம், எத்தனை பேர் விசுவாசிக்கிற அரண்மனை வனாந்திரத்துல இருந்து ஜெயில் மாறி இருந்த யோசேப்பை எப்படி கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கனத்துக்கு கொண்டு போனாரோ, இது எல்லாருக்கும் இல்ல, கொஞ்சம் நிறைய பாடுகளுக்குள்ள கண்ணீருக்குள்ள கடந்து போனவங்க, தேவனுக்காக வைராக்கியமா நின்னவங்களுக்கு இந்த வார்த்தை, ஆண்டவர் இங்க இருக்கிற உடையை காட்டிலும் வேற உடையோட வேற இடத்துல உன நிறுத்துவார் நம்புறவங்க மட்டும் ஒரு 10 செகண்ட் குறையாம கையை தட்டுங்க பாப்போம். இல்லையே வேற மாதிரி தட்டணுமே. ஹல்லேலூயா. அதே போல அரண்மனைக்கு போன உடனே ஆத்த ஜோனத்தன் லவ் பண்றான், லவ் பண்றான்னா தவறான முறையில இல்ல, அவன் ரொம்ப பாசம் காட்டுறான், அவனுக்கு உயிருக்கு உயிராய் நேசிக்கிறான்.
சம்பந்தமில்லாத இவனை நேசிக்கிறார். இதுல ஒரு போனஸ் வாங்கிக்கோங்க. நீ எதிர்பார்க்கிற இடத்துல உனக்கு அன்பு கிடைக்கல தானே. உனக்கு ஈக்குவலா இருக்கிறவங்க கிட்டே உனக்கு அன்பு கிடைக்கல. உனக்கு கீழே இருக்கிறவங்க கூட உன்னை மதிக்கல, அவன் அன்பு செலுத்தல. ஆனா நீ இதைத்தான் ரொம்ப கவலையா நினைக்கிற. இன்னைக்கு தேவ தீர்க்கதரிசியாகி சொல்லுக்கிறேன், எதிர்பாராத இந்த லோக்கலுங்க, இந்த ஆமைன்னு சொல்ல தெரியாததெல்லாம் உன்னை மதிக்கல, உன்னை நேசிக்கல. நீ அன்பு பாராட்டின ஜனங்கள் கூட உனக்கு திருப்பி அந்த ரெசிப்ரோக்கல் பண்ணல, திருப்பி அன்பு தரல. ஆனா இன்னைக்கு தேவ மனுஷன் உனக்கு சொல்லுகிறேன், நீ எதிர்பாராத உயர் அதிகாரிகள் இடத்துல இருந்து, மூணாவது மனுஷர்கள் இடத்துல இருந்து, உன்னை தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியில இருந்து, உன்னை விட படிச்சவங்க, உன்னை விட அந்தஸ்தில் இருக்கிறவங்க, உன்னை விட மகா நிலைமையில் இருக்கிறவங்களுடைய அன்பு உன்னை தேடி வரப்போகிறது. நம்புறவங்க மட்டும் நல்ல ஐயோ என் பாய் ஃப்ரெண்ட் விட்டுட்டு போயிட்டான், என் கேர்ள் ஃப்ரெண்ட் விட்டு என்னை ஏமாத்திட்டு இன்னொரு தூரம் ஓடிட்டான், என்னை விட கேவலமா இருக்கிற வத்தலும் தொத்து கருவாடு மாதிரி இருக்கிறவங்க பின்னாடி போயிட்டான். ஆனா கர்த்தர் எனக்கு இந்த அன்பை தரப்போகிறார். நம்புறவங்க மட்டும் நல்ல ஒரு அஞ்சு செகண்ட் கையை தட்டி கம் ஆன் சம்பாரி. இந்த அதிகாரத்தை வச்சு இன்னொரு பிரசங்கம் பண்ணலாம் பெருசா மூணு மணி நேரத்துக்கு. ஆனா நான் இந்த எல்லாத்தையும் சுருக்கிதான் உங்களுக்கு இன்னொரு பத்து நிமிஷத்துல கொடுத்து முடிக்க போறேன். சூப்பர்ல. வீட்டுல அண்ணன் மாதிரி மதிக்கல, அப்பங்காரன் விட்டுட்டான். பண்ணதே அவங்க அப்பங்காரன் தப்புலதான் இவன் பிறந்தது. சரி, இவனுக்கு சாப்பாடு கொண்டு போறான, அதுல ஒரு ஈவு இறக்க வேணாம். அவனுங்களுக்குதான் இந்த தண்டச்சோரங்களுக்கு தண்டை சுரத்திட்டு போறான், அதுக்காக ஒரு மரியாதை வேணும். அதுலயும் திட்டுறாங்க அவன். ஆனா அவன் ஜெயிக்கிற அந்த விஷயத்தினால, ஓ மை காட், ஐயா ஏன் தெரியுமா இவெல்லாம் உன்னை வெறுக்கிறான், கொஞ்சம் பேர் நம்மளை வெறுக்கிறாங்க, ஏன் தெரியுமா? உன்ன மாதிரி அவன் ஜெயிச்சவன் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிறது அவங்க கிட்ட இல்லாததுனாலதான் அவன் உன்னை பகைக்கிறான். ஐயோ, these haters hate you because you are on the winning side. And they have not won like you. They've only seen defeats. Yeah, yeah, yeah. அவன் ஏன் உன் பின்னாடி பேசுறான், இல்ல ஒரு நாலு பேரை வச்சு உனக்கு விரோதமா பேசி ஏன் இப்படி கமெண்ட் போட்டுக்கிட்டு யார் என்ன பிரசங்கம் பண்றான்னு இந்த வேவ் பாக்குறான் பா, டிவியில இந்த எஃபில யூடியூப்ல உட்காந்து கமெண்ட் கொடுக்கறான் பாரதேசி. இந்த லாக்டவுன்ல எடுத்துப்போம் உதாரணத்துக்கு, உண்மையா ஊழியம் செய்யற பிள்ளைங்க, அது லாக்டவுனா இருக்கட்டும், சபையை திறக்கிறாங்களோ திறக்கலையோ, பத்து பேர் கூடுறாங்களோ முப்பது பேர் கூடுறாங்களோ, உண்மையா தேவனுக்கு ராஜ்யத்துக்கு ஊழியம் செய்யறவனால செய்யாம இருக்கவே முடியாது, எப்படியாவது செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். ஒரு ஆமையை சொல்லுங்க பாப்பா, அர கையை தட்டி வா. அவனால அடக்க முடியாது. யா பெரிய தேவ மனுஷன் இருந்தா டிஎல் மூடின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், when you are full of the word of the Lord. அவரா சார்லஸ் ஸ்பர்ஜனான் தெரியல, எல்லாம் ரெண்டு பேருமே வித்வான்கள் தேவ ராஜ்யத்துக்கு. அவங்க பேசுற பேச்சில் அத்தனை பேர் ரட்சிக்கப்படுவான். டிஎல் மோடி தான். அப்போ அவர் சொல்லுவார், தேவ வார்த்தை உனக்குள்ள நிறைய இருந்துச்சுன்னா நீ பிரசங்கம் பண்ணலாம் தேவையில்ல, உனக்கு மேடை தேவையில்ல, மை அந்த காலத்துல மைக்கெல்லாம் கிடையாது, பேச தேவையில்ல, நீ பிரசங்கம் பண்ணக்கூடாது நினைச்சாலும் உன்னால அந்த வார்த்தையை அடக்க முடியாது, எப்படியாவது வந்துகிட்டே இருந்துரும் அப்படின்னு. அந்த வேர்ட் வில் கம் அவுட். ஹல்லேலூயா. இந்த ஒண்ணும் செய்யாததுங்க, செய்ய தெரியாததுங்க, சரக்கு இல்லாததுங்க தான் உட்கார்ந்து வீணா அந்த கமெண்ட் போட்டுக்கிட்டு அதனால அவன் பகைக்கிறான்னு நீ கவலைப்படாத. அவங்க அண்ணன்மார் பகைச்சாங்க தான், இவனை திட்டினாங்க தான், ஏண்டா இங்க வந்தன்னு. இப்ப என்ன ஆகுது பாத்தீங்களா, நம்ம படிச்ச வசனத்துல என்ன ஆகுது, சவுலு அந்த யுத்த புருஷரா யுத்த மனுஷரா, அஞ்சாவதா ஆறாவதோ யுத்த மனுஷரா, யுத்த மனுஷருக்கு இவனை தலைவனாக யோசிச்சு பாருங்க, என்ன அண்ணன்மாரை திட்டினாங்களோ அவங்களுக்கு தலைவரா வருகிறான். ஐயோ, கைய தட்டி இருக்கணுமே. இவனுக்கு மிலிட்ரி ட்ரைனிங் கிடையாது ஐயா, இவன் எந்த மிலிட்ரிலையும் சண்டை போடல, எந்த போருக்கும் அவன் போகல, இவனுக்கு யுத்த மனுஷர்களெல்லாம் மேய்க்க தெரியாது. இவனுக்கு மேய்க்க தெரிஞ்சதெல்லாம் யாரு சொல்லுங்க, ஆடுகள் தான். ஆமா, மோசேக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, 40 வருஷம் வனாந்திரத்துல ஆடுகளை மேய்க்கிறது தான். ஆனா நீ இதுவரைக்கும் நீ சின்னதை செய்து கொண்டிருக்கலாம், ஆனா கர்த்தர் உன் உடைய மாத்தும் போது உன் பழசுக்கும் நீ செய்ய போகிற புதுசுக்கும் சம்பந்தம். ஐயோ, இன்னைக்கு நல்ல பாயிண்ட்டுங்க. நானே இதை திருப்பி போட்டு கேட்க போறேன், நானே திருப்பி போய் யூடியூப்ல இல்ல பேஸ்புக்ல போய் திருப்பி போட்டு கேட்க போறேன். சொல்லுங்க பாப்போம். ஏன்னா யோசிச்சு பாருங்க, இவனுக்கு அந்த ட்ரைனிங் கிடையாது, அந்த ஃபீல்டே இவன் ஃபீல்டே வேறங்க. ஆனா ஆண்டவர் அவன் எங்க கொண்டு போய் நிறுத்துறாரு பாருங்க, யுத்த மனுஷர்களுக்கு. அதுல இவன் எப்படி இருக்கிறானா, சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறானா, எப்படி இருக்கிறானா, வெற்றி காண்கிறவனா இருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஹல்லேலூயா.
அதனால இந்த எவனாவது நாலு பேர் உன்னை சொல்லி அமுக்கிறானா அமைங்கிறாத. உனக்கு தான் தெரியும் கர்த்தர் உன்னை எவ்வளவு ஆச்சரியமாய் நடத்தினார் என்று சொல்லி ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? You know how God lifted you. You know how God delivered you. You know how God saved you. Come on now. உனக்கு தான் தெரியும் எப்படி கர்த்தர் விடுதலை ஆக்கினார், எப்படி கர்த்தர் உன்னை தூக்கினார், தூக்கி எடுத்தார், நீ செஞ்ச அசிங்கத்தை மறைச்சு எப்படி உன்னை கனப்படுத்த ஆரம்பிச்சார், நீ செஞ்ச பாவத்தை கூட கர்த்தர் மன்னிச்சு ஆரோன் எப்படி நிர்வாணமாய் ஆடும் பொழுது அவனுக்கு பிரதான ஆசாரியன் நம்ம குடும்பமா? அந்த மாதிரி தப்பு செஞ்சவனுக்கு நம்ம கீழே இருக்கிறவங்க அப்படி ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க அவனை போய் பிரதான ஆசிரியர்கள் ஆக்குவோமா? அப்படி ஒரு ட்ரெஸ் தச்சு கொடுப்போமா? அவனுக்கு ஒரு உடைய கொடுப்போம் நினைக்கிற ஆடுறத அவன் உட்காந்து பக்கத்துல ஒரு பொம்பளை கிட்ட பேசினாலே நம்ம ஆளுங்க மொத்தமா போச்சிருவானுங்க. ஆனா தெய்வத்தினுடைய இருதயம் வேற ஐயா, பிரலையிலேயே சொல்லக்கூடாதா? இன்னொன்னு, இது இது ஒரு தீர்க்க தரிசனமா எடுத்துக்கோங்க. அரண்மனைக்கு வந்தோன்னு சவுல் சொல்றான், இனி எங்கேயும் உன்னை விட மாட்டேன், நீ பழைய வீட்டுக்கு நீ போக போகிறதே அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிற, இந்த உடை வந்ததுக்கு அப்புறம் நீ திருப்பி அங்க போக மாட்ட, வனாந்தரத்துக்கு போக மாட்ட, திருப்பி உன் அவமதிச்ச இடத்துக்கு போக மாட்ட, திருப்பி அவங்க தயவை தேடி போக மாட்ட, என்னையும் அண்ணமார் மாதிரி சேர்த்துக்கோங்களே, இந்த ஏழு அண்ணமாருங்களை எப்படி வீட்டுக்குள்ள வச்சு போஷிக்கிறீங்களே, என்னையும் சேர்த்துக்கோங்களே, நீ போய் கெஞ்சுகிற காலம் அல்ல. அதை விட சூப்பர் வீட்டை கர்த்தர் உனக்கு ரெடி, ஐயோ அதை விட சூப்பர் சூப்பர் வீட்டை, அதை விட சூப்பர் பாஸ்டர், அதை விட சூப்பர் சர்ச், அதை விட சூப்பர் பில்டிங், அதை விட சூப்பர் வேலையை, அதை விட சூப்பர் நாட்டை கர்த்தர் உனக்கு ரெடி பண்ணி கொண்டிருக்கிறார். எல்லாருக்கும் நம்பறதுக்கு விசுவாசம் இருக்காது. நம்பறவங்க மட்டும் நல்லா ஜோரா கையை தட்டி டெக்ஸ்ட் மூலமாகவோ கமெண்ட் மூலமாகவோ பாஸ்டர் நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீங்க அதுக்கு மேல நீங்க இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே கை வச்சு ஜெபிங்க. எங்க வாழ்க்கை நாங்க திரும்பி போகிற கூட்டம் அல்ல, அந்த குட்டையில ஊறுகிற கூட்டம் அல்ல, அந்த பன்னி கூட்டம் போல பன்னிகளோட பன்னிகளா இருக்கிற கூட்டம் அல்ல. ஏசு எப்படி சிங்கிளாய் தனியாய் ஒரு சிங்க குட்டியை யூதராஜ சிங்கமாய் அந்த சிலுவையை தனியா சிங்கிளா தொங்க கொண்டு போனது போல எங்க வாழ்க்கையிலையும் அந்த கூட்டத்தோட கூட்டமாய் அல்ல, அந்த விபச்சாரி மேல என்னன்னு தெரியாமலே கல்லறிந்து ரெடியா இருந்தாங்க, அந்த கூட்டத்தோட கூட்டமா இல்ல. ஏசு தலை குனிஞ்சு வாய திறக்காமலே ஒரு வெற்றி அந்த மகளுக்கு வாங்கி கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு இயேசுவை போல, இயேசு மாதிரி இல்லைனாலும் அதுல கொஞ்சம் அந்த சாயலை கொண்டவர்களாய், அவர் உடுத்த போகிற உடையை உடையவர்களாய் நாங்கள் இருக்க போகிறோம். நம்புறவங்க மட்டும் தலைக்கு மேல கையை தட்டும் பொழுது வானம் திறக்கப்பட்டு உன் தலை அவர் புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை அவர் நிரம்பி வழிய செய்யட்டும். சூப்பர் இல்லங்க, இது சண்டே ஸ்கூல்ல எங்களுக்கு கதையை கத்துக்கிட்டாங்க. ஜோனத்தனுக்கு இவனை பிடிக்கும், இவனுக்கு அவனை பிடிக்கும், அவ்வளவுதான் கத்து கொடுத்தான். இவன் ஆட்டு ட்ரெஸ்ல போறான், ஜோனத்தன் என்ன பண்ற பாரு, நேசித்ததோட வாய் அலட்ட வாய் அலட்டு அந்த வாய் அலட்டிக்கிட்டே இருக்கிறான் பாருங்க. செய்ய போறேன், உனக்கு செய்யணும்னு ஆசையா இருக்குது, உங்களுக்கு நிறைய செய்யணும்னு எனக்கு ஆசைன்ட்டு ரொம்ப நாளா சொல்றான்னா அவனை விட்டு ஓடி, அவன் உங்ககிட்ட புடுங்கிறதுக்கு தான் நிக்கிறான், உனக்கு செய்யறதுக்கு நிக்கல. ஆமா, நான் பாத்துருக்கிறேன் நிறைய பேர், பாசு நீங்க ஜோம் பண்ணிதான் நாங்க இப்படி ஆயிட்டோம். ஒண்ணு இல்லாம எங்க வாழ்க்கையில நீங்க பூந்தது பிறகுதான். நீ என்ன காவா நான் உள்ள போறதுக்கு? சிலர் எல்லாம் இப்படி சாட்சி சொல்லுவாங்க, ஐயா கூட்டத்துல தான் நான் இதுல சேர்ந்துட்டேன், நான் என்ன கட்சியா நடத்துறேன் நீ சேரத்துக்கு, ஐயா கூட்டத்துல தான் நான் இதுல சேர்ந்துட்டேன். அங்க இருக்கிறவனுக்கு எவ்வளவு கோவம் வரும்? அப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன், யாரையோ நினைச்சிட்டா அதனால பாயிண்ட் ஸ்லிப் ஆயிடுச்சு, எப்படி ஆவியான ஞாபகப்படுத்திடுவார். நேர்ல கேட்டாலே சொல்ல மாட்டீங்க, இப்ப எங்க இந்த டிவிலையோ சாரி கேமரால சொல்ல போறீங்க. சார் இதை யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, பாஸ்டர் நாங்க பழைய இடத்துல இனி இருக்க வேண்டிய நாட்கள் அல்ல, அந்த பழைய அந்த வாடகை வீட்டுல இருக்க வேண்டிய நாட்கள் முடிஞ்சிருச்சு, ஆண்டவர் எங்களை வேற விதத்துல உடுத்தும் போது, வேற கணத்துல, வேற வேற அபிஷேகத்துல, வேற ஐஸ்வர்யத்துல கர்த்தர் எங்களை உடுத்தும் போது, God is going to dress us, எப்படி ஆவா மேவாளுக்கு ஒரு ட்ரெஸ் ஆண்டவர் தச்சு கொடுத்தாரோ, எப்படி ட்ரெஸ் மாத்தினாரோ, எப்படி யோசேப்புடைய ட்ரெஸ் மாறிச்சு, ஒரு நைட்ல முந்தின நைட்டு அவன் சிறைச்சாலை கைதியோட ட்ரெஸ்ல இருக்கிறான், அடுத்த நாளே அவன் அரண்மனையில இளவரசனை போல ட்ரெஸ் பண்ணி இருக்கிறான். பாஸ்டர் எந்த முருதைக்காவை சாகடிக்கணும்னு நினைச்சு ஆமான் ஒரு ஒரு கேவலமான ஒரு ஒரு திட்டத்தை தீட்டி ஒரு கேவலமான
கேவலமான ஒரு திட்டத்தை தீட்டி அவன் வந்து அவனை முடிக்க நினைச்சானோ அதே கண்கள் காணத்தக்கதாய் ராஜ வஸ்திரத்தோட ரத்தாம்பளத்தோட அவனை உடுத்தி கொண்டு போகும்போது அவனுடைய முகம் வெட்டி ஞானி தலை குனிஞ்ச நிலைமையில் ஆமான் தாமழ பார்த்தது போல என்னுடைய பகைஞர்கள் என்னுடைய சத்துருக்கள் எனக்கு பின்னாடி பேசினவங்க நான் முடிஞ்சு போகணும்னு நினைச்சவங்க இந்த நம்ம கார் போகும்போது பார்த்துருக்கீங்களா இந்த நாய்ங்கெல்லாம் படுத்திருக்கோம் அதுவும் நைட் நேரத்தில் நீங்க போனீங்கன்னா பார்த்துருந்தீங்கன்னா நாங்களும் நிறைய பார்த்துருக்குறோம் இப்போ என் கூட இருக்கிறவங்க எல்லாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறாங்க மெட்ராஸ்ல இது நடந்த சம்பவம் அப்போ நைட்ல தான் நாங்கள் எங்க வீட்டுக்கு எதுக்கோ போறோம் டிராபிக் இல்லாத நேரத்தில் தான் போவோம் அந்த ரோட்ல சும்மா தான் கிடைஞ்சுங்க ஒரு அஞ்சாறு நாய்ங்க எங்க கார் யாருன்னு அதுங்களுக்கு தெரியாது நம்பரை பார்க்கறதுக்கும் தெரியாது காருக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற எங்களையும் அந்த நாய்க்கு தெரியாது பாம்பு ஆனா அந்த பக்கமா போறோம் அஞ்சு நாய் துரத்திட்டு வருது இந்த மலேசியால என் கூட இருப்பான ஒருத்தன் அவனும் அவன் பின்னாடி உட்காந்துருந்தான் அவன் நாய் வெளியில தான் கொய் கொய்னு கத்துது கொத்துது அவன் அதுக்குள்ளே உள்ள இப்படி பாயிரான் புரியுதா ஒரு பக்கமா அப்போ அந்த கண்ணாடி வேற எடுத்து மூட்டானுங்க நான் கண்ணாடி எல்லாம் இறக்கி விட்டு கையை இப்படியே தான் வச்சுட்டு கேஷுவலா வந்துகிட்டு இருக்கேன் ஆனா அது விட மாட்டேங்குது கோலா லொல்லு லொல்லு லொல்லுன்னு குலைச்சிட்டு ஒரு அஞ்சு நாய் வந்துச்சு முதல்ல குலைச்சிக்கிட்டே ரெண்டு பாதிலே விட்டுட்டு ஓடிடுச்சு பாதிலே அதுக்கு மேல முடியல இன்னும் மூணு நாய் குலைச்சிக்கிட்டே வருது அதுல அப்புறம் ஒன்னு ஸ்லோவாய் அப்படின்னு ஒண்ணு நின்றுச்சு ஆனா அப்புறம் ரெண்டும் இன்னும் ஸ்பீடா வருது பாயிர அளவுக்கு வருதுங்க ஆனா அப்புறம் ஒண்ணு போயிடுச்சு ஒண்ணு மட்டும் கடைசி கொஞ்ச தூரம் வருது அதுக்கப்புறம் அதால முடியல இது இது நிறைய பேருக்கு நடந்த சம்பவம் தான் புதுசா பாக்காதீங்க ஆமா உங்க பின்னாடி வெறும் தேவதூதர்கள் தான் தோத்திட்டே வந்த மாதிரி பாக்காதீங்க ஆமா உடனே அப்படியே பாக்குறது உனக்கும் அது நீ சொந்தக்காரனா அதுக்கு இல்ல இல்லையா அது வீட்டு நீ தான் பிடிங்க எழுதி வச்சுக்கிட்டியா இல்ல அதுக்கு போடுற ரொட்டி பொறா பொறைய இல்ல எலும்பு தூக்கி நம்ம தின்ட்டோமா அது வாழ்க்கையில குலைச்சிட்டு வருது ஏன்னா அதனுடைய குணாதிசயமே அதுதான் அதுக்கு ஒரு கதை சொல்லுவானு எப்பயோ பார்த்துருக்கும் போல அதோடைய தாய அதோடைய குழந்தை இந்த கார் ஏறி மிதிச்சு கொன்றுச்சுன்னு அதுக்கு நல்ல ஞாபகம் வந்ததுனாலதான் அந்த காரை துரத்துனாரு அப்படிலாம் கதை விடுவானு நம்மளும் கேன மாதிரி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கணும் அதை சரி விஷயத்துக்கு வருவோம் அந்த மாதிரி அஞ்சு நாய் துரத்துங்க அது துரத்தி நீ கார்ல போற ஆள் ஐயோ உங்ககிட்ட போய் சொல்றேன் அது உடையே இல்லாம ரோட்ல படுத்துக்கிட்டு ரோட்ல ஊத்துறதுக்கு நக்கிக்கிட்டு அந்த மாதிரி நாய்களுக்கு வேற என்ன வேலை இருக்குது அந்த மாதிரி நாய்களுக்கு எல்லாம் குலைக்கதான் தெரியும் நல்லா இருக்கிறவங்களை பார்த்தா அதுக்கு பிடிக்காது துரத்திக்கிட்டே வரதான் தெரியும் ஆனா கொஞ்ச நேரத்துல அதால அதுக்கு மேல துரத்த முடியாது அதனால இந்த மாதிரி நகைக்கிறவர்கள் பகைக்கிறவர்கள் எல்லாம் கணக்கிலேயே எடுக்காது சில நேரம் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அவங்க சொல்ற காரியங்கள் ஆனா உனக்கு நல்லா தெரியணும் உன்னை உடுத்தினவர் ரொம்ப பெரிய அதனாலதான் ஆண்டவரை பற்றி ரொம்ப பயங்கரமா ஃபர்ஸ்ட்ல சொன்னேன் இந்த மெசேஜ் முழுசா புரியணும்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்கணும் அதே போல போன வாரம் கொடுத்த மெசேஜ் எல்லாம் முத தடவை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50-60% தான் புரிஞ்சிருக்கும் இல்ல 40% தான் புரிஞ்சிருக்கும் ரெண்டாவது முறை மூணாவது முறை நீங்க கேட்டீங்கன்னா தான் ஒரு 80-90% புரியும் அந்த மாதிரி மெசேஜ்லாம் அந்த மாதிரி மெசேஜ் லேட்ல தரமாட்டேன் இந்த மாதிரி ஒரு பொது ஆன்லைன்ல ஆனா அதை தான் கொடுக்க சொன்னாருன்னு கொடுத்துட்டா நிறைய பேருக்கு போஜனமா இருந்துச்சு நிறைய பேர் சொன்னாங்க சரி விஷயத்துக்கு வரும் எத்தனை பேர் நீ திருப்பி போக வேண்டிய இடம் வேற அப்படின்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் உன்னுடைய பழைய வஸ்திரம் யோனத்தான் எப்படி தான் வஸ்திரத்தை கொடுத்து புது வஸ்திரத்தை தாவீதுக்கு இளவரசனுடைய வஸ்திரத்தை கொடுத்தது மாதிரி அந்த அந்த ராஜா உனக்கு இளவரசர் என்ற ஒரு உடைய கர்த்தர் உனக்கு தரட்டும் ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா விசுவாசிக்கிறீங்களா அப்படி படிச்சு முடிச்சிருவோம் தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷன் அதிகாரியாக்கினான் அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாக இருந்தான் திருப்பி படிங்க அந்த லாஸ்ட் லைன் மட்டும் அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாக இருந்தான் அதாவது வெறும் அந்த இருக்கிற ஏரியால மட்டும் இல்ல அவனை வந்து கர்த்தர் வெற்றிகரமா வச்சதுனால எல்லா ஜனங்களும் சரி அது மட்டுமல்ல இவன் ட்ரைனிங்ல இல்லாம இந்த ஒரு ஒசரத்துக்கு வந்திருக்கிறானேன்னு அவனுக்கு அடிச்சிருக்கணும் மனசுல அடிச்சிருக்கணும் அவனுக்கு கோபம் வந்திருக்கணும் ஆனா அவனுங்க மனசே அவன் சம்பாதிக்கிற அளவுக்கு கர்த்தர் அவனை மாற்றினார் ஒரு இல்லையா சொல்லுங்க இன்னைக்கு அந்த மேனேஜருக்கு உன்ன பிடிக்காம இருக்கலாம் பாஸுக்கு பிடிக்காம இருக்கலாம் அந்த மூப்பருக்கு பிடிக்காம இருக்கலாம் அந்த செல் குரூப் தலைவருக்கு உன்ன பிடிக்காம இருக்கலாம்
கவலையப்படாத, நீ செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இரு. ஆண்டவருக்கு உன் உண்மையாயிரு. கர்த்தர் உன் உடைய மாத்தும் போது நீ வாயை திறந்து உன்னை குறிச்சு நீ சாட்சி சொல்ல தேவையில்ல. உன் உடை நட பேச்சு செயல் உன்னுடைய வெற்றியே உன்னை குறித்து சாட்சி போகிற நம்புறவங்க மட்டும் நல்ல கைகளை. Come on now, your results, your success, your trophy, the things that you will win. சிங்கத்தை கரடி அடிச்சத அவன மேல கொண்டு வரல, கோலியாத்தை ஜெயிச்சாம்பார். அதுதான் haters won't hate you if you are not winning. They won't even bother you. இந்த பகைக்கிறானுங்க இந்த கேவலமா பேச பாக்கறான் பாரதே சின்னம். ஏன்னா அவன் அவனுக்கு வந்து உன்ன மாதிரி அவனால ஜெயிக்க முடியல, உன் அந்தஸ்துல அவனால இருக்க முடியல, உன்ன மாதிரி அவனால ட்ரெஸ் பண்ண முடியல, உன்ன மாதிரி அவனால பிரசங்கம் பண்ண முடியல. வசனம் தெரிஞ்சு நம்ம எல்லாம் இப்படி தண்டத்துக்கு இருக்கிறவன், இவனை விட வயசானவன் ஆச்சே நானு, இவனை விட இவங்களை விட நாங்க முன்னாடி ஊழியத்துல வந்தவன், எங்களுக்கு எல்லாம் ஏன் கிடைக்கல? ஏன் அவக்க போய் கேள்றா. அவங்கிட்ட இல்லாததுனாலதான் உன்னை பகைக்கிறான். அதனால அவன் பகைக்கிறதுனால நீ விட்டுட்டு போக கூடாது. அவர் எவ்வளவு பெரிய ஒரு உடைய சிலுவையில உனக்கு சம்பாதிச்சு கொடுத்தாரு தெரியுமா? Come on now. அவனை சந்தோஷப்படுத்த போறியா, இல்ல அவனுக்காக அடங்கி போக போறியா, இல்ல உனக்காக அவமானப்பட்டு தலை குனிஞ்சு சிலுவைய நாய் மாதிரி ரோட்ல அவரை இழுத்துட்டு போனாங்க, அவருக்கு கனத்தை கொண்டு வர போகிறியா, இல்ல இந்த நாய்களுக்காக அடங்கி போக போகிறியா? இன்னைக்கு நீ டிசைட் பண்ணு. Talk to me somebody. Hallelujah to the Lamb of God. Glory, glory, glory. படிங்க போடு, படிங்க போ. தாவீது பெலிஸ்தரை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரிகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாக்கியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அதாவது சவுலும் தாவீது இவங்க எல்லாம் ஜெயிச்சுட்டு வராங்க, சரியா ஜெயிச்சுட்டு இவங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்கிறாங்க ராணுவம். ஏன்னா ஒரு மாசத்துக்கு மேல தண்டத்துக்கு உட்கார்ந்து இருந்தானுங்க, ஒன்னும் கிடைக்கல. கோலியாத்தை பார்த்து பயந்து பயந்து காலில் வந்து அவன் கத்துவான், ஒரு ஆம்பளை இல்லையாடா, ஒருத்தன் இல்லையா அந்த ஊர்ல இருந்து அந்த நாட்டுல இருந்து என்ன சண்டை போடுறதுக்கு, என்ன நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா மொத்த நாடு உங்களுக்கு அடிமை, ஆனா நாங்க நீங்க அனுப்புற ஆளை ஜெயிச்சிட்டோம்னா மொத்தமா நீங்க எங்களுக்கு அடிமை அப்படின்ற மாதிரிதான் பயந்து பயந்து போயிட்டாங்க. ஆனா இப்போ ஜெயிச்சுட்டு வராங்க, கொண்டாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு ஃபுல்லா வரான், டன் டன்னக்கிற டன் டன்னக்கிற ஒரு பரம் பாடிக்கிட்டே வரான். அப்போ சாரி இவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க, எது தாப்புல பாடிக்கிட்டு வராங்க ஜெயத்தெல்லாம். அந்த நாட்டு மக்கள் எல்லாம் கேட்ட உடனே நீ நம்மளுக்கு ஜெயண்டா, மொத்த நாடு பிலிஸ்திர முறியடிச்சிடும், நம்மளுக்கு சூப்பர்ன்ட்டு. அப்ப என்ன பாடுறாங்க பாருங்க, அந்த ஸ்திரிகள் ஆடி பாடுற நேரத்தில் உங்களுக்காக ஜோம் பண்ண போறோம், சுகத்துக்காக, விடுதலைக்காக, வெற்றிக்காக எங்கேயும் போயிடாதீங்க. ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம மீட்டிங்கை பார்க்காதவங்க, இல்லை நடுவில் போனவங்க, இல்லை நடுவில் இதை தெரியாதவங்க இருப்பாங்க, தானே அவனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கொடுக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜோம் பண்ண போகிறோம். ஏசு எவ்வளோ நல்லவர் வல்லவர்னு அவன் இதுக்கப்புறம் தெரிஞ்சு பாருங்க. சொல்லாம எப்படினா ராஜாவா இருந்து நிறைய கொல்ல வேண்டியும் 1000 கொண்டிருக்கிறான், ஆனா ஆடுகளை மேய்த்தவன் அவன் எத்தனை பேரை கொண்டிருக்கிறான், 10,000 பேரை. சவுல சொல்ல போனா ஒருத்தனை கூட கொல்லலாம், என்னங்க சத்தம் வர மாட்டேங்குது. சவுல சொல்ல போனா அவன் ஒருத்தனை கூட கொல்லல, 1000 அவனுக்கு சரி போனஸுக்கு சும்மாவே 1000. சரி இப்ப ராஜாவா இருக்கிறாரு, அவர் ஒன்னுத்தையும் கொல்லலன்னு சொன்னா அவருக்கு அசிங்கம் ஆயிடுமேனு ஒரு 1000 பேர் அவங்களுக்கு அலர்ட் பண்றாங்க. அவர் செய்யாததான் செஞ்ச மாதிரி சொல்றான். ஆனா இவருக்கு 10,000 சொன்ன உடனே என்ன ஆகுது பாருங்க. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது, சவுலுக்கு விசனமா இருந்தது, அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து. என்னவா என்னாச்சு? மிகுந்த எரிச்சல் அடைந்து. தாவீதுக்கு 10,000, தாவீதுக்கு 10,000 எனக்கும் 1,000 கொடுத்தார்கள், எனக்கு வந்து 1,000 தான் சொல்றாளுங்க பாடுறாளுங்க, இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி. அதாவது எல்லாத்தையும் சம்பாரிச்சுட்டாம, அதாவது உயர் அதிகாரிகளுடைய மனசுல இடம் பிடிச்சிட்டான், யுத்த மனுஷர்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டான், அது பத்தாதுன்னு இப்ப பொம்பளைங்களையும் மொத்தமா இடம் பிடிச்சிட்டான், அந்த நாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அவனை தான் வசத்தி வச்சுட்டாங்க, இப்ப அவனுக்கு இல்லாத ஒரு குறைனா இந்த ராஜாங்கம், இந்த ராஜ்யம் ஒண்ணுதான் அவன் கையில இல்லாம இருக்கிறது. அப்ப நான் என்ன அர்த்தம்னா, அவன் அறியாம சொல்லிட்டான் சவுலு. ஆனா ஆண்ட ஏன்னா நீங்க நல்ல சவுலுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பாத்தீங்கன்னா, அபிஷேகம் அவன் மேல வரும்போது தீர்க்க தரிசனம் முறைப்பான்,
பிராமின் சொல்லக்கூடாதா? அவன் தீர்க்க தரிசனம் நல்ல நல்ல கள்ள தீர்க்க தரிசனம் நல்ல தீர்க்க தரிசனம் தான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு அந்த இது வந்துடும். புரியுதா நான் சொல்றது? அப்போ தீர்க்க தரிசனம் உரைப்பான், ஆனா இவன் சொல்றான் அப்ப அவன் எல்லாம் அவனுக்கு வந்துருச்சு. அப்போ இதெல்லாம் பார்த்தா அவனுக்கு குரன் பார்த்தா அவனுக்கு என்ன வரணும்? ராஜ்யம் வரணும், அரண்மனை வரணும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, அரண்மனை இல்லையா? நல்ல சத்தமா சொல்லுங்க, அரண்மனை இல்லைன்னா எப்படி சொல்லுங்க? ராஜரீகம், ராஜரீக வஸ்திரம், ராஜரீக உடை, ராஜரீக கணம், ராஜரீகமான மகிமை சொல்லுங்க ஐயா. ஏமா அப்போ இவனுக்கு இது மட்டும் தாண்டா குறை? அண்ணால் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். எப்படி ரொம்ப அதாவது ரொம்ப கோபமா அவனை எப்படிதான் முடிக்கலாம் இவனை? எப்படி எப்படி மாறுது பாருங்க கதை. தாவீதை கொன்னுட்டான், சாரி கோலியாத்த கொன்னுட்டான். தாவீத என்ன பண்றான்? இதே சவுலு, டேய் இவ்வளவு பெரிய வெற்றியை வாங்கி கொடுத்துட்ட, யார் பையன்லாம் விசாரிச்சுட்டு அவன்கிட்ட சொல்லிட்டான், நீ இதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கெல்லாம் நீ போகவே கூடாது, நீ என் கூட தான் அரண்மனையில் இருக்கணும்ன்ற அந்த அளவுக்கு உயர்த்திட்டான். எப்படி சாதாரணமா இல்ல, அவுட் ஹவுஸ்ல இரு, நீ ஏன் போய் வனாந்தரத்துல இருக்கிற ராணுவத்துல சேர்ந்துக்கோ, இவனுங்களோட ஒருத்தனா மிலிட்டரியில இருன்னு சொல்லல, சரி அவன் வீட்டுல சமையல்காரனாருன்னு சொல்லல, என் அரண்மனையில ஒரு ஆமியம் வந்திருக்கணுமே. அப்ப யோனத்தனும் அவனும் போய் இருக்கிறாங்கன்னா கிச்சன்ல இருக்க மாட்டாங்க, ட்ரைனிங்ல இருக்க மாட்டாங்க, ட்ரெஸ் மாத்துக்கிற அளவுக்கு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பெர்சனல் ஸ்பேஸ் இருக்கும். ஒரு ஆமியன் வந்திருக்கணுமே, அது அரண்மனைக்குள்ளதான் இருக்கும். ஒரு அல்ல சொல்ல ரோட்ல எல்லாம் மாத்திருக்க மாட்டாங்க. அப்ப அரண்மனைக்குள்ளதான் இது நடக்கிறது. அவன் சொல்லுகிறான் இந்த இடத்தை விட்டு நீ போக முடியாது, அவ்வளவு ஒரு கனத்தை இதே சவுல் கொடுக்கறான். ஆனா அவனை குறிச்சு கொஞ்சம் பேர் நல்லா பாட்டிட்டாங்கன்னு அவனால பொறுக்க முடியல, எரிச்சல் வந்துகிறது. அதனாலதான் என்ன பாருங்க பாப்போம், ஐயா உன்னை முதல்ல தூக்கி விட்டவன் கடைசி வரைக்கும் இருப்பான் நீ நினைக்கவே நினைக்காத. எப்ப வேணாலும் அவன் உன்னை கலட்டி விடலாம், எப்ப வேணாலும் அவனுக்கு எரிச்சல் வரலாம், எப்ப வேணாலும் அவனுக்கு நீ தேவைப்படாத அளவுக்கு பிசாசு ஒண்ணு வேலை செய்யலாம், இல்லைன்னா கசு தாவி அவனுக்குள்ள பூந்து அவனை மாத்தலாம். அதனாலதான் இன்னைக்குமே நான் திருப்பி திருப்பி சொல்லுவோம், நூத்துக்கு நூறு மனுஷனை நம்பிடவே நம்பிறார். ஆண்டவரை மட்டும்தான் நம்ம நம்ப முடியும். ஒரு ஆமீன் சொல்லக்கூடாதா? அவன் உனக்கு என்ன சகாயம் பண்ணிருக்கட்டும், என்ன வேணாலும் அவங்க பண்ணிருக்கலாம், மனுஷன் என்னைக்குமே மனுஷனாதான் இருப்பான். நல்லவங்களாம் இருக்கிறாங்க இல்லன்னு இல்ல, அவங்களுடைய பலகீனத்துல சில நேரம் அவங்க மிஸ் பண்ண சான்சஸ் இருக்குது இல்ல. அவனையும் அவனால காப்பாத்த முடியல, அப்புறம் எங்கிருந்து உன்ன வந்து காப்பாத்த போறான்? இதே சவுல் அவனை எப்படி ஒசத்தினான், இப்போ அவன் மேல ரொம்ப மோசமா பார்க்க ஆரம்பிச்சிட்டான். படிங்க, முடிச்சிட்டேன். அன்னால் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி, தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல், யாரால விடப்பட்ட? ஒரு மந்திரவாதியால இல்ல சூனியம் பண்றவனால, புடுபுடுக்காரனால இல்ல விக்கிரகத்தை வணங்குறவனால அனுப்பப்படல, யாரால விடப்பட்ட? திருப்பி படிங்க. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி இரண்டு தரம் அவனுக்கு தப்பினான். போய்கிட்டே இருக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சப்ஜெக்ட் எல்லாம். நீங்க போய் வீட்டுல திருப்பி திருப்பி படிங்க, வீட்டுல தானே இருக்கிறீங்க, வேற என்ன பிளைட்ல இருந்தா பாக்குறீங்க, அதான் எல்லாம் ஆகிட்டானுங்களே. வீட்டுல இருப்பீங்க இல்ல கார்ல பாத்துட்டு போவீங்க, இல்ல பார்க் பண்ணிட்டு ஒருவேளை பாக்கலாம். நல்லா கவனிங்க, முடிக்க போறேன் நான். எவன் என்ன போயா ஆட்டு புழுக்க நாத்து அடிச்சிருக்கும் அந்த ட்ரெஸ் வெறும் மண்ணு கிண்ணுமா தான் இருந்திருக்கும். அம்மாவா இல்லையா வனாந்தரத்துல? இப்போ நான் இந்த யூகே இப்போ மலேசியா இதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, இந்த புழுதிலாம் ரொம்ப இருக்காது. இப்போ மெட்ராஸ் இதுல எல்லாம் புழுதி கூட, அந்த ரூம் என் ரூம் எல்லாம் மேலே யூஸ் பண்ணவே மாட்டேன் நான், அது ரூம் பூட்டி தான் இருக்கும். பூட்டியில் சும்மா தப்பல் போட்டிருப்பாங்க எத்தனை மாசத்துக்கு. அம்மா அப்பா அவங்க ரூம்ல இருப்பாங்க, கீழே போர்ஷன்ல சிலர் இருப்பாங்க தங்கச்சி அந்த மாதிரி. ஆனால் புழுதி உள்ள இருக்கும், ஜன்னல் மூடி இருக்கும், கதவு மூடி இருக்கும், எல்லா பக்கத்துலையும். ஆனா புழுதி உள்ள இருக்கும், அந்த ரூம் குள்ளே வருதுன்னா அதுலயே கிடக்கிறவன் மேல புழுதியா தான் இருக்கும் சொல்லுங்க. ஆனா இளவரசனுடைய ட்ரெஸ் அவனுக்கு மாற்றப்படுகிறது.
யோசிச்சு பாருங்களேன், அந்த ட்ரெஸ் போட்டாலே ஒரு ஸ்டைல் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா, ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஹல்லேலூயா. அந்த ட்ரெஸ் போட்டாலே ஒரு ஸ்டைல் வந்துடும். இந்த உடைய நீ ஆண்டவர் உனக்கு கொடுத்த பிறகு உன் சிந்தனையே மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, என் உடை மாற வேண்டிய நேரம் வந்துருச்சு பாஸ்டர், இதுவரைக்கும் ஆடுதான் மேய்ச்சிட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் அரண்மனை மேய்க்கிற அளவுக்கு கர்த்தர் என்னுடைய பொசிஷனை மாற்ற வல்லவரா இருக்கிறார். அவங்க கொடுக்கிற ட்ரெஸ், இப்போ அந்த ட்ரெஸ் போடுவதற்கு எனக்கு தகுதி இல்லாம இருக்கலாம், ஆனா இப்போ ஆண்டவர் எனக்கு தருகிற ட்ரெஸ் இன்னைக்கு மட்டும் போடுவதற்கல்ல, நான் இருக்க போற பொசிஷன், ஐயோ இதெல்லாம் எப்படி சொல்லி தரது தெரியலையே, நான் இன்னும் கொஞ்ச காலத்துல இருக்க போற பாருங்க, அந்த பொசிஷனுக்காக தான் இந்த ட்ரெஸ் கர்த்தர் இந்த, ஐயோ கைய தட்டி வாங்கி இருக்கணும் எந்த தேசத்துல. Just clap your hands and tell the Lord, என்னுடைய கணவனுக்கு என் மனைவிக்கு ஏற்ற மாதிரி இந்த வார்த்தை வருகிறது. அழுக்கில இருந்த சிறைச்சாலை கைதியாய் ஃபால்ஸ்லி அக்யூஸ்ட் ஆன கிரிமினலா இருந்த அந்த யோசேப்புடைய வஸ்திரம் மாறி அந்த டீசென்ட் வஸ்திரத்தோட தான் அவன் பார்வோனை போய் பார்த்தான். ஆனா பார்வோன் இடத்துல அவனுடைய வரங்கள் வெளிப்பட்ட பின்பு அந்த அவனுக்கு கிடைத்த அதிகாரம், அவனுக்கு கிடைச்ச வெளியரங்கமான ட்ரெஸ் மட்டுமல்ல, அவனுடைய பேச்சு மாறிச்சு, அவனுடைய அதிகாரம் மாறிச்சு, அவனுடைய பார்வை மாறி இருக்கும். அவன் சொன்னதுதான் அங்க நடக்கும், அவன் சொல்லாதது அங்க நடக்க முடியாது. அவன் சொன்னா தான் ஒருத்தன் கால் எடுத்து வைக்க முடியும். அவன் அதே நடந்து போகும்போது இல்ல கார்ல போகும்போது அவனுக்கு ஒரு பயம் இறங்கணும், இவங்க வேறடா, அந்த சபை வேற, அந்த சபையில் ஆராதிக்கிறவங்க வேற, ஏன்னா அவங்க தலையே வேற, அவங்க பாஸ்டரே வேற, ஏன்னா அந்த ஃபாதர், அவனுக்கு எப்படி கொடுக்கிறாரோ உன்னையும் அப்படிதான் உடுத்தி பார்க்க விரும்புகிறார். அந்த அதிகாரத்தோட, அந்த அபிஷேகத்தோட, அந்த கிருபையோட, ஐயா ஐயா ஐயா, இப்ப நம்மளெல்லாம் என்ன பாருங்க, இதோட சொல்லிட்டு முடிக்க போகிறேன். யோனத்தான் தாவீதோட டிரெஸ் பார்த்து மயங்கன, என்ன தெரிஞ்சிச்சு அவங்கிட்ட, அவன் பிறந்ததுலயே கோளாறு இருக்குது,
அவன் பேக்ரவுண்ட்ல கோளாறு, அவனோட இருப்பிடம் கோளாறு, அவன் ஆடு மேய்க்கிறது இன்னொரு மைனஸ், எல்லாமே மைனஸுங்க, எல்லாம் மைனஸுங்க. ஆமா எல்லாமே மைனஸுங்க. ஒரே ஒரு பிளஸ் அவனுக்கு இருந்ததெல்லாம் தட் ஃபாதர். அதனாலதான் அப்படி அருமையான சங்கீதங்கள் அவன் எழுதியிருக்கிறான். என் தாயில் கருவில் உருவாவதற்கு முன்பாக என்னை தெரிந்து கொண்டேன், பின்னினா God weaved me in my mother's womb. Malka ka poshota. He knew the big father. He knew the big father. The father's tale and the father to sollu. உம்மோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப் மாறணும். நானும் ஆதாமும் ஏவாளை போல தப்பு பண்ணவதான் பண்ணவதா பண்ணவன் தான் பண்ணவதான். அவங்களுக்கு எப்படி செகண்ட் சான்ஸை கொடுத்தீங்களான்றவரே, அவங்களையாவது ஒரு மிருகத்தினுடைய ரத்தத்தை வச்சுதான் அவங்களுடைய பாவங்களை போக்கி அவங்களுக்கு நீங்க ட்ரெஸ் பண்ணீங்க. ஆனா நான் அப்படிப்பட்ட அவங்கள மாதிரி இல்லை ஆண்டவரே, அதை விட விசேஷத்தமானவன். ஏன்னா நான் கழுவப்பட்டது ஒரு ஆட்டுடையோ இல்ல மாட்டுடைய ரத்தத்தினால, என் இயேசுவின் ரத்தத்தால கழுகப்பட்ட ஒரு ஆலயம் இது, ஒரு சரீரம் இது. அப்ப அவங்களுக்கு அந்த உடனா எனக்கும் வேற உட வேணும் ஆண்டவரே. பிராமி வரக்கூடாதா? ஒருவேளை உன் மகளை குறிச்சு நீங்க ரொம்ப கலங்கலாமா? உன் பிள்ளை குறிச்சு நீ ரொம்ப கலங்கி கொண்டிருக்கலாம். என் பிள்ளை இன்னும் பேசலையே, காது கேட்கலையே, இந்த நோய் என்ன சாகடிச்சிருந்தோம், என்னையா அவன் பணம் செய்யும், கொரோனான்னு போய் உன்னை படுக்க போட்டாங்க, ரெஸ்பிரேட்டரியில் இருக்கிற வென்டிலேட்டர்ல இருக்கிறனா, நீ 2 கோடிக்கு செக் எழுதி கொடுத்தானா அது உன்னை காப்பாத்தா, இல்ல உன் ஜாதி வந்து காப்பாத்துன்னு நினைக்கிற, இல்ல உன் படிப்பு வந்து காப்பாத்துமா சொல்லுங்க. வந்து காப்பாத்துமா? இழுத்துக்கிட்டு இருக்கும் போது உன் படிப்பு இல்லாதா? இட்ஸ் ஓகே, மை பேக் இஸ் ஏக்கிங், தட்ஸ் வை. அதெல்லாம் காப்பாத்தாது. இப்ப எனக்கு தெரிஞ்ச சில எம்எல்ஏஸ் மினிஸ்டருங்க வீட்டை விட்டு போனா அவர் ரிட்டர்ன் வருவாருன்னு கூட கேரண்டி கிடையாதுயா. பெரிய அரசியல்வாதி, பெரிய பொசிஷன், அவன் பெரிய கம்பெனி ஓனரா இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 100-1500 கோடி சேர்த்து வச்சிருக்கிறார், ஒரு பெரிய தொழிலதிபர், வேற என்ன தருவாயில் இருக்கிறார், வீடு வீட்டாளுங்க கூட பார்க்க முடியாது. இந்த ஃபாதருடைய ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம். உன் பணம், இந்த கர்வம், அந்த பெருமை, நீ கொஞ்ச நாளைக்கு ஏமாத்திக்கிட்டு இருக்கலாம். ஆனா கொஞ்சம் காத்தடிக்கட்டும், மொத்த இலையும் பறந்து போச்சுன்னா மொத்தமா நிர்வாணமா தான் இப்ப நீ. அதனால இன்னைக்கே அந்த ஃபாதரோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல வருவோம். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஹல்லேலூயா. கொரோனாக்கு, கொரோனாவோட போனா இல்ல ஃபோர்த் ஸ்டேஜ் கேன்சரோட போனா, HIV-யோட போனா, நான் அந்த குடும்பத்துல பிறந்தவன், நான் அந்த வம்சத்துல வந்தவன், நான் இவ்வளவு படிச்சிருக்கிறேன், என்கிட்ட அவ்வளவு காசு இருக்காது, காப்பாத்துமா? இல்ல அவ்வளவுதான், நீ டாக்டர் கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் உன்ன காப்பாத்த முடியுமா? உன் மூச்சு பேச்சு எல்லாம் அந்த அப்பா கையில இருக்கு. ஆமா, இவ்வளவு லாக்டவுன் வந்து இவ்வளவு செய்தி வந்தும் நீ திருந்தல, அடுத்து என்ன வருமோ தெரியல எனக்கு. இதுலயே நீ மாறலன்னா நீ அடுத்ததுல கண்டிப்பா மாற மாட்ட. இந்த வீம்புக்கு பேசுறது ஒண்ணு திருத்துவா இல்ல தூக்கிடுவார், உன்னை மாற்ற பாப்பா இல்லனா உன்னையவே மாத்திடுவார். எனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். அதனால தாழ்த்தி உன்னுடைய இதை வெளியில கொண்டு வராது, அவருடைய உடைய வெளியில கொண்டு வா. உன் நீதியை காட்டாத, அவர் நீதியை வெளியில காட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? இது மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். தாவீது அவனுடைய திறமைக்கெல்லாம் இல்லை, அவன் ஆத்மா ஆத்மாவா அந்த மாதிரிதான் நான் விரும்புறேன்.
என் அனாயிண்டிங்காக என் பின்னாடி வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க. என் அபிஷேகத்துக்காக பாஸ்டர் பின்னாடி போனா எங்களுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும். மற்றவங்க எல்லாம் பாஸ்டர் புக் பண்ண முடியாதவங்க எல்லாம் நம்மள கேட்பாங்க தானே அப்படின்னு கொஞ்சம் பேர் வந்தவங்க இருக்கிறாங்க, வர்றவங்களும் இருக்கிறாங்க. பாஸ்டர் மினிஸ்ட்ரியில இருந்தா நம்மளுக்கு கொஞ்சம் கூட கனம் கிடைக்கும் தானே. பாஸ்டர் மினிஸ்ட்ரியில இருந்துட்டு நம்ம அந்த பேர்ல போனோம்னா அவருக்கு வர காணிக்க அளவுக்கு நம்மளுக்கு வரலனாலும் கூட அதெல்லாம் தற்காலிகம், அதெல்லாம் அத்தி மர இலையை வச்சுட்டு ஒண்ணு மூடி கொண்டு வாழ்றது மாதிரி. I want people. இப்போ அதே போல சிலருக்குலாம் இந்த பெருமை இருக்கும், நான் நல்லா வாசிக்கிறவன், நான் நல்லா பாடுறவன். நீ பாடுற வரைக்கும் வாசிக்கிற வரைக்கும் தான் நாலு பேர் மதிப்பான். தொண்டை போயிடுச்சுன்னா எவன் மதிக்க போறான் சொல்லு பாப்போம். உன் கை வழங்காம வாசிக்க முடியாம போயிடுச்சுன்னா எவன் உன்ன மதிக்க போறான்? ஆனா எனக்கு ஒருவர் தெரியும், என் தொண்டை போனாலும் தொண்டையே போனாலும் நான் ஆஸ்பத்திரியில மூச்சு இழுத்துட்டு இருக்கிற நேரத்துல என் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் விட்டு ஓட பாப்பாங்க. ஆனா எனக்கு ஒருத்தர் தெரியும், என் பாட்டு காத்தவர் என்ன நேசித்ததா இல்ல. நம்ம பிரசங்கம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் பிரசங்கம் பண்றேன்னு அதுக்காக அவர் என்ன நேசித்தது கிடையாது. எல்லாருக்கும் இவன் மீட்டிங் முடிஞ்ச உடனே அத்தனை பேருக்கு ஜோம் பண்றான், 3 மணி 4 மணி 6 மணி பொய்யலாம் சொல்லலாம். பாக்குறவங்க முக்காசி பேருக்கு தெரியும், என்னடா வந்து நம்ம மீட்டிங்ல பா, நம்ம மீட்டிங் எல்லாம் அட்லீஸ்ட் உன்ன மாதிரி மரமண்டலாம் ஒரு 3 நாளைக்கு வந்து முழுசா உட்காந்தாதான் இந்த அபிஷேகம் என்னன்னு உனக்கு புரியும். சும்மா தூரத்துல இருந்துட்டு எவனோ சொன்னதை வச்சுட்டு இல்ல ஒரு 5 நிமிஷம் டான்ஸ் ஆடுவான் அதை பார்த்துட்டு கமெண்ட் கொடுக்க வந்து உட்காந்து பா. முதல்ல நீ வர முடியாது, ஏன்னா உனக்குள்ள இருக்கிற அசுத்தாவி தானே அது. அவனும் நல்ல அபிஷேகம் பெற்றவன் தான், சவுலும் அபிஷேகம் பெற்றவன் தான், அதே சாமுவேல் தான் அபிஷேகம் பண்ணினா. ஆனா இந்த பொறாம எரிச்சல் வந்தோம்னா அடுத்தது எங்க இருந்து வருது? வேற யார்ட்டு இருந்து வரல, ஆண்டவன் எப்படி வருது தமிழ்ல? தேவனால் விடப்பட்ட. அப்ப எப்படி அப்பா தேவனுக்குள்ள இப்படி கேள்வி கேட்பாங்க, கேட்டிருக்கிறாங்க என்கிட்ட. அப்ப தேவனு கிட்ட அசுத்தாவை எப்படி பாஸ்டர் இருக்க முடியும்? தேவனுக்கு உள்ள கடையா, தேவனுக்கு கீழே இருக்கிறது. It is all subjected under him. அவருடைய காலின் கீழா இருக்கிற அசுத்த ஆவிகள். அப்ப இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஆவியானவரை வச்சு திருத்த பாப்பா. திருந்தலன்னா அடுத்தது யார் அனுப்புவார்னா, அசுத்த ஆவி அனுப்பிதான் அவனுங்களை ஒரு முடிவை கட்டுவான். நான் சொல்லல, உன் பைபிள் சொல்லுது, நம்மளா பக்கத்தை கிழிச்சு போட்டு. ஏன்னா எனக்கு தினகரன் ஐயா முத தடவை சொன்னாரு, இல்ல இல்ல அதுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டார், தர்மகண்ண ஐயான்ட்டு புனலூர்ல இருக்கிற ஒரு தேவ மனுஷன், அவருடைய மகன் இப்ப ஊழியத்தில் இருக்கிறார், ஏனோ கிறிஸ்டன் அப்படின்ட்டு. அவரு ஃபேஸ்புக்ல தான் இருப்பார், அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன். நான் என்னுடைய கதையை ஒன்னும் சொல்லல, அவர் நிறைய தீர்க்கதரிசி சொன்னார். மொதல் வர அவர்கிட்ட பேசும்போது பஹ்ரைன்ல இருக்கிற ஒரு பாஸ்டர் ஜோஸ்னு ஒரு பாஸ்டர் இருக்கிறார், ஜே ஜே மினிஸ்ட்ரிஸ் பஹ்ரைன்ல. இதெல்லாம் பஹ்ரைன்ல இருக்கிறவங்க பார்ப்பாங்க, யூடியூப்ல நான் செத்தது பிறகும் இருக்கும், அதனால நீ கதெல்லாம் விட முடியாது. அவர் போனை போட்டு விட்டார். அப்பதான் அவரு நிறைய தீர்க்க தரிசனம் சொன்னார், பவுல மாதிரி இருப்பீங்க, பேதுரு மாதிரி இருப்பீங்க, உங்க நிழல் போட்டு சுகமாவும் கட்சி பால சுகமா, அதெல்லாம் நடந்துருச்சு நம்ம மீட்டிங்ல. இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது, இன்னும் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நடுவுல ஒண்ணு சொன்னாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டு கெட்டு போனவங்களாம் அவனுக்கு ஒரு விதமா எழும்புவாங்கன்னா. அது எனக்கு புரியல என்னையா அப்படின்னு. அப்புறம் மலையாளம் கலந்த தமிழ்ல ஒண்ணு சொன்னார். அப்புறம் தினகரன் ஐயா ஒரு முறை மெட்ராஸ்ல இருந்து நான் நேர்ல பார்த்ததுல அப்ப போன் பண்ணும்போது அவரும் அந்த வார்த்தையை சொன்னார். அப்ப எனக்கு புரியல. அப்ப இதெல்லாம் படிக்கும் போதுதான் புரிஞ்சுது, என்னதான் நல்ல அபிஷேகமா இருந்தாலும் இந்த பொறாமை எரிச்சல்னு வரும்போது ஒரு கிருபையின் காலத்தை கருத்து கொடுப்பா. அதை மிஸ் பண்ணிட்டோமோ அதே நல்ல ஆவியை பரிசுத்தாவியானவர் வெளியில போனா அது காலி ஆயிடும். காலியா எதையுமே பிசாசு விடாது. காலியான இடத்துல ஒண்ணு போன இடத்துல 7 கொண்டு வந்து உட்கார வைக்குமா, அதுதான் இவனுக்கு நடக்குது. அவனுக்கு உதவி செய்ய வந்த தாவியதே அவன் கொல்ல பாக்குறான். ஏன்னா தேவனிடத்திலிருந்து ஒரு அசுத்த ஆவி விடப்பட்டு அந்த நிலைமைக்கு நம்ம வந்துடக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த ஃபாதர்ஸ் டேல ஃபாதருங்களுக்கும் ஃபாதர் ஆக போற வாலிப பிள்ளைகளுக்கும் உங்களை ஃபாதரா பாக்குறாங்களே பாஸ்டர்மார்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு தாழ்மையா தான் கேட்கறேன், நான் அன்பா தான் சொல்றேன். உடையவே ஆண்டவர் மாத்த ரொம்ப ஆசைப்படுற லெவல யோசிச்சு பாருங்கய்யா. மாடு மேய்ச்சவன் இப்ப இளவரசன மாதிரி அந்த டிரெஸ் போட்டு அவன் அரண்மனையில நடக்கும் போதே எப்படி இருந்திருக்கும்? அத்தனை பேரும் பாத்துருக்க மாட்டாங்க. என்னடா அது யோகத்தனுடைய இதுதான் சூப்பருங்க, நிறைய இருக்குதுங்க அதுல சரக்கு. முடிச்சிட்டேன்ற எங்க முடிக்க விடுறாரு. சவுலும் அவனுடைய டிரெஸ் கொடுக்குறான்,
அந்த சொல்ல புரியுதா? அந்த சண்டை போடும்போது சவுல் சொல்றான், சரி இப்படி போனீனா ஈஸியா உன்னை அடிச்சிருவான், அதனால இந்த மார்க் கவசம், இந்த தொட கவசம், ஹெல்மெட், இந்த கையில இருக்கிற அருவாள் எல்லாத்தையும், நீ சும்மா அந்த கல்லகள் எல்லாம் உருட்ட முடியாது, அவங்க கிட்ட போயிட்டு அவன் வாலிபத்துல இருந்து அவன் சண்டை போடுறவன், அப்ப வேணா இதை ஒரு பாதுகாப்பா கொண்டு போனோட இவனும் போடுறான். ஆனா அது என்ன ஆகல சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஃபிட் ஆகல. ஆனா யோனத்தான் கொடுக்கறான் கரெக்டா ஃபிட் ஆயிடுச்சு. ஒரு அலிலியா சொல்லிடுவேன். அப்ப நான் என்ன நான் சொல்ல வரேன்னா, இப்போ ஆண்டவர் இதுக்கப்புறம் தான் தைக்க போறாரல்ல, உனக்காக ஏற்கனவே ரெடி. ஐயோ, இத விசுவாசிக்கிறதுக்கு கொஞ்சம் பேருக்கு விசுவாசம் வேணுமே. இது வந்து எல்லாருக்கும் கிடையாது, கொஞ்சம் பேருக்கு. நீ ஆசைப்படுற பத்தி இப்படி ஒரு வீடு இருந்தா நல்லா இருக்கும், இப்படி கட்டணும், உனக்காக அவனுக்கு அவன் கட்டுறான், அவனுக்கு தான் ரொம்ப பிரயாசப்பட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறான். ஆக்சுவலா அது உனக்கு வந்து சேர போகிறது. பைபிள் இருக்கிறது, you will be living in houses that you didn't build. விசுவாசிக்கிற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நீ கட்டாத வீட்ல வாழ்வாய். ஒரு ஆமென் சொல்ல கூடாதா? ஹல்லேலூயா. சூப்பர்ல. அதனாலதான் எல்லாரும் நம்மளுக்கு ஃபிட் ஆக மாட்டாங்க, ஃபிட் ஆக ட்ரை பண்ணுவாங்க, நம்ம கிட்ட இருக்கிறதுக்காக நம்ம கிட்ட ஃபிட் ஆக பாப்பாங்க. நம்ம யாராக இருக்கிறோமோ அதுக்குதான் அவன் நம்ம நேசிக்கணும். They should love me for who I am, not for my anointing, not for my gifting. Come on somebody, not for my money, not for my background, not for my fame. எனக்கு இருக்கிற புகழுக்காக, பணத்துக்காக, இருக்கிற ஒரு பேக்ரவுண்டுக்காக எவனும் என்னை நேசிக்க கூடாது. நான் என்னவா இருக்கிறோம் அதுக்கு நேசிச்சானா, சோதனத்தனும் தாவீத போல அது நிரந்தரமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். அதனால கொஞ்சம் உஷாரா இருங்க, யார பக்கத்துல ஓடுறோம், யாரோட ஃபிட் ஆக பாக்குறோம். ஃபிட் ஆகலையா, தூக்கிடு. ஆண்டவர் ஏன்னா இன்னொன்னு உனக்கு ஃபிட்டா ரெடியா வச்சிருக்கிறார். ஒரு அல்லையா சொல்லுங்க பாப்போம். ஐயோ சொல்லையா, உன் உட மாறுகிற நேரம் வந்துருச்சு. உன் பழைய உடையில பார்த்தவன் ஆச்சரிய வாயில கை வைக்கிற அளவுக்கு கத்தர் மாற்றுகிற நேரம் வந்து விட்டது. முடிஞ்சா எழுந்து நில்லுங்க. நான் உட்கார்ந்து திட்டுத்தனமா பாக்குறேன், அதுல வேற எங்க பாஸ்டர் எழுந்து நிக்கிறதுன்னு ஒரு வேளை கொஞ்சம் பேர் இருப்பீங்க. எப்படியா இல்ல பாஸ்டர், நான் ஏற்கனவே படுத்துக்கிட்டு தான் பாக்குறேன் பெட்ல. ஓகே சார், ஏற்கனவே நான் ஏன்னா ரொம்ப நேரம் நீங்க மெசேஜ் 4 மணி நேரம் 5 மணி நேரம் கொடுப்பீங்களா, அதனால உட்காந்தா முடியாதுன்ட்டு நான் ஃபர்ஸ்டே பொசிஷன் எடுத்துட்டேன். எந்த பொசிஷன்ல இருக்கீங்களோ முழங்கால் போட முடிஞ்சா போடுங்க. Come guys. Hallelujah. Okay, we'll just sing the song and then finish it off. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசி நல்லா கவனிக்கணும். இப்படிப்பட்ட வார்த்தைலாம் ஒரு வாட்டி கேட்டா எல்லாம் மொத்தமா இறங்காது, அந்த கெப்பாசிட்டி கொஞ்சம் பேருக்கு தான் இருக்கும். நான் ஏதாவது பார்த்துக்கிட்டு பேசுறேன்னா சொல்லுங்க பாப்போம். ஏதாவது நோட்ஸ் இட்டு வந்தேன்னா அங்கிருந்து வந்தா தான் இங்க வரும். 12:45 லண்டன் டைம், இந்தியாவில் 5:30 டைம் மைக் எடுத்தேன். இப்போ 3 மணி நேரத்துக்கு மேலே இல்லை, அது சும்மாலாம் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உன் உடைய கர்த்தர் மாற்றணும்னு ஆசைப்படுறீங்க இன்னைக்கு? ஐயா எந்த செய்தி வேணாலும் கர்த்தர் கொடுத்துருக்கலாமே. ஆரோன் நிர்வாணமா ஆடும் போதே அவனுக்கும் மனதுருகி பிரதான ஆசாரியன் ஆகி நிர்வாணமா ஆடிக்கொண்டிருந்த அந்தவனுக்கு ஒரு ஆசாரியன் என்ற ஒரு உடுப்பு ஆண்டவர் ரெடி பண்ணி கொடுக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லக்கூடாதா? ஒரு பொம்பளைய கெடுக்க ரேப்பட்டம் பண்ணான்ட்டு சிறைச்சாலையில தள்ளி அவனுக்கு சிறைச்சாலை கைதி ட்ரெஸ் கொடுத்தவனுக்கு டீசென்ட் ட்ரெஸ் ஒன்னு கொடுத்துருப்பாங்க பார்வன் கூப்பிட்ட உடனே. ஏன்னா மாற்று வஸ்திரம் தரித்தவனா, ஹி சேஞ்ச் ட்ரெஸ் போட்டிருக்கோம், ஷேவ் பண்ணிட்டு போனான். மறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறான், அப்புறம் நீங்க ஏன் பாஸ்டர் ஷேவ் பண்ணல அப்படின்ட்டு எனக்கு நிறைய பேர் என்கிட்ட கேக்குறாங்க. பாஸ்டர் ரொம்ப மெலிஞ்சிட்டீங்க, ஹெல்த் பாத்துக்கோங்க. நான் இப்பதான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன ஒண்ணு, வெளியில எங்கேயும் பெருசா போறதெல்லாம், வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா உடம்பு போட்டு சிலிண்டர் மாதிரி ஆயிடக்கூடாது. நிறைய சிலிண்டருங்க ஏற்கனவே சுத்துது இந்தியாவில், மலேசியாவில், லண்டன்ல பெரிய பெரிய சிலிண்டருங்க இருக்குதுங்க. ஸோ அதனால அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு பாதுகாப்புக்காக, ஏன்னா இந்தியா மலேசியாவுக்கு போனா ஒரு மாதிரி செமி சிலிண்டர் ஆக்கிடுவாங்க நம்மள.
அதனாலதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கேன். நல்லா இருக்கிறேன், நல்லா தூங்குறேன், சாப்பிடுறேன், உங்க ஜெபத்துக்கெல்லாம் நன்றி. ஏன்னா நிறைய பேர் அனுப்புறீங்க, எத்தனை பேருக்கு தான் நான் பதில் அனுப்புறது? சரியா, ஃபாதர்ஸ் டேக்கும் நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்க. ஃபாதரா பாக்குறவங்களெல்லாம் கருத்து ஆசீர்வதிக்கட்டும். ஃபாதரையே வேற மாதிரி பார்ப்பாங்க சிலர். அப்போ சார் என்ன பாஸ்டர் இப்படி ஓர கண்டெல்லாம் பாக்குறாரு நினைக்காதீங்க. அங்க இருந்து அப்பப்ப தூக்கி தூக்கி காட்டுவாங்க பேப்பர். இத சொல்லிருங்க சொல்லிருங்க. நேத்து இன்னைக்கு வந்து இங்கிலீஷ்னு வாரம் வாரம் வந்துடும் மேல. இங்கிலீஷ்ல பேச சொல்லுங்க பாஸ்டர். ஆனா நாங்க அதுக்குன்னே இப்ப சாட்டர்டே இங்கிலீஷ் சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இங்கிலீஷ் புரிஞ்சவங்க, ஃபார் தோஸ் ஹூ கேனாட் ஃபாலோ தமிழ் ப்ராப்பர்லி ஆர் ஃபுல்லி, பட் ஸ்டில் சம் ஆஃப் யூ வாட்ச் அவர் ஹோல் ப்ரோக்ராம் and I've heard the testimony, maybe I'll post that in our page today after the meeting, after some time. I have page la podu and sakshila puriyamale or viswasodo kettittu irundha sugam aichavar super la andavar evlo nalla or devan paarengala ippo nadandhadhunga 10 varshathukku munadi illa pona online la enna nadandhuchu nenikira adanalae or english engalukku yen thaniya avanu kudukudada appdinte adha enna na america andha pakkam irukudhu australia indha pakkam irukudhu மலேசியா சிங்கப்பூர் இந்தியாவில் தான் நம்மளை நிறைய வியூவர்ஸ் பார்க்குறவங்க, நம்மளை நிறைய தெரிஞ்சவங்க. அந்த சைட்லையும் இப்போ தெரியும் அவங்களுக்கு. அவங்கெல்லாம் 8 மணி, 9 மணி, 10 மணிக்கெல்லாம் படுக்கிறவங்க. நம்ம 10 மணிக்கு தான் ஆரம்பிக்கிறவங்களே. அப்போ ஸோ நிறைய செட் ஆகாது. அதனால மண்டையை போட்டு உருட்டிகிட்டு இருக்கிறேன் என்ன டைமிங்கில் கொடுக்கணும்னு. முடிஞ்ச அளவுக்கு ஐ வாண்ட் யூ டு ஃபார் தோஸ் ஹூ நாட் ஃபாலோ ஹூ வாண்ட் இன் இங்கிலீஷ். தமிழ் ஆளுங்களும் நீங்கள் பார்க்கலாம், அதில் விளக்கம் கொடுக்க மாட்டேன் நிறைய. இந்த மாதிரிலாம் உட்காந்துக்கிட்டு நல்ல சிம்பிளாக 1.5 மணி நேரத்தில் முடிச்சிருவாங்க நார்மலாக. எல்லாமே வர்ஷிப்பு மெசேஜ் எல்லாம் ப்ரேயர் எல்லாத்தையும் சேர்த்து 1.5 மணி நேரம் தான். நேற்று கொஞ்சம் கூட போயிடுச்சு இன்னும் ஒன்றே முக்கா அப்படின்னாங்க. 1.5 மணி நேரத்துக்கு மேலே போடாதீங்கன்ட்டு நம்ம டீம்ட்டு. ஸோ ப்ளீஸ் ரைட் டவுன் இந்த கமெண்ட் தட் வாட் டைம் உட் பி கன்வீனியன்ட் இன் யுவர் கண்ட்ரிஸ் ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரிஸ் ஓகே. What time is the best for the people around you? உங்களுடைய ஜனங்களுக்கு, அந்த நாட்டுக்கு. ஏன்னா இப்போதான் நிறைய வேலையெல்லாம் திறந்து விட்டாங்க, கம்பெனி திறந்து விட்டாங்க. ஸோ ஐ வாண்ட் யூ டு டெல் அஸ் ஸோ தட் வி கெட் அ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவுட் ஆஃப் இட் அண்ட் தென் வி கம் டு அ கன்க்ளூஷன் தட் மெனி வுட் பி பிளெஸ்ட். ஆமென். அடுத்தது இப்போ ஹீலிங்காக நாம் ஜோம் பண்ண போகிறோம். அதே போல் யூடியூப்பில் லைக் சாரி சப்ஸ்கிரைப் அப்புறம் அந்த பெல் பட்டன் எதையும் அழுத்தணும் போல். அதை பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்பப்பெல்லாம் ஆன்லைனில் வரமோ, நீங்கள் இது மாதிரி தாவிக்கிட்டு யாரெல்லாம் இருக்கிறான்னு நீங்கள் தாவி தாவி சர்ச்சை தாவி தாவி போகிறாங்களே, ஒரு 3 மாதத்துக்கு மேலே உட்கார முடியாது அந்த சீட்டில். அப்படியே 6 மாதத்துக்கு ஒருக்க பூச்சி வந்து கடிச்சிடும் போல, அதனால தாவிக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஆளுங்க. அந்த மாதிரி எஃபிலையும் தாவிக்கிட்டே இருக்குதுங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே போய் லைக் கொடுக்கும், அப்புறம் பார்த்தா இங்கே லைக் கொடுக்கும், அங்கே ஒரு கமெண்ட் கொடுக்கும், அப்புறம் அவர் சொல்கிற தீர்க்க தரிசனத்தை கேட்டு அது திருப்தி இல்லைன்னு இன்னொருத்தருடைய தீர்க்க தரிசனத்துக்கு போய் அங்கே உட்காந்துரும். ஐயோ வந்து சேர்ந்துருக்கிறாளுங்க பாருங்க. நல்ல வேலை நம்ம குரூப்பில் இருக்குதுங்க, அப்படி கிடையாது. அப்படி இருந்தா பாக்காத சார். ஹல்லேலூயா. திமிர் பிடிச்ச மாதிரி பேசுறானு, திமிர் பிடிச்ச மாதிரி பேசல, ஓட ஓட அவர் கொடுத்த உடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஹல்லேலூயா. ஆமென். ஜேபிஜிக்கு அந்த இது இருக்குதுன்னா, அந்த லஞ்சம் வாங்குறவன் அரை பாக்கெட் சிகரெட்டுக்காக நிக்கிற போலீஸ்காரனுக்கே அவ்வளவு பயப்படுறோம்னா, இது ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு அடையாளம் உடை இது. ஒரு ஆமீன் சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. Glory be to the living God. Amen. கரங்களை பரலோகத்தினராக உயர்த்தி. Facebook லைக் பண்ணுங்க, YouTube சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒண்ணும் இல்ல, அது பண்ணி நிறைய அதுல நிறைய இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய பேர் அதை பின்பற்ற பார்ப்பாங்க. வேற ஒண்ணும் இல்ல, எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் கிடையாதுங்க. இப்போ வேற வழியே இல்லாம தண்டத்துக்கு உட்கார்ந்து இருக்கிறதுனால இப்போ அதைத்தான் இவனுங்க எல்லாம் பண்ண சொல்றானுங்க. நீங்க போறதுக்கு முன்னாடியே எல்லாம் பண்ணிட்டு போயிருங்க பாஸ்டர்ன்ட்டு எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. அதனாலதான் அதுல கொஞ்சம் கூட நேரம் ஸ்பெண்ட் பண்றேன். பறக்க ஆரம்பிச்சிட்டோம், அதுக்கெல்லாம் நம்மளுக்கு டைம் இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம டீம் ஆச்சு அதுவாச்சு, அது வரைக்கும் வர்றத மொத்தமா வாங்கிக்கும். எல்லாம் கரங்களை பல்லவத்தினராக உயர்த்தி. என் வாழ்க்கை மாற்றும் ஐயா, உமால முடியும் ஐயா. என் பாவம் மன்னியும் ஐயா. பாவம்னா போய் இன்னொருத்தையோட படுக்கிறது மட்டும் கிடையாது, ரோட்ல கஞ்சா அடிச்சுட்டு போறது மட்டும் கிடையாது. இந்த கசப்பு, கோபம், சுயநீதி, செல்ஃப் ரைச்சஸ்னஸ், அது ரொம்ப அபாயம், ரொம்ப மோசம். அது ஒண்ணு இல்லாம ஆக்கி விட்டுறது, பயங்கரமானது. நான் தான் பரிசுத்தம், என் சபை தான் பரிசுத்தம், நான் சொல்ற போதனை தான் கரெக்ட், அவனுங்க சொல்றதெல்லாம் பேய் சொல்றது, அப்படிதான் சவுல் நினைச்சா வந்து உட்கார்ந்துருச்சு மொத்தமா.
அந்த மாதிரி உற்றாத கோட்டை கரங்களை உயர்த்தின வண்ணமா திரு கரத்தார் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே குயவன் கையில் தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் நல்ல பாட்டு, பழைய பாட்டு தான், ஆனா அதெல்லாம் கருத்து நிறைந்த பாட்டு, கச்சாமச்சான்னு எழுதின பாட்டு. தேவ சமூகத்துல ஆண்டவரோடு அவர்கள் வைத்திருந்த உறவு நிமித்தமாய், அனுபவங்களின் நிமித்தமாய் வந்த பாடல். அதனாலதான் இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகும் அது ஆசீர்வாதமா இருக்கு. இப்போனா அந்த சிடி ரிலீஸ் ஆகும் போது அந்த பாட்டு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் சில பாடல்கள் நல்ல தேவ மனுஷர்கள் இருக்கிறாங்க, அபிஷேகம் பெற்ற பாடல். ஒருத்தர் சொல்லிட்டு ஒருத்தர் விட்டனா அப்புறம் மனசாபம் வந்தோம், எதுக்கு நம்மளா போய் வீணா மாட்டிக்கிறது. இப்பயும் நல்லா எழுதுறவங்களா இருக்கிறான், ஆனா இதெல்லாம் ரொம்ப விலையில பெற்றது. எத்தனை பேர் ஆண்டர் அப்படியே உன்னை வணையணும்னு ஆசைப்படுறேன் சொல்லுங்க. போதும் பாஸ்டர், ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப பழசாயிடுச்சு ட்ரெஸ், அதனாலதான் என்னை எவனும் மதிக்க மாட்டான், என் புருஷனுக்கே என்ன பிடிக்கல, என் மனைவியே என்னை மதிக்க மாட்டான், என் ட்ரெஸ்ஸும் பழசு, என் பேச்சு பழசாயிருச்சு, எல்லாமே ஓல்டு மாடலா போயிடுச்சு பாஸ்டர். ஆண்டர் என்ன வணையட்டும், உடுத்தட்டும், வேற மாதிரி ட்ரெஸ் பண்ணட்டும் பாஸ்டர், என் பேச்சை வேற மாதிரி ட்ரெஸ் பண்ணட்டும், என் சிந்தனையை வேற மாதிரி ட்ரெஸ் பண்ணட்டும், என் நடையை வேற மாதிரி ட்ரெஸ் பண்ணட்டும், நான் செய்கிற பிரசங்கத்தை வேற மாதிரி ட்ரெஸ் பண்ணட்டும். ட்ரெஸ்ஸிங்னு வாங்க, ட்ரெஸ்ஸிங்னா வெறும் இந்த ட்ரெஸ்ஸிங் இல்ல, சலாட் ட்ரெஸ்ஸிங்னு வாங்க. தெரியுமா, இங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு புரியும், சலாட் ட்ரெஸ்ஸிங்னா சலாட் தான், லெட்யூஸ், இதுக்கு பீன்ஸ் அதெல்லாம் இருக்கும், ஸ்வீட் கார்ன், அந்த ட்ரெஸ்ஸிங்னா அதை அதை அதையே ஒரு மாதிரி அழகா வைப்பாங்க. அதனே அது என்ன வேலை தெரியுமா வைப்பானுங்க, சும்மா இந்த காய் பீன்ஸுங்க எவ்வளோடா இருக்கும் சில இதுல எல்லாம், அது கடையில பாக்கெட்ல வாங்குறது. இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா 1000 ரூபாய்க்கு மேல இருக்காது, ஏன் ஸ்டாப் ரெஸ்டாரண்ட்ஸ் நியர்லி 50,000-5,000 ரூபா இருக்குங்க சும்மா இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸிங்க்கு தான் அந்த காசு. ஏன் உன் ட்ரெஸ்ஸிங்க கருத்துல மாத்தக்கூடாது, வாயிலிருந்து வருகிற வார்த்தனை, பாடல் பாடும் பொழுது, ஆராதனை நடத்தும் பொழுது, போன்ல பேசும் பொழுது, ஸ்பீக்கிங், ஹூஸ் திஸ் கிங் சன் ஸ்பீக்கிங், ஹல்லேலூயா, லிஃப்ட் யுவர் ஹேண்ட்ஸ் எவ்ரிவன், அப்படி நம்ம வாழ்க்கை ஆண்டர் மாற்றட்டும், என் வாழ்வினை மாற்றிடு, புதியதாய் மாற்றிடு, என் வாழ்வினை மாற்றிடு தேவனே. சொல்லலாமா, எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா, என் வாழ்வினை மாற்றிடு, புதியதாய் மாற்றிடு, என் வாழ்வினை மாற்றிடு தேவனே. டூ சம்திங் நியூ in my life, something new in my life, do something new in my life, oh Lord, do something new in my life, something new in my life, do something new in my life, oh வாழ்வினை மாற்றிடு, இயேசுவை போலாக்கிடு, என் வாழ்வினை மாற்றிடு இயேசுவே. கேட்கிறவங்க மட்டும், என் வாழ்வினை மாற்றிடு,
லாக்டவுன் முடிஞ்சு நீ வெளியில வரும்போதே அவன் மண்டை கோலமனு பார்த்து நல்லா அப்படிதான் கேக்குறேன். அதே லெவல் எல்லாம் நான் கொண்டு போவாத, வேற மாதிரி கொண்டு போன. அதே பழைய நாட்டு நிறைய நாட்டுக்கு நான் போக விருப்பம் இல்லை, எனக்கு புது நாட்டு கொண்டு போவேன். அதுக்கு அந்த மாதிரிதான் நிறைய காரியங்கள் நடந்து கொண்டு இருக்குது. இந்த பிளைட் உடனே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா இவனுங்களும் லாக்டவுன்ல தானே இருந்தானுங்க. யோசேப்பு தாவீது லாக்டவுன்ல தான் இருந்தான் வில்டர்னஸ்ல. சொல்லுங்க, என் வாழ்க்கையை மாற்றும் ஐயா, என் பாவம் மன்னிக்கும் ஐயா, உன் கிருபை வேண்டும் ஐயா. Hallelujah, en vaalkai maatumaiyaa, en vaalkai maatumaiyaa, en vaalkai maatumaiyaa, en vaalkai maatumaiyaa. உணர்ந்தவர்களா சொல்லலாமா? உம்மால முடியுமையா? உம்மாலே முடியுமையா? முடியுமையா? சுகத்துக்காக காத்திருக்கிறவங்க நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க கேத்தலிக்கா இருக்கலாம், எந்த மதத்தை வேணாலும் சேர்ந்திருக்கலாம். உன் ட்ரெஸ்ஸையும் உன் நோயையும் ஆண்டவர் மாற்ற உம்மாலே. அதனாலதான் இயேசு வெறும் கிறிஸ்தவங்களுக்கு வெள்ளக்காரங்களுக்காக மறிக்க வரல. நம்மள மாதிரி தமிழர்களுக்கு, இயேசுவை அறியாதவர்களுக்கு, எல்லா ஜாதி மக்களுக்கும், படிச்சவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், எல்லாருக்காக இயேசு மறித்தார் தானே. உம்மாலே ஆமென் ஆமென். உம்மாலே முடியுமையா? வாய்களை திறந்து எல்லாரும் பாவம் செஞ்சவன் நான், எங்க அப்பா, எங்க அப்பாவோட அப்பா. உன் பாவம் மட்டும் மன்னிக்கப்பட்டா பத்தாது, உன்னுடைய தாத்தா பாட்டி உங்க அம்மா அப்பா செஞ்சது, மூதாதர்கள் செஞ்சது மன்னிக்கப்படட்டும். என் பாவம் அல்ல ஏசையா. தானியேல் நல்ல ஒரு நீதிமான், பரிசுத்தமான், ஆனா அவங்க தாத்தா செஞ்ச பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு காப்பான். ஒருவேளை அது கூட உன் பிள்ளையினுடைய திருமணத்துக்கு, ஆசீர்வாதத்துக்கு, சுகத்துக்கு தடையா இருக்கலாமே. என் பாவம் அது கூட உன் ஊழியத்துக்கு தடையா இருக்கலாம், அந்த பண விஷயம் ஃபைனான்சஸ்க்கு தடையா இருக்கலாம். அவங்க எதையோ கருமத்தை செஞ்சுட்டு போயிருப்பானுங்க, ஊரை ஏமாத்திருப்பானுங்க, இல்ல எவ்வளையாவது கெடுத்திருப்பானுங்க. அது உன் குடும்பத்தை துரத்தலாம். இன்னையோட டாக்டர் அதை கூட ஏமாத்தட்டுமே. உன் கிருபை வேண்டும் ஐயா, போதுமையா? உன்
அற்புதம் வேணுன்றது மட்டும் தலைக்கு மேல கை தட்டி அற்புத நீதானே இல்ல கைய தூக்கி சொல்லுங்க அற்புதம் நல்ல வேலைக்காக காத்திருக்கிறவங்க வேலையை இழந்தவங்க பிசினஸ மூடிட்டவங்க இந்த லாக்டவுனால பாதிக்கப்பட்டவங்க உங்க படிப்பு பாதிக்கப்பட்டவங்க அற்புத நீதானையா அற்புத நீதானையா சகோதரனே சகோதரியே வாலிப பிள்ளைகளோ சின்ன பிள்ளைகளோ கிறிஸ்தவங்களோ கிறிஸ்தவரை அறிந்தும் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாதவர்களும் பரம்பரையா நான் கிறிஸ்தவன் அந்த உடலாம் உன்னை காப்பாத்தாது. இயேசுடைய ரத்தத்துல கழுகப்பட்டவனா நீ இருக்கணும், பட்டவளா இருக்கணும். இயேசு உன் வாழ்க்கையில நம்பர் ஒன்னா இருக்கணும். அதுதான் உன் வாழ்க்கையை சீர்படுத்தும். இல்ல இல்ல எனக்கு இயேசுவை பற்றி நிறையவே தெரியுமே. தெரிஞ்சாலும் வேலைக்கு ஆகாதுப்பா, அவர் இருந்தா தான் வேலைக்கு ஆகும். ஆமா, not knowing Jesus is gonna really lift you high. Having Jesus will bring you the change. Yeah, yeah, yeah. ஏன்னா எல்லாருக்கும் தான் தெரியும் இயேசு அப்படி அவ்வளவு ஃபேமஸ் ஆன ஆள் வந்து எல்லாருக்கும் தான் தெரியும். கள்ளனுக்கும் தெரியும், கஞ்சா கடத்துறவனுக்கும் தெரியும், கெடுக்கிறவனுக்கும் தெரியும், கொலை பண்றவனுக்கும் தான் தெரியும். அது பத்தா இயேசுவும் வாழ்க்கையில் நம்பர் ஒன்னா இருக்கணும். அடுத்தது, ஆமா நான் இயேசு ஏத்துக்கிட்டேன் அந்த சீன் எல்லாம் வேகாது. தினந்தோறும் உனக்கு ஆண்டவரோட ஒரு நல்ல ஒரு உறவு இருக்கணும். மூன்றாவது, நல்ல ஒரு சபையில நீ கனெக்ஷன்ல இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்க கனெக்ஷன் போனாலே வெட்டி விட்டுறானுங்க பாஸ்டர், இருக்கிற சமாதானமும் போயிருது. புரியுது, புரியுது, புரியுது. அப்ப ஆண்டவர்கிட்ட கேளு, ஏதாவது ஒரு நல்ல ஒரு சபையை கூட, அதாவது நீ நினைக்கிற மாதிரிலாம் அங்க ஆளுங்க இருக்க மாட்டான். ஏன்னா அவனும் உன்ன மாதிரி ஒரு மனுஷன் தான். தேவதூதர்களா உட்காந்துருக்கிறாங்க இல்ல இயேசு தான் உட்காந்துருக்கிறார். இயேசு கூட இருந்தவனுங்களுக்கே அந்த பிரச்சனை வந்துச்சு. அதனால நீங்க அந்த மாதிரிலாம் தேடிக்கிட்டு இருக்காதி. நல்லா போய் தேவனை ஆராதிக்கிற அளவுக்கு, ஆவியில உணர்ந்து ஆராதிக்கிற அளவுக்கு ஒரு சபையை தேடுங்க. உங்களை விசாரிக்கிற நல்ல ஒரு மெய்ப்பனை பாருங்க. அவரு ஹீரோ மாதிரி நீங்க என்னமோ வேஸ்ட் மாதிரி அங்க உங்களை ட்ரீட் பண்ணாங்களா, அங்கெல்லாம் போவாதீங்க. நான் தான் பாஸ்டர் பாஸ்டர் அடிக்கடி அவர் சொல்றாருன்னா அவருக்கே சந்தேகம் வந்துருச்சு. அதனால அங்கெல்லாம் போயிடாதீங்க, வளர மாட்டீங்க. அங்க போவாத இங்க போவதன்னு கொஞ்சம் பேர் மிரட்டுவானுங்க பாருங்க. அவனோட கனெக்ஷனே வச்சுக்காதீங்க. ஏன்னா அவனுங்கெல்லாம் பயந்துகிட்டே ஊழியம் செய்யறான். ஏன்னா அவனுக்கு இருக்கிற உடையே அவங்கள பார்த்தா நம்மளுக்கு மரியாதை வரணும், பயம் வரணும். அவனுக்கே பயம் அவன் மேல. அதனாலதான் அந்த மாதிரிலாம் பேசுறது. ஸோ நல்ல ஒரு ஆண்டர்கிட்ட கேட்டுட்டு போங்க. நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருக்கணும். ஒரு நாலு பேர் ஒன்று ஊக்கி ஊக்கிறவங்களோட சேருங்க. இந்த குறை சொல்றது, இந்த மற்றவனை பற்றி பேசுறது, அபிஷேகத்தை புரியாம பேசுறது, இந்த குரங்குங்களோடலாம் இருந்தீங்க. குரங்கை விட கேவலமான புத்தி தான் நம்மளுக்கு வரும். அதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு, நிறைய பேர் இதை சொல்றதுக்கு பயப்படுவாங்க. நான் ஏன் பயப்படணும், அவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற உடையே வேற. ராமன் சொல்லக்கூடாதா? இது முடிஞ்சிச்சு. அடுத்தது, சுகத்துக்காக ஐயோ பாஸ்டர் நீங்க நல்லவரா இருக்கிறீங்க, ஆனா நாங்க எதிர்பார்த்ததை இன்னும் வாய் திறந்து சொல்லலையே. ஒருவேளை கிட்னி பிரச்சனையோட, இருதயத்துல பிரச்சனை, முதுகுல வலி, என் மனைவி படுத்த படுக்கையா இருக்கிறா, வீல் சேர்ல இருக்கிறேன், எத்தனையோ நீங்க பாத்திருப்பீங்க. நம்பலன்னா இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு அப்படியே இருங்க, இதை கட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அப்படியே வரும். தொடர்ந்து யூடியூப்லயே இருந்தீங்கன்னா அப்படியே வந்துடும். பேஸ்புக்லன்னா நீங்க கீழே போய் தட்டி பார்க்கணும். அதே இதுல கீழே போனீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம் இருக்கும். அது ஆரம்பத்திலேயே எப்படி இப்படி ஆப்பிரிக்கால சாவர மாதிரி இருந்தவங்க எப்படி நல்லா மாறினாங்க, வீல் சேர்ல இருந்தவங்க எப்படி ஏஞ்சி ஓடுறாங்க, அவங்களால நிக்க முடியாது, நடக்க முடியும், நிக்கவே முடியாத பிறங்க நடக்கிறது, அவங்களாம் ஏஞ்சி ஓடுவாங்க. கட்டி மறைஞ்சது, மண்டை பிளந்தது, சேர்ந்தது, பேசாததுங்க பேசினது, கேட்காததுங்க கேட்ட, எல்லாமே இருக்கும். அதுல லைனா பாக்கலாம். நான் ஜெபிக்கிற ஜபத்துல விசுவாசத்திலே சுகமாயிரும். அப்படி வரலன்னா அதையும் போய் பாருங்க, பாத்துக்கிட்டே இருங்க, சுகத்தை கொடுத்துருவேன். நான் ஜெபம் பண்ணும் போது அது என்ன நோயா இருக்கட்டும்,
டாக்டர்களால செய்ய முடியாத கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்கப்பா, சொல்லுங்க ஐயா, நம்புறீங்களா? குடும்பமா உங்களுக்கு நாங்க சேர்ந்து ஜெபிக்க விரும்புகிறோம். சபையா சபையினர் இங்க இருக்கிறாங்க என் பிள்ளைங்கலாம். அதுல ஒண்ணு புத்திஸ்ட், ஒரு ஆமீன் சொல்லிடு. சின்ன வயசுலயே அவங்க அப்பாவை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனா இன்னைக்கு நம்ம சபைக்கு வந்து ஆண்டவருடைய பிள்ளையா இருந்து நல்ல ஊழியக்காரிய கத்தர் மாற்றி நல்ல கணவன நல்ல குழந்தைய கொடுத்து ரெண்டு பேரும் இந்த தேசத்துல நாட்டப்பட்டவர்களா இருக்கிறார்கள். ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு 5000 பவுண்ட் ஒரு மாதிரி salary together, more than that, 5,000 pounds na nam ooruk 5 lakh kitta yosu paarenga. Andha maari dhaan kartharku bayandha nadandhal sabaiku unmaya irundha aandru kudutha deva manushanukku konjam unmaya irundha appo innoru irukra nama veetla valandha avanu anga irundha vandha enna ooru di unga ooru mullatheevu முல்லைத்தீவு. அதுல அந்த சுனாமி எல்லாம் நிறைய பேர் இறந்தாங்க. அந்த வம்சத்துல வந்தவங்க தான் அவங்களாம். அப்ப சுனாமி இருக்கும் போது இல்ல, அவங்க இங்க இருந்தாங்க, தப்பிச்சிட்டாங்க. அப்பா அவன் நொறுக்கப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் வந்தாங்க. ஆனா ஆண்டவர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்ததுனால இப்ப உங்களுக்கும் 5 வருமா? ரெண்டு பேருக்கும் 4+ பயப்புற டாக்ஸ்காரங்க வந்துருவாங்க. 4 லட்சம் ரூபாய்க்கு மேல, 4 லட்சம் 5 லட்சத்தை விடுங்க. ஆண்டருக்குள்ள இருக்கிறான், ஊழியம் செய்யறான், ஆசீர்வாதமா இருக்கிறான், சபைக்கு ராஜ்யத்துக்கு புரோஜனமா இருக்கிறான், புள்ள குட்டிகளோட நல்ல சந்தோஷமா இருக்கிறான், நிறைவா சாப்பிடுறான். போன வாரம் கேட்டது மாதிரி சந்தேகப்பட்டீங்கன்னா காட்டிடுறேன், என்ன ஃப்ரேம்ல மாட்டாது. அதனால எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இவங்களும் சாதாரண ஆட்கள் ஐயா. நான் ஒன்னும் பெரிய பருப்பு கிடையாது. நான் வரும்போது இத்தினோண்டு காசோட தான் வந்தேன். இவ வந்தா புண்ணியவதி வந்தா வேலையும் போயிடுச்சு. இவன் வயிற்றுல இருந்தா ஒரு ட்ரெஸ் எடுக்க கூட வக்கு இல்லாம இருந்தோம். நான் பிறக்க போறான் இன்னொரு 2-3 வாரத்துல. அப்பா வேறங்க, அந்த ஃபாதர் வேற ஃபாதர். இந்த ஃபாதரால வாங்கி கொடுக்க முடியாத நிலைமையில இருந்து இன்னைக்கு எதை நினைச்சாலும் அதுங்க போய் வாங்கிருங்க. கேட்கலாம் செய்யாதுங்க, தூக்கிட்டு வந்து கொடுத்துருங்க. டேடி ஐ நீட் திஸ். அவ்வளவுதான். இது பெருமை இல்ல, என் ஃபாதரை உயர்த்துக்கிறது. அந்த ஃபாதரை பிடிச்சிக்கோ. சுகம் என்ன? வாழ்க்கையே சுகமாய் மாற்றுவார். எவ்வளவு பணம் பணம் பார்த்து பார்த்து வைக்கிற கணக்கு உலக்கு இல்லாத அளவுக்கு கருத்து வைப்பா. ஆனா அதெல்லாம் தற்காலிகம். நான் சொன்னேன் தானே, அதெல்லாம் காஞ்சி போயிடும், உறந்து போயிடும். கர்த்தருடைய நீதி தான் நம்மளுக்கு, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய அபிஷேகம் தான் நம்மளுக்கு பெர்மனன்ட் ரட்சிப்பு. அதை வாங்க விரும்புறவங்க, சுகத்துக்காக காத்திருக்கிறவங்க, அந்த நோய் இருக்கிற இடத்துல கைய வைங்க. இல்லையே, வைக்க முடியாத இடத்துல இருக்குது பாஸ்டர், கவலையப்படாதீங்க. நெஞ்சில கை வச்சுக்கோ. உங்களுக்கு உங்களுடைய இறுதி வாஞ்சைகளை கர்த்தர் அறிவா. உட்கார்ந்து ஜெபம் பண்ணிடுறேன், இல்லைன்னா நின்னுட்டே பண்ணிடுறேன். ஹல்லேலூயா. கண்களை மூடுங்க. கண்ணை திறந்தாதான் கேட்கணும், இல்லை கண்ணை மூடினாலும் காதால கேட்கும். கையை மட்டும் தூக்குங்க. என் புருஷன் பார்த்துருவான்னு பயமா இருக்குதா பாஸ்டர், அத்த ரூம்ல இருந்து. அப்ப கையை கீழே போட்டு உன் மனசார ஜெபம் பண்ணிக்கும். இயேசப்பா உன்னை தொடுவா. நல்ல இயேசுவே, இன்னைக்கு ரொம்ப நல்லா பேசுனீங்க சுவாமி. எங்களுக்கு தேவையான வார்த்தையை கொடுத்தீங்க. எங்க உடையவே மாத்த போறேன்னு சொன்னீங்க. யோசேப்பெல்லாம் நினைச்சா பார்த்துருப்பான் அந்நிய தேசத்துல. அந்த கானம் அவன் உட அதிகாரம். தாவீதெல்லாம் நினைச்சு பார்த்துருப்பானா? வீட்டுல சேர்த்தா போதுன்னு நினைச்சிருப்பான். நீ வீட்டுக்கே போக முடியாதரா, என் அரண்மனையில தான் இருக்கணும்ன்ற அளவுக்கு அவனுக்கு உயர்வு வந்ததாண்டது. ஆடு மேய்க்கிற உடுப்புல இருந்தவனுக்கு, உடையில இருந்தவனுக்கு இளவரசனுடைய உடுப்பை மாற்றி போட்டு சவுல் தீர்க்க தரிசனமா சொல்லல, ஆனா அதே வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் மாற்றினவரே. ராஜாங்கமம் மட்டும்தான் அவனுக்கு இல்லைன்னு சொன்னது மாதிரி குறைவுள்ள பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீரா. இவ்வளவு நேரம் பேசின எல்லாத்தையும் எல்லாரும் எடுத்துருக்க மாட்டாங்க. சில இதுதான் அவங்களுக்கு, இது எனக்கே அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. எல்லா வார்த்தையும் எங்களுக்கு தான் பாஸ்டர், ஒரு வார்த்தை கூட அதுல வீண் போல. அப்படியாப்பட்டவங்களுக்கு அத்தனையும் அவங்களுக்கு நன்மையா முடிக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, கணவன் விட்டுட்டு போயிட்டானே, என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. நான் வளரும் போது நல்லா செல்லமா வளர்ந்தேன், இப்போ என் உட வேற மாதிரி இருக்கிறத, என் ட்ரெஸ்ஸே வேற மாதிரி இருக்கிறத, என்னுடைய சாயல் ரொம்ப அசிங்கப்பட்டு இருக்கிறது. என் பாவத்தினால, நான் செஞ்ச தப்பால, காதலிச்சதுனால, அவங்கள நம்பினதுனால, நம்பி என் கழுத்தை நான் கொடுத்ததுனால,
என் வாழ்க்கை அசிங்கப்பட்டு கேவலமான உடையில நான் வாழ்கிறேனே. அவமானம் என்ற ஒரு உடை, வெட்கம் என்ற ஒரு உடை, தரித்திரம் ஏழை என்ற ஒரு உடை, சண்டக்காரி, டைவர்சி, விடோவர், சிங்கிள் பேரண்ட், ஓடி போனவர் என்ற ஒரு உடையோட நான் எத்தனை வருஷம் வாழ்வது ஆண்டவர். இன்னையோடைய உடைய மாற்ற ஆண்டவரே நீங்க கிருபை பாராட்டுங்க. கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி விட்டுருங்க சுவாமி அப்படின்னு வாயத்திறந்து கேளுங்க, இருக்கிற இடத்துல இல்ல மனசுல கேளுங்க, கர்த்தர் மாற்றுவார். அப்பனே நான் கேட்கிறோம் உடைய பிள்ளைகளுக்காக, அவங்க தற்செயலா இந்த செய்தியை கேட்க முடியாது. I know this was a very special word today for so many people watching in Dubai, watching in Kuwait, watching in Switzerland, watching in Denmark, watching in France, watching in Germany, watching in UK, watching in India, Malaysia, Singapore, watching in Mauritius, and other parts of the world. Lord, I believe you are about to change their identification. You are about to change their dressing. We are the royal priesthood of God. நாங்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆசையா ஜபிக்கிறேன் சுவாமி, மனசார அவர்களை வாழ்த்துகிறேன். நான் என் குடும்பமுமாய், சபை பிள்ளைகளுமாய் ஆண்டவரே இந்த மாதிரி ஒன்னு செய்யணும் அப்படின்னு என்ன ஊக்குவிச்சு எனக்கு வேண்டானாலும் கேட்க மாட்டானுங்க. என் டீம்ல இருக்கிறவனுங்க இதெல்லாம் எதுக்குடா விட்டுருவோண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க சுவாமி. அவனுங்க பண்ற தொந்தரவுலயே நான் செய்ய வேண்டியதா இருக்குது. அதே போல எத்தனையோ ஜனங்க ஐயோ பாஸ்டர் அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொன்னதுனால ஆண்டவரே நான் பெருமையில சொல்லல, ஏன்னா இப்படி ஒரு பழக்கம் கிடையாது தானே, இப்படி ஒரு இடத்துல நின்னுகிட்டு பிரசங்கம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்க புரிஞ்சுப்பீங்க, உங்களுக்கு புரிய தெரியாது. ஆனா இருந்தாலே இத்தனை 5-6 ஆன்லைன் சர்வீஸ் எங்களுக்கு, எத்தனையோ ஆயிரங்களுக்கு, 1-2 எத்தனை ஆயிரங்களுக்கு ஆசீர்வதிச்சு கொடுத்துருக்கீங்க சுவாமி. எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த நிம்மதி, அந்த தெய்வம், அந்த நம்பிக்கை, அந்த ரட்சிப்பு வராது. அதெல்லாம் ஜனங்களுக்கு இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமா கொடுத்துருக்கீங்க. பார்த்து கொண்டிருக்கிற ஊழியர்களை விசேஷமா ஒப்பு கொடுக்குறேன் சுவாமி. மலேசியால இந்த லாக்டவுனுக்கு பிறகு ஒரு மாதிரி லாக்டவுன் இருந்தாலும் சபையில எல்லாம் அனுபவிச்சிருக்கிறாங்களே, அதனால அந்த சபைகள் எல்லாம் திருப்பி தட்டி எழுப்பி ஒரு ரிவைவல், ஒரு உயிர் தெழுதல், ஒரு உயிர்ப்பிப்பு ஆண்டவரே, ஒரு உயிர் மீட்சி வரட்டும் ஆண்டவரே, ஒரு ரிவைவிங் ஸ்பிரிட் அனுபவீராக. பக்கத்து பக்கத்துல உட்காந்தாலே ஒழுங்கு ஆராதிக்க தெரியாது. எங்க ஊர்ல எல்லாம் தூரத்துல இந்த டிஸ்டன்சிங்ல உட்காந்தா சுத்தமா போயிடும். அதெல்லாம் கொஞ்சம் மாத்தி இந்த எக்ஸாமினேஷன் ஹால்ல உட்காந்து எழுதுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். சர்ச்சில் போய் பார்த்து தூரம் தூரம் உட்காந்தா அந்த ஃபீலிங் எல்லாம் மாற்றி உடைய பிரசனத்தினால் அவர்களை மூடுவீராக ஆண்டவரே. இந்த தேசத்தை ஆளுகை செய்கிறவனுங்க, தமிழ்நாட்டில் ஆளுகை செய்கிறவங்களுடைய மூர்க்கமான இருதயங்களை மாற்றி ஆலயங்களை திறக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கும் தருவீராக. நாங்களும் போய் பிரயாணம் பண்ணி மற்ற தேசங்களை தொடக்கர்த்தர் இன்னும் கிருபை செய்வீராக. சுகத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைங்களாம் இப்ப கையை தூக்குங்கப்பா. கிட்னி தொல்லை, இருதயத்துல பிரச்சனை, முதுகு தண்டுல பிரச்சனை, கண்ணு கோளாறு, காது கோளாறு, மூச்சு சரியா விட முடியல, ஆஸ்மா பிரச்சனை, கட்டி கர்ப்பப்பையில கட்டி இருக்கிறதுனால ஆபரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க, பேபி பிறக்க மாட்டேங்குது, பாலிப்ஸ் இருக்கிறது, ஃபேட்ஸ் இருக்கிறது, சிஸ்ட் இருக்குது, மார்பிள் கட்டி இருக்குது, அது கேன்சரா என்னன்னு தெரியல பாஸ்டர், இப்போ இருக்கிறத பார்த்தா அந்த பயம் வேற வந்துருது. அதே போல கொரோனா இல்லைன்னு தான் நினைக்கிறேன், ஆனா மூச்சு விட கஷ்டமா இருக்குது, ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குது, தொண்டெல்லாம் கரபுரா கரபுராந்து அப்படின்னு ட்ராமால இருக்கிறவங்கள கொரோனா இல்லைனாலும் அந்த பயம் இருக்கும் சிலருக்குலாம். அந்த பயத்தை முதல்ல நீக்கி போட்டுருங்கப்பா. கால் வலி, முட்டு வலி, ஆர்த்தரைட்டிஸ்ல கஷ்டப்படுற பிள்ளைங்க ஆண்டவர் எந்த நோயோ அந்த நோயெல்லாம் நான் நிறைய சொல்லி அதை மகிமைப்படுத்த விரும்பல. எல்லா நோய்க்கும் ஒரே பதில் இயேசு ஒருவரு. நீங்க வாயை திறந்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா அது என்ன கர்மமா இருந்தாலும் அது காணாம தான் போய் ஆகணும் ஆண்டவர். அது 4th stage கேன்சரோ, 2nd stage கேன்சரோ, பிளட் கேன்சரோ, இல்ல பிரெயின் கேன்சரோ, எல்லாமே மாறும் ஆண்டவர். ஒரு வார்த்தையை அனுப்புங்க. உச்சன் தலையிலிருந்து உங்களுடைய தழும்புகளின் வல்லமை உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு பாய்ந்து செல்லட்டும். தேவனோடு நல்ல ஒரு உறவுக்குள்ளாக இருக்கட்டும். அப்பதான் அந்த சுகத்தை காத்துக்கொள்ள முடியும். இதுக்கப்புறம் அந்த கூட்டத்தோட கூட்டமா, அந்த பண்ணிங்களோடயே போய் சேராம, குட்டையில ஒரு மட்டையா இல்லாம, தேவனுடைய சாயலை பெற்றவர்களாய் நாங்கள் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீரார். உங்களுடைய நாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்படட்டும். இந்த ஆன்லைன் சர்வீஸ் நடப்பதற்கு உதவியா இருந்த லண்டன் டீம், இந்தியாவில இருக்கிற டீம், அதே போல என்னதான் டீம் இருந்தாலும் அதை பார்த்தாதானே எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், உமக்கு பிரயோஜனமா இருக்கும். பாக்குறதுக்கு எத்தனையோ ஆயிரங்களை பல நாடுகளில் நீர் தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீங்க. நாங்களா போய் அவங்கள பிடிச்சிட்டு இழுத்துட்டு வந்து டிவிக்கு முன்னாடியோ பிசிக்கு முன்னாடியோ உட்கார வைக்க முடியாது சுவாமி. அந்த ஜனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் எங்களுடைய சபையையும் என்னையும் நேசிக்கிற ஆண்டவரே, இந்த ஃபாதர்ஸ் டேல நினைவு கூர்ந்த
இன்னும் இதுக்கப்புறம் கேட்டுட்டு ஐயோ மறந்துட்டோமேன்னு நினைவு கூற போகிற அவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. மனசார நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவர். தேவ ஊழியர்கள்லாம் இதுக்கப்புறம் வேற உடையோட வேற அந்தஸ்தோட அதிகாரத்தோட காணப்படணும். அநேக சபைகள் வேற அத்தாரிட்டியோட இருக்கணும் ஆண்டவர். ஏழைங்க சின்ன பாஸ்டர் அது ஏழை சபை அந்த மாதிரி பேரே இருக்கக்கூடாது. மொத்தத்தையும் மாத்தி போடுங்க சுவா. என் தேவனுடைய செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். வரங்களுக்காக கிருபைகளுக்காக காத்திருக்கிறவர்கள் நிம்மதிக்காக சந்தோஷத்துக்காக குடும்பத்துல எல்லாம் மாறணும்னு ஆசையோடு காத்திருக்கிறவர்களுக்கு அதை அருள செய்வீராக. ஒன்னும் இல்லை, உம்மோடு கூட நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாலே மாற வேண்டியதெல்லாம் தானா மாறிடான்றவர். அநேகருடைய உடை இந்த ஒரு மீட்டிங்னால மாற போறபடினாலும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் உயர்ந்த நல்ல நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நல்ல கவனிங்க, திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் டெய்லி நான் இந்த மாதிரி ஆன்லைன் பண்ண மாட்டோம். அது ஆன்லைன் லைவ்னு அவங்க போடுவாங்க. அதை சிலர் கேட்கலாம், அப்ப அது ஏன் லைவ்னு போடுறீங்க அப்படின்ட்டு. ஒண்ணு இல்லை, லைவா ஆன்லைன்ல போடுறாங்க, அதையும் அவங்க பாத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க கமெண்ட் எழுதலாம், பிரேயர் டீம்லாம் அதை பார்ப்பாங்க, உங்க சாட்சி எடுத்து வச்சுப்பாங்க, உங்களுக்காக ஜெபிப்பாங்க. அதனாலதான் அது அந்த நேரம் அவங்க லைவ் பண்றதுனால அது ஆன்லைன் லைவ்ன்ட்டாங்க. ஆன்லைன் லைவ் சர்வீஸ் இது. அது ஏற்கனவே நடந்ததா அவங்க லைவா போடுறதுனால அப்படி போட்டாங்க போல. ஆரம்பத்துல என்கிட்ட சொல்லாமலே போட்டாங்க. அப்புறம் இப்போ இது வந்து வார வாரம் வந்துருவோம். இந்த டைமிங் தான், சண்டே ஒரு மாற்றமும் இல்லை. சாட்டர்டே உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம். ஏன்னா போன வாரம் வந்தது வந்து நிறைய பேருக்கு சூட் ஆகலன்னு கேள்விப்பட்டேன். நாங்கள் போட்ட டைமிங், ஏன்னா உலகம் ஃபுல்லா கவர் பண்ணா இங்கிலீஷ் பேசுறவங்க உலகம் ஃபுல்லா இருக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் சீக்கிரம் முடிக்கிறவங்க நியூசிலாண்டில் முடிக்கிறவங்க அப்போதான் அவன் தூங்க போவான் ஆஸ்திரேலியாவில் நியூசிலாண்டில். அப்போ அந்த நேரம் பார்த்து போட முடியாது. ஸோ அதை பார்ப்போம் எப்படி செய்யறதுன்ட்டு. இல்லைனா ஒரு நாள் குறிப்பிட்ட தேசத்துக்கும் அடுத்த நாள் மற்ற தேசங்களுக்கும் பார்த்து போடுவோம். அதில் இப்போத்துலேருந்து ரெடி பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதே போல் இந்த அப்போதான் தொடர்ந்து வரணுன்ட்டு தொடர்ந்து என்ன என்ன விடுங்க, நான் இன்னும் கொஞ்சம் நாளில் ட்ராவல் பண்ணிடுவேன். இப்போ நம்ம டீம்லாம் அதில் உற்சாகப்படணும்னா அந்த ஃபீட்பேக்கெல்லாம் அனுப்புங்க, அவங்களாம் பார்ப்பாங்க. ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புங்க, உங்க ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை சாட்சிகளை அனுப்புங்க. இல்ல இந்த வார்த்தையின் மூலமா எப்படி இடைப்பட்டார், நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்க, இல்ல என்ன அனுபவங்களை இந்த ஆன்லைன் மூலமா பெற்றுக்கொண்டீங்க என்பதை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கீப் இன் டச் வித் அஸ். Let the name of the Lord be glorified. நீங்கள் எதை செய்தாலும் அவருடைய நாம மகிமைக்காக செய்யுங்கள். அந்த நாலு குரங்குகளை இல்லைன்னா அந்த பகைங்கிறகளை குறித்து யோசிக்கவே யோசிக்காதீங்க. உங்ககிட்ட இல்லா உங்ககிட்ட இருக்கிறது அவங்ககிட்ட இல்லாததுனால தான் உன்னை வெறுக்கிறான். நீ ஜெயிக்கிறதுனால தான் உனக்கு உன்னை பிடிக்கல. நீ பாட்டில் செஞ்சுக்கிட்டு ஜெயிச்சுக்கிட்டே போயிட்டுரு. கர்த்தர் உன்னை மலைமையில் உள்ள ஒரு பட்டணமாய் வைப்பார். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்கி உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணி அவர் யார் என்பதையும் நீ யார் என்பதையும் கர்த்தர் வெளிப்படுத்த வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. கழுகு போய் எப்படி மறைந்து செட்டைகளை விரித்து எப்படி அடித்து எப்படி சீறிக்கிட்டு பறக்கிறதோ அந்த குறிப்பிட்ட அந்த காத்திருக்கிற காலத்துக்கு பிறகு, அதை போல் இந்த லாக்டவுனுக்கு பிறகு நீ எழும்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. நான் விசுவாசிக்கிறேன். நம்புறவங்க மட்டும் நல்ல ஜோரா கைகளை தட்டி ஆசையா என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே கைதட்டி என் ஆத்துமாவே கர்த்தரை ஆமே ஆமே சாட்டர்டே. இந்த இங்கிலீஷை ஃபாலோ பண்ணுறவங்க உங்களுடைய தேசத்தில் எந்த டைமுக்கு போட்டால் நல்லா இருக்கணும், அதுக்கு நீங்கள் சொல்கிற டைமில் எல்லாரும் சொல்கிற டைம்லையும் போட முடியாது. நிறைய பேர் எந்த டைம் வசதியா இருக்கும் இல்ல பக்கத்துல இருக்கிற டைம் பார்த்து போடுவோம். அது உங்களுக்கு ஆசீர்வாதமா நிச்சயமா இருக்கும். You want to say something baby? Just say hello to all of them. Say hello. நீ தான் சொல்ல போறியாடி, எல்லாம் இன்னைக்கு வைக்க போறாங்க. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. தொடர்ந்து எனக்காக குடும்பத்துக்காக ஜோம் பண்ணுங்க. சீக்கிரம் ஏர்போர்ட் எல்லாம் திறந்து விட்டு பாஸ்டர் கொண்டு போங்க ஆண்டவரே அப்படின்ட்டு கேட்க ஆரம்பிங்க. கூடி சீக்கிரம் உங்க தேசத்துக்கு வந்து உங்களை பராமரிக்க உங்களை சேவிக்க ஆசையோடு காத்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Amen. Amen. Send us back, yeah.